அதுக்கு ஆண்ட்ரூ சக்சஸுக்கான பிலாசபியையும் சக்சஸ் ரீச் பண்ண தேவையான கைடன்ஸையும் நாம அதிகமா கெயின் பண்ணிட்டு வந்தாலே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி நாம அதை ரீச் பண்றதுக்கு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம சக்சஸ் நோக்கி ஓடணும் அப்படின்னு கார்னகி ஹீல் கிட்ட சொன்னாரு சோ நெப்போலியன் ஹீல் இந்த புக்கை எழுதுறதுக்கு இதுவும் ஒரு ரீசனா இருக்கு அதே மாதிரி ஹீலோட இந்த புக்கை படிச்ச நிறைய பேரு பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் ஆகும் ஆயிருக்காங்க ஹீலோட புக்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் தன்னோட லைஃப்ல எடுத்துக்காத எந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸையும் நம்மளால பார்க்க முடியாது ஹீலோட பிரின்சிபல்ஸோட இயக்கம் நிறைய பேரோட புக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சிக்கன் சூப் ஃபார் தி சோல் கிரியேட்டரான ஜாக் ஹேண்ட்ஃபீல்ட் அண்ட் மார்க் விக்டர் ஹென்சன் ஜான் கிரே இவங்களோட புக்ஸ்ல இத பார்க்கலாம் செவன் ஹாபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பீப்புள் புக்கோட ஆத்தரான ஸ்டீபன் கவே ஹீலோட பிரின்சிபல்ஸ பத்தி ஃப்ரீக்வெண்டா பேசியிருப்பாரு அதே மாதிரி இந்த புக் த ஃபர்ஸ்ட் பிலாசபி ஆஃப் பர்சனல் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் ஒரு பிலாசபிங்கிறது உங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை கைட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கைட் கைடன்ஸ் அண்ட் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு இந்த புக்கு உங்களோட எண்ணங்களை மாத்திரதோட நீங்க சிந்திக்க கூடிய வழிகளையும் அதிகமா சேஞ்ச் பண்ணும் அமெரிக்கா நாட்டுல தன்னோட சொந்த முயற்சியை வச்சு பெரிய ஆளான பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பத்தியும் அதை யூஸ் பண்ணி நாம எப்படி நம்மளோட வாழ்க்கையில பெரிய ஆளா ஆகலாம்ங்கறத பத்தியும் ரொம்ப அழகாவே இந்த புக்ல ஹீல் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இத நாம ஒவ்வொரு சாப்டர்லயும் பார்க்கலாம் இந்த புக் ஆவரேஜா 75 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் இப்போ நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதுல அழகா கொடுக்கப்பட்டிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரியான புக் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனது இல்ல இனிமேலும் வரது கஷ்டம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பிட்வீன்ல ஹீல் தன்னோட லைஃப்ல இருபது வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிரேட் ஒர்க்க கிரியேட் பண்ணிருக்காரு பாஸ்ட் இயர்ஸ்ல இதனால பெனிஃபிட் ஆனவங்களோட எண்ணிக்கை லட்சத்துக்கும் மேல சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஒரு அருமையான புக்க நம்ம படிச்சோம் அல்லது கேட்டோ தெரிஞ்சுகிட்டாலே நம்ம நம்மளோட லைஃப்ல பெரிய பெரிய சக்சஸ ரீச் பண்ணலாம் சோ இந்த புக்கோட ஒவ்வொரு பெனிஃபிட்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நெக்ஸ்ட் வர ஆடியோஸ்ல பார்க்கலாம் நான் எதுக்காக இந்த புக்கை எழுதிருக்கேன்னு சொல்லி ஆத்தர் நம்ம கிட்ட ரீசன் சொல்றாரு அப்படி என்ன ரீசன் சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஒய் ஐ ரோட் திஸ் புக் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரையும் டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவங்க எப்படி தங்களோட ப்ராப்பர்டிஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாங்கங்கிறதுக்கான சீக்கிரட்டை பத்தி தான் இந்த புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் நம்ம சொல்றாரு ஃபர்ஸ்ட் இந்த சீக்கிரட்டை என்கிட்ட ஷேர் பண்ண பர்சன் ஆண்ட்ரூ கார்னகி அவர் இந்த சீக்கிரட்டை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் எனக்கு போட்டாரு அந்த

சொல்ற ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு அத பிராக்டிஸ்ல யூஸ் பண்ண நீங்க பிரிப்பேர் ஆயிருந்தா அந்த சீக்ரெட்ட ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் மினிமம் ஒன் டைம் ஆச்சும் அதை நீங்க பைன் பண்ணிடுவீங்க நீங்க எப்பயாவது ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருந்தாலும் நீங்க அதிகமான நேரம் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி அது உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தாலும் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆல நீங்க அஃபெக்ட் ஆயிருந்தாலும் டிசையருங்கிற சாப்டர்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா உங்களோட லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த சீக்கிரட்ட கேப்சர் பண்ணி அதை கரெக்டா யூஸ் பண்றவங்களை சக்சஸ் ஏஞ்சல் தனக்குள்ள வச்சுக்குவா பட் இருந்தாலும் இந்த புக்ல அடிக்கடி சொன்னது மாதிரி எது ஒண்ணுமே அதுக்கான காஸ்ட கொடுக்காம யாராலையுமே அதை கெயின் பண்ண முடியாது ஆனா அந்த சீக்கிரட்டோட வேல்யூவோட நாம கம்பேர் பண்றப்போ அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட் ஒண்ணுமே இல்ல இந்த சீக்கிரட்ட நம்மனால மணி கொடுத்து வாங்க முடியாது அந்த சீக்கிரட்ட கெயின் பண்றதுக்கு நீங்க எந்த விதமான காஸ்ட கொடுக்க நீங்க பிரிப்பேரா இருந்தாலும் நீங்க ஒரே கோலா அந்த சீக்கிரட்ட ஃபுல்லா சர்ச் பண்ணாட்டி அதை உங்களால கெயின் பண்ண முடியாது சோ அந்த சீக்கிரட்ட கெயின் பண்றதுக்கு நீங்க ஒரு கோலை உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் யார் அதுக்காக பிரிப்பேரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த சீக்ரெட் யூஸ் ஆகும் நம்மளோட படிப்புக்கும் அந்த சீக்ரெட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இதுக்கு எக்ஸாம்பிளா தாமஸ் ஆல்வா எடிசன சொல்லலாம் மூணு மாசம் மட்டுமே ஸ்கூலுக்கு போய் படிச்சா அவரு பிற்காலத்துல அந்த சீக்ரெட்ட பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த ஃபர் மோஸ்ட் இன்வென்டரா அவர் க்ரோ ஆயிட்டாரு அதே மாதிரி அந்த சீக்ரெட்ட எடிசனோட பிசினஸ் பார்ட்னராக இருந்த எட்வின் சி பிரான்ஸும் தெரிஞ்சிருந்தாரு அதை அவரு ரொம்ப அழகா தன்னோட வாழ்க்கையில யூஸ் பண்ணி கிரேட் ப்ராப்பர்ட்டிஸை தன்னோட லைஃப்ல குவிச்சு பெரிய சக்ஸஸ் மேன குரோ ஆனாரு இவரோட ஸ்டோரிய நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் வெல்த் ரிசோர்சஸ் உங்க கைக்கு எட்டக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குங்கறதையும் லைஃப்ல நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தாலும் சரி நீங்க எப்படி இருக்க விரும்பறீங்களோ அதே மாதிரி உங்களால இருக்க முடியும்ங்கறதையும் அவரோட ஸ்டோரி உங்களுக்கு एक्सप्लेन பண்ணோம் அது அப்படி என்ன சீக்ரெட்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஃபைண்ட் பண்ணிரலாம் அப்படி இல்லாட்டி 2 ஆர் 3 சாப்டர்ஸ்ல நீங்க ஃபைண்ட் பண்ணிருவீங்க அடுத்து ஆண்ட்ரூ கார்னகியோட ட்ரிகரோட மூலமா ரொம்பவே ஃபேமஸா இருந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் நான் ரிசர்ச் பண்ணேன் என்கிட்ட இருக்கக்கூடிய கிரேட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த சீக்ரெட் தான் ரீசன்னு சொல்லி அவங்க என்கிட்ட தெரிவிச்சாங்க சோ அந்த சீக்ரெட்ட கெயின் பண்ண पर्सनஸ்ல ஒரு சிலரை பத்தி நாம இங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹென்றி ஃபோர்ட் ஃபோர்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு கையில கொஞ்சம் கூட காசு இல்லாமையும் ரொம்ப கம்மியான எஜுகேஷன் ஸ்கில்லோட வந்தா அவர் தன்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு அவர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்பையும் கூட அமெரிக்க ஹிஸ்டரியலயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிசினஸ்மேன்ல ஒருத்தரா அவர் க்ரோ ஆனாரு செகண்ட் ஒன் வில்லியம் ரிக்லி ஜூனியர் இவர் ஊரு ஊரா போய் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ்மேன் தன்னோட கஸ்டமர்ஸ் தான் சேல் பண்ண திங்ஸை விட தான் ஃப்ரீயா அவங்க கிட்ட கொடுத்த ஸ்விங்கம் பார்த்த அவரு ஷுவிங்கம் பிரிப்பேர் பண்றதுக்கு தானே சொந்தமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அதுதான் ரிக்லி ஸ்விங்கம் கம்பெனி தேர்ட் ஒன் ஜார்ஜ் எஸ் பார்க்கர் தன்னோட ஸ்டூடண்ட்ஸோட பென்சை சரி பண்ணி கொடுத்து ரொம்பவே கழச்சு போன ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆனா அவரு ஒரு நியூ பெண்ண கிரியேட் பண்ணி அதுக்கு பார்க்கர் பெண்ணுன்னு பேர் வச்சு தன்னோட கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணி ஒரு நார்மலான ஐடியாஸ் மூலியமா பெரிய மில்லியனர் ஆனாரு ஃபோர்த் ஒன் இஎம் ஸ்டேட்லர் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இவரு ஒரு ஹோட்டல் சர்வெண்டா தன்னோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி ஸ்டேட் ஹோட்டல்ஸ் ஒரு செயின் சீரிஸ் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட ஹோட்டல்ஸ் லக்ஸூரியஸ்க்கும் சர்வீஸ் வித் ஸ்மெயிலுக்கும் ரொம்பவே பேர் போன ஒன்னு தென் பிப்த் ஒன் ஹென்ரியல் டோஹர்லி கொலம்பியால ஒரு சின்ன கம்பெனில தன்னோட பன்னெண்டு வயசுலயே ஒரு எடுபடியா தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண அவரு லேட்டர்ல பிப்டி த்ரீ சர்வீஸ் கம்பெனிஸ் கைவசப்படுத்தி நேச்சர் கேஸ் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா ஒன் பார்ட்டி இன்னோவேஷன்ஸ் ஏற்படுத்தி ரொம்ப பெரிய சக்சஸ் ஆனாரு சிக்ஸ்த் ஒன் ஜார்ஜ் ஈஸ்ட்மன் ஈஸ்ட்மன் கோடா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு போட்டோகிராபி இண்டஸ்ட்ரிய ஃபேமஸ் பண்ணி அத சின்னி இண்டஸ்ட்ரியா சேஞ்ச் பண்ணி நிறைய விதமான இன்னோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணாரு செவன்த் ஒன் சார்லஸ் எம்ஸ்வாப் ஆண்ட்ரூ கார்னகியோட ரைட் ஹேண்டடா இருந்தவரு ஆண்ட்ரூ ஸ்டீல் கம்பெனியோட லீடரா இருந்தவரு அமெரிக்கன் ஸ்டீல் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு எய்ட் ஒன் வெல்பர் ரைட் ஓனா ஒரு சைக்கிள் கடையை நடத்திட்டு இருந்த இவரு தன்னோட பிரதர் ரைட்டோட சேர்ந்து தன்னால முடிஞ்ச எஃபெக்ட போட்டு மோட்டாரால எனபிள் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளைட்ட ஓட்டிட்டு போன ஃபர்ஸ்ட் அமெரிக்கன்ங்கிற நேம அவர் பெற்றாரு அவங்க ரெண்டு பேருமே அமெரிக்கா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு முன்னோடிகளா கிரியேட் ஆனாங்க தென் நைன்த் ஒன் டாக்டர் டேவிட் ஸ்டார் ஜார்டன் இவர் எஜுகேட்டர் சயின்டிஸ்ட் ஐம்பதுக்கும் அதிகமான புக்ஸோட ஆத்தர் இந்தியான யுனிவர்சிட்டியோட லீடரா பொறுப்பேத்துக்கிட்டு வேர்ல்டுலயே ரொம்ப கம்மியான வயசுல ஒரு யுனிவர்சிட்டியோட லீடரா கிரியேட் ஆனாரு அடுத்து அவரு ஸ்டான்போர்ட் யுனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் லீடரா கிரியேட் ஆனாரு தென் டென்த் ஒன் டாக்டர் பிராங்க் கென்சாலஸ் சிகாகோ சிட்டியை சேர்ந்த ஒரு பாஸ்டர் அவர் பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்பீச்சை கேட்ட ஃபிலிப் டி ஆர்பர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டென் லேக் டாலர் மணியை அவர்கிட்ட டொனேஷனா கொடுத்தாரு கென் ஜாலஸ் அதை வச்சு ஆர்பர் டெக்னாலஜி சென்டர் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாரு பியூச்சர்ல அதோட லீடராவும் ஒர்க் பண்ணாரு தென் லெவல் டு ஒன் கிங் ஜிலட் இவரும் ஊர் ஊரா போய் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ்மேன் தான் ரிப்பேர் பாக்குறதுல ஈகரா இருந்த ஒன் டைம் மூவிங் ட்ரெயின்ல ஷேவிங் பண்ணிட்டு இருக்கப்போ பெர்ஃபெக்டான ரேசர் பிளேட்ஸ்க்கான ஐடியாஸ் அவருக்கு வந்தது ஜில்லட்ங்கிற ஒரு பெரிய கம்பெனி டெவலப் ஆறதுக்கு அது ஒரு பெரிய பேஸ்மெண்டா இருந்துச்சு தென்

சொந்த முயற்சியால முன்னேறி ஒரு பிரெஸ்ஸா ஒரு சோசியல் ரிஃபார்மரா ஒரு மில்லியனரா கிரியேட் ஆனாரு சிட்டி பேங்க்கோட லீடராகவும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் தியூஎஸ் ஸ்ட்ரெசரியாவும் இவர் இருந்திருக்காரு தென் பிஃப்டீன்த் ஒன் எஃப் டபிள்யூ உல்வர்த் ஒரு பலசரக் கடையில் கிளர்க்கா இருந்த இவரு தன்னோட சேல்ஸ் அண்ட் செல்ஃப் சர்வீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட உள்வர்த் செயின் சீரிஸ் ரிலேட்டடா அதிகமான ஷாப்ஸ கிரியேட் பண்ணதோட மூலியமா பெரிய மில்லியனர் ஆனாரு தென் சிக்ஸ்டீன்த் ஒன் எட்வர்ட் சி பேர்னஸ் தாமஸ் ஆல்வா எடிசனோட ஒரே ஒரு ட்ரேட் பார்ட்னரா இருந்தவர் எடிசனோட இன்வென்ஷன் ஆன எடிப்டானுங்கிற எக்யூப்மெண்ட் எல்லா மக்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அதை சக்சஸ்ஃபுல்லா வித்து எல்லா ஆபீஸ்லயுமே அது கட்டாயம் தேவைங்கிற லெவலுக்கு கொண்டு போய் அதை சேர்த்தாரு இது மூலியமா அவர் கிரேட் மில்லியனர் ஆனாரு நெக்ஸ்ட் செவன்டீன்த் ஒன் லூதர் பர் இவர் ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்டா இருந்து பிளான்ட்ஸ் கிட்ட இருக்க குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ற முயற்சியில எட்நூறுக்கும் அதிகமான பிளான் டைப்ஸ் அறிமுகப்படுத்தி வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணாரு இது மூலியமா அவர் கிரேட் மில்லியனர் ஆனாரு நெக்ஸ்ட் எயிட்டீன்

நிகில் நம்ம கிட்ட சொல்றாரு அதே மாதிரி நீங்க இந்த புக்க படிக்கும் போதும் அல்லது கேக்கும் போதும் ஏதாவது ஒரு பிளேஸ்ல அந்த சீக்ரெட் கண்டிப்பா உங்க முன்னாடி வந்து நிக்கும் அப்படி அது வரப்போ அதை நீங்க கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க அதுக்குரிய சிம்டம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கிடைச்சாலும் சரி அல்லது லாஸ்ட் சாப்டர்ல கிடைச்சாலும் சரி அது உங்களுக்கு கிடைச்ச உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அத நீங்க நோட் பண்ணி உங்களோட லைஃப்ல அதை ட்ரைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அது உங்களோட லைஃபுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமையும் ஃபைனலா கார்னகியோட சீக்ரெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறதுக்கான ஒரு சின்ன சஜஷன் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அது என்னன்னா எல்லா வெல்த் ரிசோர்ஸஸும் ஒரு ஐடியாஸில் இருந்து தான் குரோ ஆகுது ஸோ ஐடியா தான் இதில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது ஸோ இதை நமக்கு ஒரு ஹிண்டா கொடுத்து நான் எதுக்காக இந்த புக்கை எழுதுனேன்னு சொல்லி ஹீலி இதை நம்ம கிட்ட சொல்லி முடிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸில் அந்த சீக்ரெட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்

மைண்ட்ல வந்தப்போ ரெண்டு பிரச்சனை அவரோட வழியில கிராஸ் ஆச்சு முதல் பிரச்சனை என்னன்னா அவருக்கு எடிசன் கூட எந்த விதமான பரீட்சையுமே இல்ல இரண்டாவது பிரச்சனை என்னன்னா எடிசனோட லெபார்டரி இருந்த நியூ ஜெர்சி ஸ்டேட்ல இருக்க வெஸ்ட் ஆரஞ்சு சிட்டிக்கு போறதுக்கு கூட அவர் கையில கொஞ்சம் கூட காசு இல்ல அதனால பேர்னஸ் என்ன பண்ணாருனா கால்நடைகளை ஏத்திட்டு போகக்கூடிய குட் ஸ்ட்ரெயின்ல ஏறி ஆரஞ்சு சிட்டிக்கு வந்து எடிசனோட லெபார்டரிக்கு போய் நான் உங்க கூட பார்ட்னரா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாரு இந்த விஷயத்தை பத்தி எடிசன் பல வருஷத்துக்கு பிறகு ஒரு மீட்டிங்ல குறிப்பிட்டப்போ பேரனஸ் பத்தி எடிசன் என்ன சொன்னாருன்னா அவர் முத முதல்ல என் முன்னாடி வந்து நின்னப்போ ஒரு பரதேசி மாதிரி தான் வந்து நின்னாரு ஆனா அவர் எதுக்காக என்ன பார்க்க வந்தாரோ அத அடைஞ்சே தீருவேங்கிற ஒரு உறுதி அவர் மைண்ட் இருக்கிறத நான் பார்த்தேன் தான் ரீச் பண்ண விரும்புற ஒரு விஷயத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த பியூச்சரையுமே பணைய வைக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் நஜமால இருந்தா கண்டிப்பா அதை அடைஞ்சே தீருவாங்கிறத நான் பேரனஸ் கிட்ட இருந்து புரிஞ்சுகிட்டேன்னு சொல்லி எடிசன் சொன்னாரு அவர் என்கிட்ட வந்து அப்படி சொன்ன உடனே நான் அவருக்கு என்னோட கம்பெனில ஒரு சின்ன ஒர்க் தான் போட்டு கொடுத்தேன் ஏன்னா அந்த சக்சஸ் ரீச் பண்ற வரை அந்த பிளேஸை விட்டு போக மாட்டேங்கிறதுல அவரு ரொம்ப உறுதியா இருந்தாரு ஆனா எடிசனோட பர்ஸ்ட் மீட்டிங்லயே பேர்னஸால எடிசனோட பார்ட்னர் ஆக முடியல ஃபர்ஸ்ட் அவருக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு சாலரியில எடிசனோட ஆபீஸ்ல வொர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் அடுத்து பல மாசம் போயிருச்சு பேர்னஸ் தனக்குன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிருந்த ஒரு கோல நோக்கி போறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவருக்கு கிடைக்கல ஆனா எடிசனோட பார்ட்னர் ஆறதுக்கான தன்னோட விருப்பத்தை மட்டும் அவர் தன்னோட மைண்ட்ல கண்டினியூவா பதிச்சு பேசிக்கிட்டே இருந்தாரு ஒரு விஷயத்த அடையறதுக்காக ஒருத்தர் நெஜமாலே பிரிப்பேர் ஆயிருக்கப்போ அது தானாவே அவங்க முன்னாடி வந்து நடக்கும் சொல்லி சைக்கார்டிஸ்ட் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க இதுதான் பேரனஸோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் ஆனா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே தனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் தன்னோட மைண்ட மாத்திக்கிட்டு ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லி அவர் தானே என்னைக்குமே சொல்லிக்கல மாறா நான் இங்க வந்தது எடிசனோட பிசினஸ் பார்ட்னர் ஆறதுக்கு தான் அதுக்காக என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தேவைப்பட்டாலும் நான் அதுக்கு கொடுக்க தயாருன்னு சொல்லி அவர் இருந்தாரு இதனால அவரை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்தது எடிசன் டிக்டேட்டிங் மிஷின் சொல்லப்படுற ஒரு நியூ எக்விப்மெண்ட் எடிசன் அப்போதான் வடிவமைச்சிருந்தாரு ஆனா அவரோட செல்லர்ஸ் யாருமே அந்த மெஷினை குறித்து எந்த ஒரு ஆர்வமும் காட்டல அதிகமான முயற்சி எடுத்தா மட்டும்தான் அந்த மெஷினை சேல் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க இது மூலயமா பேரனஸ் தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி அதுல பார்த்தாரு எடிசனோட டிக்டேட்டிங் மெஷினை தன்னால சேல் பண்ண முடியுங்கிறத பேரனஸ் தெரிஞ்சிருந்தாரு அத அவர் எடிசன் கிட்ட போய் சொன்னாரு எடிசனும் பேரனஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொடுத்து பாக்கலாம் சொல்லி முடிவுக்கு வந்தாரு பேரனஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அழகா யூஸ் பண்ணி அந்த மெஷினையும் அழகா சேல் பண்ணாரு அவர் அத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ணதால அமெரிக்கா ஃபுல்லா அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் எடிசன் அவர்கிட்ட கொடுத்தாரு அந்த அக்ரிமென்ட் மூலமா தான் பேரனஸ் எடிசன் கூட பார்ட்னர் ஆனாரு இது மூலியமா அவர் பெரிய பெரிய சக்சஸ் அதிகமான பணத்தையும் தனக்குரியதா ஆக்கிக்கிட்டாரு பேரனஸ் நெஜமாலே தன்னோட எண்ணங்கள் மூலியமா தன் எடிசனோட பார்ட்னரா மாத்திட்டாரு அவர் தன்னோட எண்ணங்கள் மூலமா மட்டும் தான் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸையும் குவிச்சாரு தனக்கு என்ன வேணும்ங்குறதை அவர் புரிஞ்சுகிட்டதுனாலயும் தான் அதை அடைற வர அதை விட்டு தான் போக மாட்டேங்கிற ஒரு குறிக்கோளோடையும் அதுல அவர் இருந்தனால மட்டும்தான் இப்போ இவ்வளவு பெரிய சக்சஸ் மேன அவரால ஆக முடிஞ்சது அடுத்து தனக்கு கைக்கு ஏற்ற தூரத்துல ஒரு தங்க சுரங்கத்தை மிஸ் பண்ண ஸ்டோரிய பத்தி பார்ப்போம் தற்காலிகமான தோல்வியால துவண்டு போய் தன்னோட முயற்சியை கைவிடுறதுதான் தோல்விக்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணாயிருக்கு ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு நேரத்துல இந்த தவறை கண்டிப்பா பண்றோம் அமெரிக்கால தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிற ஒரு காம்படிஷன் இருந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்டான டார்பியோட மாமாவுக்கு தங்கம் மேல அளவுக்கு அதிகமான பாசம் இருந்ததுனால அந்த போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு அதனால தங்கத்தை தோண்டி எடுத்து பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி அவர் கொலராடோ ஸ்டேட்டுக்கு போனாரு பூமியில இருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய தங்கத்தை விட மனிதர்கள் கிட்ட இருக்க சிந்தனைக்கு அளவுக்கு அதிகமான பவர் இருக்குங்கறத அவர் புரிஞ்சுக்கல அதனால அவர் ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு கொலராடாவுக்கு போனாரு பல வார முயற்சிக்கு அப்புறம் அவர் அங்க மின்னக்கூடிய ஒரு கோல்டு ஓர பார்த்தாரு அத பூமியோட மேல்மட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு ட்ரில்லிங் மெஷின் தேவைப்பட்டது இதனால அவர் மேரிலாண்ட் ஸ்டேட்ல இருக்க வில்லியம்பர்க் சிட்டில இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுக்கு போனாரு அங்க தான் எதுக்காக இங்க வந்திருக்கோம் பத்தி அவரோட ஃபேமிலிஸ் கிட்டையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொன்னாரு அத கேட்ட உடனே அவங்க எல்லாரும் தான் இருக்க பணத்தை வச்சு அவருக்கு ஒரு ட்ரில்லிங் மெஷினை வாங்கி கொடுத்தாங்க அவங்க அத வாங்கி கொடுத்த உடனே கண்டிப்பா தான் அந்த கோல்டு வரை கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை டார்பிக்கும் டார்பியோட மாமாவுக்கும் இருந்தது அதனால திரும்பவும் அவங்க அந்த தங்க சுரங்க இருந்த இடத்துக்கு போனாங்க அங்க அவங்க ஃபர்ஸ்ட் தோண்டின ஒரு கோல்டு

டாலருக்கு வித்துட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து அவங்க கிட்ட அந்த மெஷினை வாங்கின அந்த பர்சன் அந்த தங்க சுரங்கத்துக்கு போய் அந்த கோல்டு ஓவரை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மைனிங் இன்ஜினியரை கூப்பிட்டு அங்க போனாரு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தோணுனவங்களுக்கு அந்த கோல்டு ஓவரை பத்தி எந்த விதமான ஒரு பரிச்சயமும் இல்லாம போனதுனால தான் அந்த ஒர்க் பிளான் பாதிலேயே தோத்து தான் அந்த இன்ஜினியர் தெரிவிச்சாரு டார்பியும் அவரோட மாமாவும் அந்த இடத்தை தோண்டின பிளேஸ்ல இருந்து ஒரு மூணடி அடி டிஸ்டன்ஸ்ல அங்க ஒரு கோல்டு ஓவர் இருக்கலாம் சொல்லி அந்த இன்ஜினியர் அவர்கிட்ட சொன்னாரு அவர் கண்டுபிடிச்சு சொன்ன அந்த இடத்துல

தன்னோட முயற்சியை கைவிட்டதால தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை இழந்துட்டத எப்பவுமே மறக்காத டார்பி தான் புதுசா செலக்ட் பண்ண டிபார்ட்மென்ட்ல தனக்கு கிடைச்ச பல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பயனடைஞ்சாரு தங்க சுரங்கம் வெறும் மூணு அடி டிஸ்டன்ஸ்ல இருந்தப்போ நான் என்னோட முயற்சியை கைவிட்டுட்டேன் ஆனா இன்சூரன்ஸ் வாங்குறபடி நான் மக்கள் கிட்ட கேட்டப்போ அத அவங்க வேணான்னு சொன்னாலும் கூட எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன் சொல்லி அவர் தான் கிட்ட சொன்னாரு வருஷத்துக்கு பல லட்சத்துக்கான டாலர்ஸ் தனக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் இன்சூரன்ஸ் செயல்பட பண்வேன்னு சொல்லி அவர் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு தங்க சுரங்கத்துல தான் படிச்ச அந்த பாடம் தான் தன்னோட விடாமுயற்சிக்கு காரணம்னு சொல்லி அவர் சொன்னாரு எல்லா மனிதர்களுமே தங்களோட லைஃப்ல பெரிய சக்சஸ் அடையறதுக்கு முன்னாடி பல தோல்விகள் அடைஞ்சு தான் வந்திருப்பாங்க தங்களோட தோல்வியை ஃபேஸ் பண்ணும்போது அதல இருந்து ஒரேடி டிஸ்டன்ஸ்ல தான் தனக்கு பெரிய சக்சஸ் கிடைச்சது அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மக்கள்ல ஐநூறுக்கும் அதிகமானவங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க அதனால நம்மளோட முயற்சியை என்னைக்குமே ஸ்டாப் பண்ணாம நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தி ஜாய்

அப்போ அவரு ரொம்ப பெரிய தோல்வியை தழுவுனாரு அதே மாதிரி பெரிய பணக்காரரா இருக்கக்கூடிய சார்லஸ் வாப் தன்னோட ஸ்கூல் லைஃப்லயும் சரி தன்னோட காலேஜ் லைஃப்லயும் சரி ஒரு தோல்வியாளரா தான் இருந்தாரு ஒபேரா வின்ஃபிரோ ஸ்டீவ் ஜாப்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் சில்வர் ஸ்டாலன் ப்ரூஸ் வில்லிஸ் இதே மாதிரி நிறைய ஃபேமஸான சாதனையாளர்கள் எல்லாருமே ஃபைனலா தான் அடைஞ்ச வெற்றிக்கு தேவையான பாடங்களை தங்களோட தோல்வியில இருந்து தான் லேர்ன் பண்ணிருக்காங்க விடாமுயற்சியை பத்தி என்னோட ஃப்ரெண்டு டார்பி கத்துக்கிட்ட கொஞ்ச நாளுக்கு பிறகு முடியாதுங்கிறதுக்கு நிஜமாலு முடிஞ்சுருக்குறதுக்கு முடியாதுங்கறத அர்த்தமா இருக்க ஒரு விஷயத்த பார்த்தது மூலமா புரிஞ்சுகிட்டாரு டார்பியோட மாமா ஒரு பெரிய ரைஸ் மில் வச்சிருந்தாரு ஒரு நாள் டார்பி தன்னோட மாமாவுக்கு கோதுமை அரைச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அந்த டைம்ல ஃபேக்டரியோட கதவு மெதுவா திறந்தது அந்த ஃபேக்டரியில வாடகைக்கு இருந்த ஒரு விவசாயியோட பொண்ணு உள்ள வந்து அந்த டோர் பக்கத்துல நின்னுகிட்டா டார்பியோட மாமா அவளை பார்த்து என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி கத்தினாரு உங்ககிட்ட ஒன் டாலர் வாங்கிட்டு வரபடி அம்மா சொன்னாங்க அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு அமைதியா ஆன்சர் பண்ணா என்னால இப்ப தர முடியாது உன்னோட வீட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்லி டார்பியோட மாமா கத்துனாரு ஆனா அந்த பொண்ணு அந்த பிளேஸை விட்டு அசைய கூட இல்ல அவ அந்த இடத்த விட்டு போலங்கறத கவனிச்ச டார்பியோட மாமா தன்னோட வேலையை கண்டினியூ பண்றதுக்கு ஆரம்பிச்சாரு அவர் திரும்ப அந்த பக்கம் பார்த்தப்போ அந்த பொண்ணு இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாரு உன்ன வீட்டுக்கு போன்னு நான் அப்பாவே சொல்லிட்டேன் ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிடு இல்லாட்டி என்னோட பெரம்பு தான் பேசும் சொல்லி அவர் மிரட்டினாரு ஆனா அந்த குட்டி பொண்ணு அதுக்கும் அசையல இதனால டார்பியோட மாமா கோவப்பட்டு அந்த பொண்ணை முறைச்சுக்கிட்டே அவளை நோக்கி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு டார்பியோட மாமா ரொம்ப கோவக்காருங்கிறத டார்பி தெரிஞ்சிருந்தாரு அந்த பொண்ணு நின்னுச்சு இருந்த இடத்த அடையறப்போ அவ வேகமா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு அவரோட கண்ண முகத்துக்கு நேரா பார்த்து என்னோட அம்மாவுக்கு ஒன் டாலர் தேவைப்படுதுன்னு சொல்லி சத்தமா சொன்னான் அவர் அவளை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு தன்னோட கைய தன்னோட பாக்கெட் குள்ள விட்டு ஒரு டாலர் எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்தாரு அந்த பொண்ணு அந்த டாலரை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவர் கண்ணை பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கதவை திறந்து கிளம்பிட்டா அந்த குட்டி பொண்ணு போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு பெட்டி மேல உட்காந்து பத்து நிமிஷத்துக்கு மேல அந்த பொண்ணு போன கதவு வழியவே பார்த்துட்டு இருந்தாரு தனக்கு கொடுக்கப்பட்ட சவுக்கடியை பத்தி அவர் ஆச்சரியத்தோட யோசிச்சுட்டு இருந்தாரு டார்பியும் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு ஒரு பெரிய மனிதரை சின்ன பொண்ணு தோல்வி அடைய செஞ்சதை தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே அவர் அப்போதான் முத முதல்ல பார்த்தாரு அவ எப்படி அதை செஞ்சா தன்னோட மாமா தன்னோட கோவத்தை விட்டுட்டு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அமைதியானதுக்கு என்ன காரணம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வெற்றி அடையிறதுக்கு அந்த சிறுமி என்ன டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா இந்த எல்லா கேள்வியுமே டார்பி தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த கதையை என்கிட்ட சொன்னப்போதான் அவருக்கு அதுக்கான விடை கிடைச்சது தன்னோட மாமாவை அந்த மில்லுல எந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணு வாயடைச்சு போக வச்சாலும் அதே இடத்துல வச்சு வழக்கத்துக்கு மாறான அந்த எக்ஸ்பீரியன்ஸ டார்பி என்கிட்ட ஷேர் பண்ணது ஒரு டிஃபரெண்டான விஷயம் பாலடைஞ்சு போயிருந்த அந்த மில்லுல நாங்க நின்றுட்டு இருந்தப்போ டார்பி அந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டு இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது என் மாமா வாயடைச்சு போனதுக்கு அந்த பொண்ணு எந்த எனர்ஜியை யூஸ் பண்ணா இந்த இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க பாலிசியில இந்த கேள்விக்கான ஆன்சர் அடங்கியிருக்கு அந்த பொண்ணு தற்செயலா கண்டுபிடிச்ச அந்த அறிவை நீங்க புரிஞ்சுகிட்டு செயல்படுத்துறதுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த விடையில அடங்கியிருக்கு இந்த சக்திக்கான கடைக்கண் பார்வை இந்த சாப்டர்ல உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது இனிவர சாப்டர்ஸ்ல நான் ஏதாவது ஒரு கதைய பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்குள்ள வரலாம் அதனால இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா கதையுமே உங்க ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் அது பதிர மாதிரி கவனிங்க அப்போ அது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு யதார்த்தமா யூஸ் பண்ண அந்த

இந்த இன்சூரன்ஸ் இவங்க கிட்ட சேல் பண்ணாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டேன் மக்கள் என்கிட்ட கிட்ட வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்க கிட்ட சேல் பண்ண இன்சூரன்ஸோட எண்ணிக்கை தான் அதிகம் அதே மாதிரி கை கேட்ட தூரத்துல கோல்டு தம் முன்னாடி இருந்தப்போ மூணடிக்கு முன்னாடி தன்னோட முயற்சியை கைவிட்ட தவறையும் அவர் அதிகமா நினைச்சு பார்த்தாரு

பேச தன்னோட மைண்ட்ல ஒரு படம் மாதிரியே நினைச்சு பார்த்தாரு தான் கிட்டே இருக்க ஆசை நிறைவேறுச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்க கூடிய ஒரு நார்மலான ஆசை அவர்கிட்ட இருக்கல மத்த எல்லாத்தையுமே கடந்து நிக்க கூடிய ஒரு கொழுந்து விட்டு எறிகிற ஆசைய அவரோட ஆசை இருந்தது அடுத்து ஒன்னு ரெண்டு வருஷம் போச்சு இப்போ பேர்னஸ் திரும்பவும் எடிசனோட முன்னாடி நின்னுட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிசனை எந்த ஆபீஸ்ல மீட் பண்ணாரோ அதே ஆபீஸ்ல அவர் நின்னுட்டு இந்த டைம்ல அவரோட ஆசை கம்ப்ளீட் ஆயிருந்தது அவர் எடிசனோட பிசினஸ் பார்ட்னரா இருந்தார் ஒரு பிளானபிளான கோலை தேர்ந்தெடுத்து தன்னோட எல்லா எனர்ஜியையும் எல்லா முயற்சியையும் எல்லா செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் அந்த கோல் மேல குவிச்சதுதான் தான் பேர்னஸோட சக்சஸ்க்கு காரணம் அந்த கோலை ரீச் பண்றதுக்காக அவர் தன்னையும் தன்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையுமே அதுக்காக அர்ப்பணிச்சாரு நான் திரும்பவும் இந்த கதையை ஆழமா சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொழுந்து விட்டு எரியிற ஆசைதான் நமக்குள்ள இருக்கணும் சோ நாம ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது கொழுந்து விட்டு எறிகிற ஆசை இருந்தா மட்டும்தான் அது நமக்கு சாத்தியப்படும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சீஃப் கமாண்டர் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது போர்க்களத்துல தன்னோட வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முடிவை அவர் எடுக்க வேண்டியிருந்தது தன்னோட ஆர்மியில இருந்த சோல்ஜர்ஸ விட பல மடங்கு அதிகமான சோல்ஜர்ஸ் வச்சிருக்க தன்னோட எதிரி நாட்டுக்கு ஆப்போசிட்டா அவர் தன்னோட சோல்ஜர்ஸ் அனுப்பியிருந்தாரு அவர் தன்னோட சோல்ஜர்ஸ படகுல ஏத்தி எதிரியோட நாட்டுக்கு போய் தன்னோட போருக்கு தேவையான எல்லா விதமான உபகரணங்களையும் அங்க இறக்கி வச்சாரு அடுத்து அவர் பயணம் பண்ண எல்லா படகையும் எரிச்சு சாம்பலாக்குறபடி அவர் தன்னோட சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணாரு முதல் கட்ட போருக்கு முன்னாடி அவர் தன்னோட சோல்ஜர்ஸ் பார்த்து உங்க கண்ணுக்கு முன்னாடி படகு எல்லாமே சாம்பலாயிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க அதனால நம்ம வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் இங்க இருந்து நம்மளால உயிரோட திரும்ப போக முடியும் இதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது வெற்றி அல்லது வீர மரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து முழங்கினாரு இறுதியா அவங்க அந்த போர்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க வெற்றி அடையக்கூடிய எந்த ஒரு பெர்சனும் பின்வாங்கி போறதுக்கான எல்லா வழியுமே அடைச்சிடணும் வெற்றி அடையறதுக்கு தேவையான கொழுந்து விட்டு ஏறிய ஆசைய நீங்க தக்க வச்சு கொள்றது உறுதி பண்றதுக்கான ஒரே வழி இதுதான் வெற்றிக்கு இது ரொம்ப முக்கியம் இதே மாதிரியான இன்னொரு கதையை பத்தி பாப்போம் ஒன் டைம் சிக்காகோ சிட்டில ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அதுக்கு அடுத்த நாள் காலையில சில பிசினஸ் எல்லாரும் அந்த தெருல ஒரு டீமா நின்னுக்கிட்டு எரிஞ்சது போக மிச்சம் இருந்த தங்களோட கடையில புகை வந்துட்டு இருந்ததை பாத்துட்டு இருந்தாங்க கடை எல்லாத்தையுமே திருப்பி கட்டி அமைக்கிறதா அல்லது சிக்காகோ சிட்டியை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய் நம்மளோட கடையை வச்சு பொழைச்சுக்கலாமான்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசி அவங்க எல்லாருமே எல்லாருமே சிக்காகோ சிட்டியை விட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அங்க இருந்த ஒரே ஒருத்தரை தவிர சிக்காகோ சிட்டிலே தங்கி இருந்து திரும்பவும் தன்னோட கடைய கட்டி அமைக்கிறதுக்கு டிசைட் பண்ண ஒருத்தர் தன்னோட கடையில எரிஞ்சு போன பகுதி போக மிச்சமிருக்க இருக்க பகுதியை பாயிண்ட் அவுட் பண்ணி பிரெண்ட்ஸ் நான் சொல்றத கேட்டுக்கோங்க உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டோர் ஒண்ணு நான் இந்த இடத்துல உருவாக்குவேன் அது எவ்வளவு டைம் எரிஞ்சு சம்பளானாலும் ஓகே இத நான் பண்ணியே தீருவேன் சொல்லி அவர் சொன்னாரு இது நடந்து முடிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷத்துல அவரோட கடை திரும்பவும் கட்டி கட்டியமைக்க வைக்கப்பட்டது இது இப்ப வர மிகப்பெரிய கடைய உருவாகி நிக்குது மார்ஷல் பீல்டு ஸ்டேஷனரி சாப்புங்கிற அவரோட கடை டிசைர் டு தி ஸ்வெல்லுக்கான அதாவது கொழுந்து விட்டேறிய கூடிய ஆசைக்கான மிகப்பெரிய எம்பலமா திகழ்ந்துட்டு வருது தன்னோட பிரெண்ட்ஸ் பண்ணது மாதிரியே அங்க இருந்து ஓடி போக மார்ஷல் டிசைட் பண்ணிருந்தா வாழ்க்கை அவருக்கு ஈஸியான ஒன்னா இருந்திருக்கும் வாழ்க்கை கடினமாவும் எதிர்காலம் பிரைட்டனா இருந்த நேரத்துல மத்த பிசினஸ்மேன் மேன் எல்லாருமே அந்த பிளேஸ் காலி பண்ணிட்டு ஈஸியா தன்னோட லைஃப் ரென்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை தேடி போனா மார்ஷலுக்கும் மத்த பிசினஸ் இடையில இருந்த இந்த டிஃபரன்ஸ் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றிகரமான மனிதர்களை டிஃபிட்டட் பர்சன் கிட்ட இருந்து டிஃபர் பண்ணி காட்டுறது இந்த டிஃபரன்ஸ் தான் மணியோட வேல்யூவை புரிஞ்சு கொள்ளக்கூடிய லெவலுக்கு ஏஜ் ஆயிருக்க ஒவ்வொரு பர்சனும் அந்த மணி மேல ஆசைப்படுறாங்க ஆனா நம்ம வைக்கக்கூடிய வெறும் ஆசை மட்டும் நம்மளுக்கு செல்வமா மாறாது செல்வத்து மேல ஆழமான விருப்பம் வச்சு அந்த விருப்பத்தை நம்மளோட தனியாத விருப்பமா மாத்தனா மட்டும்தான் அதுக்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொழுந்து விட்டு அப்படிங்கிற ஆசைய செல்வமா மாத்துறதுக்கான ஆறு வழிகளை பத்தி பார்ப்போம் முதல்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்கறத உங்க மைண்ட்ல பதிச்சுக்கோங்க நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி பொதுவா சொன்னா போதாது எவ்வளவு மணி வேணுங்கிறதுல ஒரு பிளானபிள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது நீங்க பெற விரும்புற பணத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க எதை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறீங்கறத சரியா உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க மூணாவது நீங்க ஆசைப்படக்கூடிய மணியை எப்போ அடைய விரும்புறீங்கிறதுக்கான ஒரு பிளானபிள் ஆன டேட்டையும் உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலாவது உங்களோட ஆள் விருப்பத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு கரெக்டான பிளான கிரியேட் பண்ணி அதை வேகமா செயல்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு நீங்க பிரிப்பேர் ஆயிருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி வேகமா அதுக்கான பிளானை செயல்படுத்துங்க ஐந்தாவது இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கரெக்டா எவ்வளவு மணிய பெற விரும்புறீங்க எப்போ அதை பெற விரும்புறீங்க அந்த பணத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க எதை கொடுக்க போறீங்கங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல எழுதிக்கோங்க எந்த பிளானோட வழியா அந்த பணத்தை பெற போறீங்க

ஆழ்மனதை சென்றடைறதுக்கு போயிரும் அதே மாதிரி நம்மளோட கான்பிடன்ஸ் தொடர்ச்சியான ஆர்டர்ஸ் ஆழ்மனதுக்குள்ள கொடுக்கறது மூலமா நம்மளோட எண்ணங்களை தூண்டிட்டு இருக்கு கொழுந்து விட்டு கூடிய நம்மளோட ஆசையை கம்ப்ளீட் பண்றதுல நம்ம கிட்ட இருக்க ஆழ்மன தூண்டுதல் ரொம்ப முக்கியமான ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்கு நம்மளோட ஆள் மனசுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரே வழி திரும்ப திரும்ப நம்மளோட செல்ஃப் டெக்லரேஷனை சொல்றதுதான் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த நம்மனால கண்டிப்பா செய்ய முடியுங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க கூடிய ஒரே வழி இதுதான் உங்க மேலயும் உங்க ஸ்கில் மேலயும் நீங்க வைக்கக்கூடிய கான்பிடென்ட்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை பொறுத்தது இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்க பதிமூணு பாலிசியையும் படிச்சு நாம புரிஞ்சுக்கிறப்போ அந்த மைண்ட் செட்டை நம்ம விருப்பப்படி நம்மளால கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த பாலிசியை நம்ம நடைமுறையில செயல்படுத்தும் போது அந்த மைண்ட் செட் நம்மளுக்குள்ளவே தானா உருவாயிரும் அதே மாதிரி நம்மளோட ஆள் மனசுல பாசிட்டிவான விஷயங்களை விதைச்சிட்டு வந்தோம்னா அது வெளியே வரும்போது பாசிட்டிவா தான் வெளியே வரும் இன் கேஸ் நிறைய நெகட்டிவான விஷயங்களையா நம்ம விதைச்சிட்டு வந்தோம்னா அது வெளியே வரும்போது பல மடங்கு நெகட்டிவான விஷயமா வெளிவரும் எக்ஸாம்பிளுக்கு கிரிமினல்ஸ் மேல நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அவங்க வெறுக்கிறாங்க ஆனா அதே குற்றச்சாட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரை அவங்க மேல தொடர்ச்சியா தொடர்பு கொண்டிருந்தா அது அவங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அடுத்து அவங்க அதை பொறுத்து கொள்றாங்க அவங்க அந்த குற்றச்சாட்டோட ரொம்ப காலம் தொடர்பு வச்சிருந்தா இறுதியா அதை அவங்க ஏத்துக்கிட்டு அதோட இம்பாக்டுக்கு ஆளாயிராங்க அதாவது குறிப்பிட்ட பீரியட் வரை நம்மளோட ஆள் மனசுக்கு தொடர்ச்சியா அனுப்பப்படுற ஒரு நெகட்டிவ் தாட் ஆஃப் பல்ஸ் பைனலா நம்மளோட ஆள் மனம் அதை ஏத்துக்கிட்டு அதுபடியே செயல்பட ஸ்டார்ட் பண்ணிரும் அடுத்து நம்மளோட பிராக்டிஸ்ல செயல்படுத்தத்தக்க ஒரு ஆக்ஷன் மூலம் நம்மளோட ஆழ்மனம் அந்த எண்ணங்களை கம்ப்ளீட் பண்ணி வைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அன்லக்கிக்கு இதுதான் முக்கியமான காரணம் அதனால நம்ம கிட்ட இருக்க கான்பிடன்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஆள் மனசுல இருக்க ஆக்டிவிட்டிஸ் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர் நம்மளோட விருப்பம் நிஜமாலே கம்ப்ளீட் பண்ணப்படுங்கிற ஒரு கான்பிடென்டோட அல்லது ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பெக்டேஷனோட உங்களோட ஆள் மனசுக்கு நீங்க தெரிவிக்கக்கூடிய எந்த ஒரு விருப்பமும் உங்க ஆள் மனசால மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணப்படுங்கிறத நான் உங்களுக்கு திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் நீங்க அது கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்டர்ஸையும் உங்க ஆழ்மனம் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணும் அதே மாதிரி எது உண்மை எது கற்பனைங்கிறத உங்க ஆள் டிஃபர் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறது மாடர்ன் மோட்டிவேஷன் பிரின்சிபலோட பேசிக் ட்ரூத் எக்ஸாம்பிளுக்கு பேஸ்கெட் கேம் பிளேயர்ஸோட நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச் இதுக்கு உதாரணமா இருக்கு ஒரு டீமோட பிளேயர்ஸ் மூணு டீம்ஸா பிரிக்கப்பட்டாங்க பேஸ்கெட்டோட ஆப்போசிட்ல நின்னுட்டு பாலை பேஸ்கெட் போடுறதுல அவங்க ஒவ்வொருத்தருமே எவ்வளவு டேலண்டா இருக்காங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணப்பட்டது அடுத்த அந்த மூணு டீமையும் ஒரு மூணு மாசத்துக்கு பிரிச்சு வச்சாங்க அடுத்து பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு டீமுக்கும் சில அட்வைசஸ் கொடுக்கப்பட்டது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட டெவலப் பண்றதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லப்பட்டது ஒரு டீம் கிட்ட நீங்க டெய்லி பேஸ்கெட்ல பால த்ரோ பண்ணி ட்ரெயின் பண்ணனும்னு சொல்லி சொல்லப்பட்டது இன்னொரு டீம் கிட்ட அவங்க அந்த டெஸ்டிங் பீரியட் ஃபுல்லா ட்ரெயினிங்ல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு பேஸ்கெட் பால பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லப்பட்டது இதே மாதிரி மூணாவது டீம் கிட்ட நீங்க டெஸ்டிங் பீரியட் ஃபுல்லா ட்ரெயினிங்ல இன்வால்வ் ஆக கூடாது ஆனா அதுக்கு பதிலா டெய்லி ட்ரைனிங் டைம்ல பேஸ்கெட்பால த்ரோ பண்றது மாதிரி உங்க மைண்டுக்குள்ளேயே டிஸ்ப்ளே பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லியும் அவங்க கிட்ட அட்வைஸ் கொடுக்கப்பட்டது டெஸ்ட்டோட எண்ட்ல மூணு டீம்ஸ சேர்ந்தவங்களோட டேலண்டோட ஸ்கில்ஸும் டெஸ்ட் பண்ணப்பட்டது ட்ரெய்னிங்ல இன்வால்வ் ஆகாம ரெஸ்ட் எடுத்த டீமோட எஃபிஷியன்ஸி குறஞ்சிருது ட்ரெயினிங்ல இன்வால்வ் ஆகின டீமோட எஃபிஷியன்ஸி அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது அதே மாதிரி ட்ரைனிங்ல இன்வால்வ் ஆகாத ஆனா பேஸ்கெட்ல பாலை த்ரோ பண்றது மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி பார்த்த டீமோட எஃபிஷியன்சி டெய்லி ட்ரெயின் பண்ணி பார்த்த டீமோட ஸ்கில்லுக்கு ஈக்குவல் இன்க்ரீஸ் ஆயிருந்தது சோ அதனால நம்மளோட ஆழ்மனஸ்ல நாம எதை பத்தி ஆழமா திங்க் பண்றோமோ அதுதான் நடக்கும் அதனால பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் மட்டும் உங்க மைண்ட்ல ஆதிக்கம் செலுத்துறபடி பாத்துக் ரொம்பவே முக்கியம் வெறுமனே அட்வைஸ ரீட் பண்றது மூலமா உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வராது உங்க டேலண்ட் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கப்போ உங்களோட ஆழ்மனஸுக்கு உங்களால அட்வைசஸ கொடுக்க முடியும் அப்போ உங்க ஆழ்மோன அதை ஏத்துக்கிட்டு வேகமா அது மேல செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணும் ஒரு கோலை ரீச் பண்றதுக்கான உங்க டேலண்ட் மேல கான்ஃபிடென்ட்டை உருவாக்கக்கூடிய பாலிசியை எல்லாரும்

சரியானதா இருக்கணும் சரியா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நாம கரெக்டா நம்பணும் ஏன்னா ஒரு விஷயம் உண்மையானதா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி அத நீங்க உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கப்போ காலப்போக்குல அதை நீங்க நம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவீங்கங்கிறது ஒரு ரியல் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி ஒரு பொய்யை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கடைசியா அந்த பொய்யை உண்மைன்னு சொல்லி நீங்க ஒத்துக்குவீங்க அதுவும் இல்லாம அது மட்டும் தான் உண்மைன்னு சொல்லி நீங்க நம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவீங்க அதனால உங்க மைண்ட கேதர் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணிக்க கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் நீங்க இன்னைக்கு யாரா இருக்கீங்களோ அதுக்கு காரணமா இருக்கு இப்போ நாம பாக்க போற சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஓடவும் எமோஷனல் ரிலேட்டடா மிக்ஸ் ஆகக்கூடிய எண்ணங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களோடவும் அட்ராக்ட் பண்ணப்படுது மேக்னெட்டிக் போர்ஸ் ஃபெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை ஒரு விதையோட நாம கம்பேர் பண்ணலாம் அந்த விதைய நாம ஒரு லேண்ட்ல பிளான் பண்ணோம்னா அது வளர்ந்து தன்னை தானே பெருக்கிட்டே போகும் முதல்ல ஒரே ஒரு விதையா இருந்தா அது அதோட டைப் சேர்ந்த நிறைய விதமான ட்ரீஸா உருவாகும் இதே மாதிரி மாதிரிதான் ஹியூமன்ஸோட மைண்ட்ல எந்த எண்ணம் ஆதிக்கம் செலுத்துதோ அதோட பேஸ்ல வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளோட மைண்ட்ல தொடர்ச்சி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய எண்ணங்களோட ஐடியாஸ் அண்ட் கோல்ஸ் மட்டும் தான் நம்மள அதிகமா அட்ராக்ட் பண்ணுது ஐடியாஸ் அண்ட் கோல்ஸ் எப்படி நம்மளோட மைண்ட்ல விதைக்கிறது ஒரு விஷயத்த பத்தி நம்ம திரும்ப திரும்ப திங்க் பண்றது மூலமா எந்த ஒரு ஐடியாஸ் அண்ட் கோல்ஸையும் நம்மளோட மைண்ட்ல விதைக்க முடியுங்கிறது தான் அதுக்கான ஆன்சர் அதனாலதான் உங்களோட முக்கியமான ஐடியாஸ் அண்ட் கோல்ஸ பேப்பர்ல எழுதி அதை மெமரைஸ் பண்ணி உங்களோட சவுண்ட் வைப்ரேஷன் உங்க ஆள் மனசுக்குள்ள போகிறபடி ஒவ்வொரு நாளுமே அதை சவுண்டா ரீட் பண்ணணும்னு சொல்லி உங்க கிட்ட கேட்டுக்கொள்ளப்படுது அடுத்து உங்க செல்ஃப் கான்பிடன்ஸோட டெக்ளரேஷன் பத்தி பார்ப்போம் ஒன் லைஃப்ல என்னோட பிளானபிளான கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு தேவையான ஸ்கில் என்கிட்ட இருக்குங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேன் சோ அத ரீச் பண்றத குறிச்ச விடாமுயற்சியையும் அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸையும் என்கிட்ட இருந்து நான் டிமாண்ட் பண்றேன் இது குறிச்ச இமீடியட் ஆக்டிவிட்டியில நான் இன்வால்வ் ஆக போறதா இங்க இப்பவே நான் ப்ராமிஸ் பண்றேன் இரண்டாவது என்னோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அதிகமான எண்ணங்கள் எல்லாமே ஃபைனலா வெளி உலகத்துக்கு ஸ்லோ அண்ட் ஸ்லோவா தம்ம வெளிப்படுத்திக் கொள்ளுங்கிறத நான் ஃபீல் பண்றேன் சோ ஒவ்வொரு நாளுமே முப்பது நிமிஷம் என்னோட எண்ணங்கள் மேல நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் எந்த மாதிரியான பர்சனா ஆக விரும்புறேனோ அந்த பர்சனை என் மைண்ட்ல நான் விசுவலைஸ் பண்ணி பாப்பேன் மூன்றாவது என்னோட மைண்ட்ல நான் நிலைப்படுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆழமான ஆசையையும் என்னோட கோல் ரீச் பண்றதுக்கான ஏதோ ஒரு வகைய இறுதியா கண்டுபிடிக்குங்கிறத ஆழ்மான தூண்டுதல்ங்கிற பாலிசி மூலமா நான் தெரிஞ்சுப்பேன் சோ நான் டெய்லி பத்து நிமிஷம் என்கிட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்றதுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் நாலாவது லைஃப்ல என்னோட முக்கியமான கோல ஒரு பேப்பர்ல நான் கிளியரா எழுதி வச்சுக்குவேன் அத ரீச் பண்றதுக்கு தேவையான என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை என்கிட்ட நான் டெய்லி கிரியேட் பண்ணி கொள்றவரை அதை முயற்சி பண்றத நான் எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஐந்தாவது உண்மையை பேஸ்மெண்ட வச்சு உருவாக்கப்படாத எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நிலைக்காதுங்கிறத நான் ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அதே மாதிரி மேன் கைண்ட் அன்பை என்கிட்ட வளர்த்துக் கொள்றது மூலமா நான் என்னோட மைண்ட்ல இருக்கக்கூடிய வெறுப்பு பொறாமை சுயநலம் இது எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் ஏன்னா மத்தவங்கள குறிச்சு நான் வச்சிருக்க ஒரு ஆப்போசிட் மைண்ட் செட் எப்பவுமே எனக்கு வெற்றியை தேடி தராதுங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் நான் மத்தவங்க மேலையும் என் மேலையும் நம்பிக்கை வச்சிருப்பேங்கிறதுனால அவங்கள என் மேல நம்பிக்கை வைக்கிறபடி நான் செய்வேன் கடைசியா நான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்ல சைன் பண்ணிட்டு இதை மெமரைஸ் பண்ணி நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா உருவாவேன் கடைசியா இதை நான் டெய்லி மினிமம் ஒன் டைம் ஆச்சு சவுண்டா ரீட் பண்ணுவேன் சோ இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனை நம்மளோட லைஃப்ல நம்ம உருவாக்கி நம்ம அதுபடி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம பெரிய பெரிய சக்சஸ் ரீச் பண்ணுவோம் கடைசியா நம்மளை உருவாக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்மளை அழிக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆள்மனம் பண்ணி பாக்கறது இல்ல நம்மளோட எண்ணங்கள் அதுக்கு விஷயங்களை வச்சு இறங்கிடுது உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும் அதே மாதிரி இந்த ஆழ்மன தூண்டுதல் விதியும் சைலண்ட் அண்ட் ரிசோர்ச நோக்கி நம்மளை கூப்பிட்டு போகும் அல்லது மிகப்பெரிய தோல்வியிலையும் இறப்புலையும் கொண்டு போய் நம்மள விட்டுரும் இந்த லாவை நாம எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த பயன்படுத்துறோங்கறது பொறுத்த விஷயம் தான் இது ஒரு கப்பல தெற்கு பக்கமும் இன்னொரு கப்பல வடக்கு பக்கமும் கேரி பண்ணிட்டு போற காத்து மாதிரி ஆழ்மன தூண்டுதலோட விதி நம்மளோட எண்ணங்கள் டிராவல் பண்ணக்கூடிய வேய பொறுத்து நம்மள வளர்த்து விடும் இல்லாட்டி கீழே தள்ளி விட்டுரும் கான்பிடன்டோட பாசிபிளுக்கான அமேசிங்கான எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி எடுத்துப்போம் தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்த எந்த ஒரு மனிதர்களை விடவும் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பர்சனா இருந்தாரு அவருக்குன்னு சொல்லி பணமும் இல்ல சொந்த வீடும் இல்ல ஏன் உடுத்துறதுக்கு நல்ல டிரெஸ் கூட இல்ல ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருந்தது அந்த சக்தியை அவர் எப்படி கெயின் பண்ணாரு கான்பிடென்ட் பாலிசிய புரிஞ்சு கொண்டதோட மூலயமா அந்த கான்பிடென்ட்டோட நம்பிக்கைய இருபது கோடி மக்களோட மைண்ட்ல விதைக்க முடிஞ்ச தான்கிட்ட இருந்த டேலண்ட் மூலமாவும் தான் அவர் அந்த சக்தியை உருவாக்குனாரு அவங்க எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டை யூனியனா செயல்படுத்தக்கூடிய வகையில அவங்க மேல அவர் இம்பேக்ட்டை ஏற்படுத்துனது மட்டும்தான் அவரோட எக்ஸ்ட்ராடனரியான அச்சீவ்மெண்ட்ன்னு சொல்லி ஹீல் இந்த சாப்டரை முடிக்கிறாரு சோ இந்த சாப்டர்ல நாம எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா மாத்துது அடுத்து இந்த ஆழ்மன தூண்டுதல் எப்படி நமக்கு நன்மைகளை கொடுக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்

யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றோமோ அப்போதான் நம்மளோட சக்சஸ் நம்மள வந்து அடையும் சோ இந்த மாதிரியான சப்கான்சியஸ் மைண்ட யூஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களோட கதைகளை பத்தி பாப்போம் ஹென்ரி போர்டு ரொம்ப கம்மியான வருஷமே ஸ்கூலுக்கு போனதால அவருக்கு எஜுகேஷனல் நாலேஜ் இல்லன்னு சொல்லி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தவறு செஞ்சவங்க எல்லாருமே டீச்சிங்னா என்னங்கறத பத்தி சரியா புரிஞ்சுக்காதவங்க தான் எஜுகேஷனல் நாலேஜ் படைச்ச ஒருத்தவங்க கிட்ட அதிகமான காமன் நாலேஜோ அல்லது டிபார்ட்மெண்டல் நாலேஜோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மத்தவங்களோட ரைட்ஸ் அத்து மீறாம தான் விரும்பக்கூடியதை அடையறதுக்கு தன்னோட மைண்ட உருவாக்கி வச்சிருக்க ஒருத்தர் தான் நெஜமாலே எஜுகேஷனல் நாலேஜ் இருக்க பர்சன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ சிக்காகோ சிட்டியை சேர்ந்த நியூஸ் பேப்பர் ஒண்ணு தன்னோட எடிட்டோரியல்ல ஹென்றி போட ஒரு இக்னோரண்டான பர்சன் சொல்லி எழுதியிருந்தது அதாவது அறியாமை மிகுந்த நபர் இதை கேள்விப்பட்ட போர்டு அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி தன்னை இன்சல்ட் பண்ணதுக்காக அந்த நியூஸ்பேப்பர் கம்பெனி மேல மான நஷ்ட வழக்கு தொடுத்தாரு இதனால கோர்ட்டில் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தப்போ அவர் இக்னோரண்டான தான்ங்கறத ஜட்ஜுக்கு அவங்க ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரே அப்ஜெக்டிவ் கொண்ட எல்லா லாயர்ஸுமே அவரை விட்னஸ் கேஜ்ல நிறுத்துனாங்க கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் நாலேஜ் குறிப்பிட்ட அளவுல போர்டு கிட்ட இருந்தாலும் மத்த முக்கியமான விஷயங்கள்ல அவர் இக்னோரண்ட் தான்ங்கறத ப்ரூஃப் பண்றதுக்கான கன்ஃபார்மான டெசிஷனோட அவர்கிட்ட பல கேள்விகளை லாயர்ஸ் கேட்டாங்க அதுல முதல் கேள்வி பெனிடிக்ட் அர்னால்ட் யாரு இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல நடைபெற்ற ரெவல்யூஷனை முடிவுக்கு கொண்டு வந்த இங்கிலாந்து அண்ட் அமெரிக்காவுக்கு எத்தனை சோல் அனுப்பி வைக்கப்பட்டாங்க இது மாதிரியான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டது இதுல இரண்டாவது கேள்விக்கு போர்டு என்ன ஆன்சர் பண்ணாருன்னா எத்தனை சோல்ஜர்ஸ் இங்கிலாந்து அனுப்புச்சுன்னு சொல்லி கரெக்டா எனக்கு தெரியாது ஆனா அங்க இருந்து திரும்பி போனவங்களோட கவுண்ட விட அங்க இருந்து திரும்பி வந்தவங்களோட கவுண்ட் குறிப்பிட்ட ரேஞ்சில பெருசா இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு ஃபோர்ட் ஆன்சர் பண்ணாரு இறுதியா போர்டு இது மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி ரொம்பவே களைச்சு போயிட்டாரு அவரை இன்சல்ட் பண்ணக்கூடிய வகையில கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு போர்டு ஆன்சர் பண்ற வகையில தான் அந்த கேள்வி கேள்விகளை கேட்ட லாயர்ஸை பார்த்து தன்னோட பிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணி நீங்க இப்போ என்கிட்ட கிட்ட கேட்டிருக்க இந்த ஸ்டூப்பிடான கேள்விகளுக்கும் அல்லது இதுவரை கேட்டுட்டு வந்த ஸ்டூப்பிடான மத்த கேள்விகளுக்கும் நான் நிஜமாலேயே ஆன்சர் பண்ணனும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் என்னோட டேபிள்ல எலெக்ட்ரிக் பவரை ரென் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் இருக்கு அத நான் பிரஸ் பண்ணா என்னோட முயற்சியால அதிகமான பார்ட்ஸ் நான் எந்த பிசினஸ்க்காக டிவோட் பண்ணிருக்கேனோ அந்த பிசினஸ் ரிலேட்டடா நான் கேட்க விரும்புறேன் எந்த ஒரு கேள்விகளுக்குமே ஆன்சர் பண்ணக்கூடிய என்னோட அசிஸ்டன்ட் என் முன்னாடி வந்து நிப்பாங்க எனக்கு தேவையான நாலேஜஸ் வழங்கக்கூடிய பர்சன்ஸ் நான் என்ன சுத்தி வச்சிருக்கப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு அப்செக்டிவ்காக என்னோட மைண்ட நான் எதுக்காக ஜெனரல் நாலேஜ்ல போட்டு நான் எதுக்காக என்னவே குழப்பிக்கணும்னு சொல்லி உங்களால தயவு செஞ்சு கூற முடியுமான்னு சொல்லி போடி கேட்டாரு அவர் கேட்ட அந்த கேள்வி அங்க இருந்த லாயர்ஸ் எல்லாத்தையுமே வாயடிச்சு போக வச்சது இது ஒரு இக்னோரண்டான பர்சனோட கேள்வி இல்ல மாறா எஜுகேஷனல் நாலேஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட கேள்விங்கிறத அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எல்லாருமே ரியலைஸ் பண்ணாங்க தனக்கு தேவையான நாலேஜ எங்க இருந்து பெறணுங்கிறதையும் அந்த நாலேஜ ஆக்சன் பண்ணக்கூடிய கன்ஃபார்ம் ஆன பிளான எப்படி ஆர்டர் பண்ணி கொள்ளணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்க எந்த ஒரு பர்சனுமே எஜுகேஷனல் நாலேஜ் மிக்கவங்க தான் இந்த மாதிரி இவர்கிட்ட இருந்த இந்த நாலேஜ் தான் அமெரிக்காவோட கிரேட் ரிச் பர்சன்ல ஒருத்தர் ஆறதுக்கு போர்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அடுத்து உங்க ஆள் மணியா சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க குவிக்க இருக்கக்கூடிய கிரேட் ப்ராப்பர்ட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க கொடுக்க இருக்க சர்வீஸ் திங்க்ஸ் ஆர் ஒர்க் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்

ஒரு யூனிட்டியான ஆக்சன் ஸ்ட்ராங் யூனிட்டட் ஆக்சனை குறிச்சு இனி வரக்கூடிய சாப்டர்ஸ்ல டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு சோ இது நம்ம டீடைல் அங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ராங் யூனிட்டட் ஆக்சன்ங்கிறது டீமா சேர்ந்து வர்க் பண்றத பத்தினதுன்னு நிறைய பேர் அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க ஆனா அது ஒரு ராங்கான அசம்ஷன் டீம் வர்க்ங்கிறது எந்த ஒரு டீமாலயுமே அச்சுவ் பண்ணக்கூடிய ஒண்ணு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஈகர்னஸ் தாங்குள்ள வச்சிருக்க மக்கள் கூட ஒரு டீமா சேர்ந்து வர்க் பண்ணலாம் பிகாஸ் டீம் வர்க்குக்கு தேவையானது கோஆபரேஷன் மட்டும்தான் டீம் வர்க்ல பீப்பிள்ஸ் வெறுமனே கோஆபரேஷனை மட்டும் தான் வழங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தங்களோட லீடரை ரொம்ப பிடிச்சிருக்கிறதோ அல்லது கடமை உணர்வோ அதுக்கு ரீசன் ஆயிருக்கலாம் தனக்கு போதுமான லெவல் சேலரி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டீமுக்கும் தங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கோஆபரேஷனை டீம் மெம்பர்ஸ் வழங்குவாங்க ஆனா டீமுக்கான அப்செக்டிவ பத்தி அவங்களுக்கு எந்த விதமான கேரும் இருக்காது சில நேரங்கள டிஃபரெண்ட் மெம்பர்ஸ் டிஃபரெண்ட் அப்செக்டிவ் வச்சிருந்தாலும் கூட குட் டீம் ஒர்க் அங்க நடைபெறும் அந்த டீம் ஒர்க்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங் இல்லாட்டியும் கூட அங்க ஒர்க் நல்ல விதமா நடைபெறலாம் எல்லா மெம்பர்ஸுமே சேர்ந்து ஒர்க் பண்றதுனால அவங்க அவங்களுக்கு தேவையான இன்புட்டை தான் இருப்பாங்க அதுக்கு அவுட் புட் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஆனா ஸ்ட்ராங் டீம்ங்கிறது ஒரே அப்செக்டிவையும் ஒரே டீப்பான ஆம்பிஷனையும் ஒரே கோலை குறிச்ச டிவோஷனையும் வச்சிருக்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால கிரியேட் பண்ணப்படுது பெரிய லெவலில் திங்க் பண்ணக்கூடிய தங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஏத்த மாதிரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணக்கூடிய வெல் ஸ்கில்டான மக்களை இன்க்ளூட் பண்ணது தான்

எடிசன் தன்னோட வாழ்க்கையில மூணு மாசம் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு ஆனா அவர் கிட்ட இருக்கக்கூடிய எஜுகேஷன் நாலேஜுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்ல அவர் பிறக்கும்போது ஏழையா பிறந்திருந்தாலும் சாகும்போது ஏழையா சாகல அதே மாதிரிதான் தான் ஹென்றி ஃபோர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரை மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு ஆனா எக்கனாமிக்கல் ரிலேட்டடா அவர் கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் கிடையாது ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் ஒரு சின்ன ஆபீஸ்ல ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய சயின்டிஃபிக் தியரீஸை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணாரு அதுதான் அவரோட லைஃப்லயே பெரிய

அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்டல் knowledge தேவைங்கறதியோ எந்த ஆப்ஜெக்டிவ் அது உங்களுக்கு தேவைங்கறதியோ டிசைட் பண்ணிக்கோங்க உங்க லைஃபோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் அதாவது நீங்க எந்த கோலை நோக்கி செயல்படிட்டு இருக்கீங்களோ அந்த கோல் எப்படிப்பட்ட knowledge உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் சக்சஸ்ஃபுல்லான மக்கள் எல்லாருமே தங்களோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் business or work related ஆன டிபார்ட்மெண்ட் knowledge பெறறத என்னைக்குமே ஸ்டாப் பண்றதே கிடையாது சக்சஸ் அடையாத மக்கள் வளக்கமா ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே தாங்க கெயின் பண்ணிக்க கூடிய நாலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களே தனக்குள்ள அசியூம் பண்ணிக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா ஸ்கூல் எஜுகேஷன் நமக்கு பிராக்டிகல் நாலேஜ் எப்படி கேப்சர் பண்றதுங்கறத மட்டும் தான் நமக்கு சொல்லி தரும் அத நாம எப்படி நடைமுறைப்படுத்த போறோம்ங்கிறது நமக்கிட்ட இருக்க கூடிய டிபார்ட்மெண்டல் நாலேஜ் பொறுத்தது அதே மாதிரி பிரைசிங் பண்ண விஷயங்களை மட்டும் தான் ஹியூமன்ஸ் எல்லாரும் மதிக்கறாங்கங்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் லைப்ரரிஸையும் மக்கள் அவ்வளவு பெருசா எடுத்துக்கொள்ளாததுக்கு காரணம் அதுல ஃப்ரீயா எல்லாமே கிடைக்கிற

ட்ரைனிங் கிளாஸஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பயிலக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் தன்னோட வாழ்க்கையில ரீச் பண்றாங்க ஸ்டுவார்ட் வியர் ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் கொஞ்ச நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருந்தாரு அடுத்து தான் லாயர் ஆகலான்னு சொல்லி டிசைட் பண்ணாரு அதனால திரும்பவும் காலேஜுக்கு போய் படிச்சு கம்பெனிஸ்க்காக ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு லாயரா தன்னை தயார் பண்ணி கொள்றதுக்காக ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு கடைசியா அவர் தன்னோட ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வேகமா சக்சஸ்ஃபுல்லான ஒரு லாயரா

சோ நமக்கு வயசாயிருச்சு இனிமேல் நம்மனால எதுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இது போலவே ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல சேல்ஸ் மேனா ஒர்க் பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு ஒர்க் போயிருச்சு அக்கௌண்டிங் கேசஸ் சரி பாக்குறதுல அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அக்கௌண்டன்சி ரிலேட்டடான ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் பிளான்ஸ்ல கலந்துக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா நாலேஜையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு சொந்தமா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு அங்க அவரு சின்ன சின்ன ட்ரேடர்ஸோட அக்கௌண்டிங் கேசஸ் பார்த்து அவங்களோட அவர் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்திக்கிட்டாரு அது அவருக்கு நல்லபடியா ஒர்க் அவுட் ஆனதுனால ஒரு வெஹிக்கிள் மொபைல் ஆபீஸ் ஒன்னு அவர் வேகமா அமைக்க வேண்டியிருந்தது இந்த மாதிரியான நிறைய மொபைல் ஆபீசர்ஸ் அவர் நடத்திட்டு வந்தாரு கம்மியான பீஸ்ல கம்மியான ட்ரேடர்ஸ் அக்கவுண்டன்சி சர்வீஸ்ல வழங்குறதுக்காக அவர் அதிகமான கவுண்ட்ல அசிஸ்டண்ட ஒர்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாரு அவர்கிட்ட இருந்த டிபார்ட்மெண்டல் நாலேஜும் இமேஜினேஷனும் மட்டும்தான் இந்த சக்சஸ்ஃபுல்லான பிசினஸோட ஒரு முக்கியமான பியூச்சர் அமைஞ்சது லாஸ்ட் இயர் அவரை தன்ன ஒர்க்ல இருந்து நீக்கின ஸ்டேஷனரி ஓனர் செலுத்தின ரெவன்யூ டாக்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு அதிகமா டாக்ஸ் செலுத்துனாரு சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேலை நம்ம கிட்ட இருந்து போயிருச்சுன்னா ஐயையோ இந்த வேலை நம்மளை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணனும் அப்படி பிளான் பண்ணதோட எஃபெக்ட்டா தான் இவர் இவ்ளோ பெரிய சக்சஸ ரீச் பண்ணிருக்காரு அடுத்து பில்கேட்ஸோட ஸ்டோரிய சேர்த்து கொள்ளாம வெற்றிகரமான புக்ஸை எழுதுறதுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அந்த மொபைல் ஆஃபீஸஸ் மாதிரியான டிபார்ட்மெண்ட் நாலேஜும் இமேஜினேஷனும் தான் பில்கேட்ஸோட சக்சஸ் டிசைட் பண்ண டூ ஃபியூச்சர்ஸ் தன்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பில்கேட்ஸ் ரொம்ப வயசான ஸ்டூடெண்டா இருந்ததா ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஆனா பில்கேட்ஸ்க்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர வேற எந்த சப்ஜெக்ட் மேலயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பிளானை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது மேல அவர் ஆழமான ஆசைய வச்சிருந்தாரு அவருக்கு பதிமூணு வயசு ஆனப்போ கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு அவர் தானாவே கத்துக்கிட்டாரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் அவர் படிச்ச பீரியட் ஃபுல்லா அவரோட லைஃப் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை சுத்தி அமைஞ்சிருந்தது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் கம்பெனிஸ்ல அவர் சின்ன சின்ன ஒர்க்கையும் செஞ்சுட்டு வந்தாரு ஆனா அவர் ஜெனரல் நாலேஜ குறித்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே காட்டல தன்னோட முக்கியமான அப்செக்டிவ் அடையறதுக்கு தேவையான டிபார்ட்மெண்டல் நாலேஜ் கெயின் பண்றதுக்கு மட்டும் அவர் தன்னை தானே டிவோட் பண்ணிக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருஷத்துல பாப்புலர் எலக்ட்ரானிக்ஸ் மேகசினோட ஜனவரி மந்த் வருஷன அவரோட ஃப்ரெண்டான பாலாலன் வாங்கினப்போ கேட்டு கிட்ட இருக்கக்கூடிய தனியாத ஆள் விருப்பம் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சது அந்த மேகசீனோட

இம்தியாஸா அவர்கிட்ட தெரிவிச்சாங்க இது மாதிரியான ரெக்வஸ்ட் பல இடத்துல இருந்து தனக்கு வரதாவும் யார் ஃபர்ஸ்ட் ஒரு புரோகிராம தனக்கு எழுதி தராங்களோ அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கலாம்னு சொல்லி தான் டிசைட் பண்ணதாவும் ராபர்ட் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கிட்டயும் சொன்னாரு இதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அவங்க அந்த கம்ப்யூட்டரை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அதுக்கான புரோகிராம எழுதுறதுக்கு தேவையான தான் கிட்ட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் நாலேஜ சேகரிச்சாங்க கரெக்டா என்ன ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒண்ணு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ராபர்ட் கிட்ட கொடுத்தாங்க இதுக்காக மூவாயிரம் டாலர் அமௌண்ட் ராபர்ட் கேட் அண்ட் ஆலன் கிட்ட கொடுத்தாரு அடுத்து அவங்க ரெண்டு பேரோட ஃப்யூச்சர் பிளான் அவங்களோட இமேஜினேஷன்ல இருந்து ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இதனால தனக்கு கிடைச்ச டாலரை வச்சு ஒரு புதிய கம்பெனியை ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க கம்ப்யூட்டருக்கான ப்ரோக்ராம்ஸ் எழுதி தரக்கூடிய ஒரு கம்பெனியா அது இருந்தது அவங்க தங்களோட புதிய கம்பெனிக்கு மைக்ரோசாப்ட் சொல்லி நேம் வச்சாங்க அப்போ பில் கேட்ஸோட வயசு பத்தொன்பது பாலாலனுக்கு அவரோட ஒன்னு ரெண்டு வயசு மட்டும்தான் அதிகம் ஆப்பிள் கம்பெனிக்கும் கமடோர் கம்பெனிக்கும் அவங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு பிரிப்பேர் ஆயிருந்த அனதர் கம்பெனிஸ்க்கும் அவங்க ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பில் கேட்ஸ் அண்ட் பாலாலனுக்கு கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லோட கூட நிறைய ஐடியாஸ் தோன்றுச்சு ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் நடத்தவும் அதை பெரிய லெவல க்ரோ பண்றதுக்கு தேவையான டிபார்ட்மெண்டல் நாலேஜ் கரெக்டா லேர்ன் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் அவங்க அதிக கவனத்தோட இருந்தாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல பர்சனல் கம்ப்யூட்டர் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு டிசைட் பண்ண ஐபிஎம் கம்பெனி தன்னோட புதிய கம்ப்யூட்டரோட முயற்சிக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதி தரபடி மைக்ரோசாப்ட் கம்பெனி கிட்ட தன்னோட டிபார்ட்மெண்டல் நாலேஜை அழகா முடிச்சு கொடுத்தாரு கேட்ஸ் அண்ட் ஆலன் ரெண்டு பேரும் தங்களோட இமேஜினேஷன்ல லாஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்ப பெரிய ரீச் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டரோட ஸ்கில் அவங்க கேதர் பண்ணி டிபார்ட்மெண்டல் நாலேஜ் மூலமா அவங்க தங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே படிப்படியா ரீச் பண்ணிட்டே வந்தாங்க அடுத்து மைக்ரோசாப்ட் கம்பெனியோட சக்சஸ்க்கு பேஸ்மெண்டா அமைஞ்ச ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் அவங்க மேற்கொண்டாங்க

அண்ட் ஆலன் கிட்ட இருக்கிறதையும் நம்மனால பார்க்க முடியும் அடுத்து டான் டான்ஹால் நபரோட ஸ்டோரிய பத்தி பாப்போம் இவர் தன்னோட காலேஜ் டேஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் சாம்பியன் டைட்டில் வின் பண்ண நாட்டர் டேம் ஃபுட்பால் டீமோட ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜரா இருந்தாரு அவர் காலேஜ் முடிச்ச நேரத்துல அவருக்கு எந்த விதமான ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல சோ கொஞ்ச வருஷம் அங்க இங்கன்னு சொல்லி வேலையை தேடி அழைஞ்சுட்டு கடைசியா ஃபியூச்சருக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்ல போய் சேர்ந்தாரு எலக்ட்ரிசிட்டியால ரென் ஆகக்கூடிய டஃப்புக்கான ஒரு டூல கமிஷன் பேசிஸ்ல சேல் பண்ணக்கூடிய ஒர்க் அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அவர் அந்த வேலையில இருந்தாரு அடுத்து அந்த வேலை அவருக்கு எந்த ஒரு திருப்தியையும் கொடுக்கல அதனால நம்ம இதை விட ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு அதனால அவர் தான் ஒர்க் பண்ண கம்பெனியோட அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் பொசிஷன் மேல ஃபர்ஸ்ட் குறிவு வச்சாரு அடுத்து அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் போட்டு தன்னோட கோலையும் ரீச் பண்ணாரு அவர் அந்த பொசிஷனுக்கு போன உடனே அவரோட வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அங்கேயுமே அவர் டெஃபுக்கான டூல்ஸ் ரொம்ப அழகா சேல் பண்ணாரு அடுத்து டால்பின் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு ஒரு காம்படேட்டிவ் கம்பெனியா இருக்கக்கூடிய டிக்டோகிராஃப் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஹெட் ஆன ஏ ஆண்ட்ரூஸ் ஹால்பின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி பெரிய பெரிய சக்சஸ ரீச் பண்ணிட்டு இருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே தன்னை வந்து மீட் பண்றபடி ஹால்பின்னுக்கு ஒரு இன்விடேஷனை அனுப்பி வச்சாரு ரொம்ப காலமா ரென் வந்த டிக்டோகிராஃப் கம்பெனில இருந்து பெரிய பெரிய சேல்ஸ் எல்லாம் தட்டி பறிச்சு கேப்சர் பண்ணிட்டு இருந்த டால்பின பத்தி அவர் தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்பினாரு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் டிவிஷனோட நியூஸ் மேனேஜராக ஹால்ஃபின் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணப்பட்டாரு அடுத்து எங்கரான ஹால்ஃபினோட ஸ்கில் அண்ட் ஸ்ட்ரென்த்த டெஸ்ட் பண்றதுக்காக அவரோட நியூ ஒர்க்குல அவரை தனியாக விட்டுட்டு மூணு மாசத்துக்கு ஆண்ட்ரூஸ் ஃப்ளோரிடாவுக்கு போயிட்டாரு இருந்தாலுமே ஹால்ஃபின் டிஃபீட் ஆகல இந்த வேர்ல்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை லைக் பண்ணுது ஆனா ஒரு டிஃபீட்டட் பர்சன் மேல கேர் செலுத்துறதுக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவோட கிரேட் ஃபுட்பால் கோச்சான நூட்ராக்னியோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே ஹால்ஃபினோ தன்னோட வேலையில ஃபுல் ஃப்ளெஜிடாக இன்வால்வ் ஆனதோட எஃபெக்ட்டா வேகமா இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடன்ட் ஆறதுக்கான ப்ரொமோஷனையும் பெற்றாரு வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட்ங்கிறது அதிகமான மக்கள் ரொம்ப நேர்மையா ஒர்க் பண்றது மூலம் அவங்க பிரைடா ஏர்ன் பண்ண விரும்பக்கூடிய ஒரு போஸ்ட் ஆனா அதை ஹால்ஃபின் ரொம்ப சின்ன வயசுலயே ரீச் பண்ணிட்டாரு நம்ம ஹை பொசிஷன்ல இருந்து டாப் லெவலுக்கு போறதும் அல்லது பாட்டம் லெவல்லயே இருந்துறதும் நம்மனால ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனோட ரீசனால தான் ஆனா அதை நம்ம கண்டிப்பா ரெகுலேட் பண்ணியே ஆகணும் அப்படி நம்ம கரெக்டா ரெகுலேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால பாட்டம் லெவல்ல இருந்து டாப் லெவலுக்கு போக முடியும் ஆயிரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷத்துல ஒரு பையன் ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு சென்ட் ரெவென்யூல ரயில்வே ஒர்க்குக்கு சேர்ந்தான் ஆனா நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ்ல சேர்ந்து ஸ்டீம் இன்ஜினை பத்தின எல்லா விஷயங்களையும் அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணிட்டு வந்தான் அடுத்து அவன் தன்னோட இண்டஸ்ட்ரியல் லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷத்துல அயோவா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஊல்வின் சிட்டில ஒரு பெரிய கிரேட் வெஸ்டர்ன் கம்பெனில சூப்பர்வைசர் போஸ்டர் ரீச் பண்ணான் அடுத்து அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காரியம் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லா அவர் அவர் ஒரு கிரிக்கேங்கிற நேம பெற்று கொடுத்தது பிகாஸ் அவர் ஒன் டைம் சிக்காகோ கார் எக்ஸிபிஷன் ஒன்னு பாக்க போனப்போ அங்க ஒரு கார் அவரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருச்சு ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல அமைஞ்ச அந்த கார தன்னோட லைஃப் லாங் சேவிங்ஸ் ஆன செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அண்ட் தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கடனா வாங்கின த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸையும் சேர்த்து டோட்டலா போர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்து அந்த காரை வாங்கினாரு அடுத்து அந்த காரை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னோட காரை பார்க் பண்ணக்கூடிய பிளேஸ்ல கொண்டு போய் நிறுத்தி அந்த காரோட பார்ட்ஸ் ஒவ்வொன்னா கலட்டி திரும்பவும் அதை ஒன்னா சேர்த்து வச்சாரு இதே மாதிரி அவர் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே வந்தாரு இதே மாதிரி அவர் மூணு நாலு தடவை செஞ்சு முடிச்சப்போ தான் லேர்ன் பண்ணிக்கொள்ள விரும்பின விஷயத்தை அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு ரயில்வே ஒர்க்ல இருந்து விலகி கார் பிசினஸ் குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தனக்கு தேவைப்பட்ட டிபார்ட்மெண்டல் நாலேஜ் அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அதுல இருந்து வந்ததுதான் வால்டர் கிறிஸ்லர் கார் கம்பெனி அந்த நபரோட பேரு வால்டர் கிறிஸ்லர் இப்போ இந்த கார் கம்பெனி அமெரிக்காவோட கிரேட் கார் மேனுபேக்சர் கம்பெனில ஒன்னா கிரியேட் ஆயிருக்கு நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஐடியாஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட காஸ்ட் எதுவுமே கிடையாது எல்லா ஐடியாஸுக்கும் பின்னாடி இருக்கிறது நம்மளோட டிபார்ட்மெண்டல் நாலேஜ் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்டல் நாலேஜ் நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு இமேஜினேஷன் ஸ்கில் ரொம்பவே முக்கியமானது நம்மளோட டிபார்ட்மெண்டல் நாலேஜையும் ஐடியாஸையும் சேர்த்து பெரிய பெரிய வெல்த் ரிசோர்சஸ் கெயின் பண்ணி தரக்கூடிய கரெக்டான பிளான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தேவையான ஒரு ஃபியூச்சர் தான் இந்த இமேஜினேஷன் ஸ்கில்

இந்த ஸ்கில் மூலமா நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சு ஒரு புதிய டீமை கிரியேட் பண்ணலாம் ஆனா இந்த டைப் ஆஃப் இமேஜினேஷன் புதுசா எதையுமே நம்ம கிட்ட உருவாக்குறது இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் மூலமா தான் இது ஒர்க் ஆகுது நிறைய இன்னோவேட்டர்ஸ் இந்த டைப் ஆஃப் இமேஜினேஷன் தான் யூஸ் பண்றாங்க செகண்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷன் இந்த டைப்பான இமேஜினேஷன் மூலமா ஹியூமன் மைண்ட் நம்மளோட நாலேஜ் கூட டைரக்டா கான்டெக்ட் பண்ணுது இன்ட்யூஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இது ரெண்டுமே இது மூலமா தான் வருது மொத்தத்துல புது புது ஐடியாஸ மனிதர்களுக்கு வழங்கிட்டு வருது இந்த இமேஜினேஷன் தான் ஆல்சோ இது மூலமா தான் நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து ஐடியாஸையும் கெயின் பண்றோம் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பொயட்ஸ் ரைட்டர்ஸ் இவங்களும் பிசினஸ் அண்ட் அனதர் டிபார்ட்மெண்ட்ல சிறந்து விளங்கக்கூடிய லீடர்ஸும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் கெயின் பண்ணதுக்கு காரணமா இருக்கிறது இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லோட கூடிய இமேஜினேஷன் தான் அண்ட் இன்டெகிரியேட்டிங் இமேஜினேஷனும் சரி கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷனும் சரி இது ரெண்டுமே மனிதர்களுக்கு ஈக்குவல் ரேஞ்சில தேவைப்படுது இமேஜினேஷன் ஸ்கில்லோட ஆக்ஷன் எங்க கம்ப்ளீட் ஆகுது அனதர் ஆக்ஷன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்க முடியாதபடி இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுது எக்ஸாம்பிளுக்கு ஜெஃப் பீசூஸ்ங்கிறவர் அமேசான் டாட் காம் குறிச்ச ஐடியாஸ் கிரியேட் பண்ணப்போ அது அவரோட இன்டெகிரேட்டிங் இமேஜினேஷனால கிரியேட் ஆனதா அல்லது கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷன் மூலமா கிரியேட் ஆனதா அது அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன் மூலமா யூஸ் பண்ணி அதை உருவாக்குனாருங்கிற ஃபைனல் டெசிஷனுக்கு நாம வந்தோம்னா அதுல அவர் தன்னோட இன்டெகிரேட்டிங் இமேஜினேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணிருக்காரு சொல்லி நமக்கு மீனாகும் ஆனா அவர் எதுக்காக புக் சேல்ஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு டிசைட் பண்ணாரு அது அவரோட இன்டர்கிரேட்டிங் இமேஜினேஷன் ஸ்கில்லோட எஃபெக்ட்டா அல்லது கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷனோட எஃபெக்ட்டா புக் செல்லிங் தான் அவருக்கு ஏத்த மாதிரியான ஒர்க்குன்னு சொல்லி அவரோட மைண்டுக்குள்ள போய் சொன்னது யாரு ஆல்சோ அந்த கம்பெனியோட நேம் எங்க இருந்து வந்தது ஒரு நியூ புக் ஷாப்புக்கு அமேசான் டாட் சொல்லி பேர் வச்சதோட ரீசன் என்ன அந்த நேம் செலக்ட் பண்ணி கொடுத்தது அவரோட இன்டகிரேட்டிங் இமேஜினேஷன் ஸ்கில்னா அல்லது கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷனா இந்த மாதிரி மாதிரியான பல கேள்விகளை நம்ம கேட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல அவருக்குள்ள இருக்க ஐடியாஸ் எல்லாத்தையுமே உருவாக்குனது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கில்லும்தான் இந்த ரெண்டு இமேஜினேஷன் ஸ்கில்லுமே அவர்கிட்ட தான் இப்போ அந்த கம்பெனி பெரிய பெரிய லெவல ரீச் பண்ணிருக்கு இன்டெகிரேட்டிங் இமேஜினேஷன் ஸ்கில்ல தனக்குள்ள உருவாக்குறது மேல நம்ம ஃபர்ஸ்ட் கேர் பண்ணணும் உங்களோட ஆழமான ஆசைய மணியா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ல நீங்க இருந்தா இந்த இமேஜினேஷனை தான் நீங்க ஃப்ரீக்குவெண்டா யூஸ் பண்ணி ஆகணும் அடுத்து ஒன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒஹையோ ஜெயில இருந்த ஜெயில் கைதிகளுக்கு முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் அந்த ஜெயில இருந்து அனுப்பி வச்சாங்க நானும் அந்த ஜெயிலுக்கு போய் அங்க இருந்த ஜெயில் கைதிகளுக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிச்சப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணிருந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் அந்த ஜெயில் கைதிகள் ஒருத்தரா இருக்கிறத நான் பார்த்தேன் என்னோட ஸ்பீச்ச நான் முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க இந்த ஜெயில அடைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவரு பேக் செக்ஸ்ல நான் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லி இருபது வருஷமா என்ன ஜெயில அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு அடுத்து அவர் தன்னோட கதையை என்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட இன்னும் அறுபதே நாள்ல என்னால உங்களை இந்த ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவர் சின்னதா என்ன பார்த்து சிரிச்சிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ நான் மதிக்கிறேன் ஆனா நீங்க திங்க் பண்ணக்கூடிய விஷயம் நடக்காதுன்னு சொல்லி சொன்னாரு செல்வாக்கு படைச்ச ஆவரேஜா இருபதுக்கும் அதிகமான மக்கள் என்ன ஜெயில இருந்து விடுவிக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையுமே பண்ணி பார்த்துட்டாங்க ஆனா அதுல எந்த விதமான பெனிஃபிட்டுமே ஏற்படல இதனால உங்களால என்ன வெளியே கொண்டு வரது கண்டிப்பா சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாரு என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் சொன்னதுதான் அந்த சேலஞ்ச ஏத்துக்கொள்றதுக்கு என்ன தூண்டி விட்டுச்சுன்னு சொல்லி ஆத்தரிங்க சொல்றாரு அடுத்து நானு நியூயார்க் சிட்டிக்கு போய் என்னோட ஒய்ஃப்ப கூப்பிட்டு பெட்டி படுக்கையோட ஒகேவோக்கு வந்துட்டேன் ஒரு பிளானபிளான அப்ஜெக்டிவ் என்னோட மைண்ட்ல இருந்தது ஒகேயோ ஜெயில இருந்து கண்டிப்பா அந்த பிசினஸ்மேனை விடுவிக்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல ஆழமா இருந்தது நெக்ஸ்ட் நானும் என்னோட ஒய்ஃபும் ஒகேவுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒகேவோட கவர்னரை பார்க்கறதுக்கு நான் கிளம்புனேன் அவரை போய் நான் நேரா பார்த்து கவர்னர் அவர்களே ஒகேயோ ஜெயில இருந்து அந்த பிசினஸ்மேனை ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லி நான்

இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராரு ஒகையோ ஸ்டேட்டுக்கு எந்த விதமான காஸ்டும் இல்லாத மாதிரி அவர் இந்த பிளான நடத்திட்டு வர்றாரு ஜெயிலோட லாஸையும் அவர் கரெக்டா ஃபாலோ பண்றதா ஜெயில் சூப்பர்வைசரும் ஜெயில் ஆபிசர்ஸும் சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பெர்சன் மேல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட ஏற்படுத்தி அவங்க தங்களை செல்ஃபா குரோ பண்ணி கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் கண்டிப்பா ஒரு ஒஸ்டான பெர்சனா இருக்க முடியாது அதே மாதிரி அவரை ரிலீஸ் பண்றபடி நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு காரணம் அமெரிக்கால இருக்கக்கூடிய மத்த ஜெயில்ஸ்ல இருக்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிகமான ஜெயில் கைதிகளுக்காக ஒரு ஜெயில் ஸ்கூலோட ஹெட்டா அவரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அவங்க எல்லாருமே இவரோட பாசிட்டிவான இம்பாக்டால பெனிஃபிட் ஆகணுங்கிறது என்னோட பெரிய ஆம்பிஷன் அதே மாதிரி அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்க்கு நான் ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் ஏத்துக்கொள்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கேன் இதுதான் என்னோட ரெக்வஸ்ட் ஆனா நீங்க எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் நீங்க அவரை ரிலீஸ் பண்ணா உங்களோட எனிமிஸ் உங்களை விமர்சிக்கலாங்கிறதையும் நெக்ஸ்ட் டைம் நீங்க கவர்னர் போஸ்டுக்கு ஃபைட் பண்ணும்போது நிறைய ஓட்டர்ஸோட ஆதரவை நீங்க இழக்கலாங்கிறதையும் நான் தெரிஞ்சிருக்கேன் சோ அதையும் பார்த்துட்டு உங்களோட டெசிஷனை சொல்லலாம் சொல்லி ஹீல் சொன்னாரு அடுத்து அவர் தீவிரமா யோசிச்சதுக்கு அப்புறம் அவர் ஹீல பார்த்து அந்த பிசினஸ் மேனை குறிச்ச உங்க விருப்பம் இதுதான் அப்படினா அவரை ரிலீஸ் பண்றதுக்கு நான் ரெடி அதுக்காக 5000 ஓட்டர்ஸோட ஆதரவை நான் இழக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை ஆனா அவரோட ரிலீஸ்க்கான டாக்குமெண்ட்ல நான் சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சில பாசிட்டிவ் சஜஷன் வேணும் ஒகயோ ஜெயில இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் அண்ட் ஆபீசர் ஆத்தரோட பாசிட்டிவ் சஜஷன் நான் கெயின் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் பப்ளிக்கோட ஒபீனியன் படி ஆக்சன் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு சோ இவங்க எல்லாரும் பப்ளிக்கோட ரெப்ரஸன்டேட்டிவ் சோ இவங்களோட சஜஷனோட பேர்ல அவரை என்னால ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் சொன்னாரு அவர் சொல்லி முடிச்ச அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா சஜஷனுமே நிறைவேற்றப்பட்டது அடுத்த நாள் ஒகையோ ஜெயிலோட சூப்பர்வைசர் அழைச்சுக்கிட்டு நான் கவர்னரோட ஆபீஸ்க்கு போனேன் அவரும் அந்த பிசினஸ் மேன ரிலீஸ் பண்ண பாசிட்டிவான சஜஷன்ஸ் மட்டும் தான் கவர்னர் கிட்ட கொடுத்தாரு எல்லா சஜஷனுமே கம்ப்ளீட் ஆனது முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு நாளுக்கு பிறகு கவர்னர் அந்த ரிலீஸ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாரு அடுத்த நாளே அந்த பிசினஸ் ஒரு இண்டிபெண்ட் ஹியூமனா ஒகையோ ஜெயில விட்டு வெளியே வந்தாரு ஆனா என்ன ஒண்ணுனா இந்த விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே கவர்னர் கண்டிப்பா நான் எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா அவரை ரிலீஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஏனா ஜெயில் கைதிகளுக்கான ஃபர்ஸ்ட் போஸ்ட் எஜுகேஷன் பிளான் அந்த பிசினஸ் கிரியேட் பண்ணும்போது அவர் தன்னோட ஜெயில் கதவை ஓபன் பண்றதுக்கான கீயை தான் கிட்ட உருவாக்கிட்டாரு அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னா மத்தவங்கனால ஏன் அவரை ரிலீஸ் பண்ண முடியல பிகாஸ் அவங்க கிட்ட இமேஜினேஷன் ஸ்கில் இல்லாததுதான் அதுக்கு காரணம் அப்படி இல்லேனா அந்த பிசினஸ்மேனோட பேரண்ட்ஸ் செல்வாக்கு மிக்கவங்கனோ அவர் ஒரு காலேஜ் கிரேட்யூட் னு சொல்லியோ சொல்லிருக்கலாம் ஆனா அவரை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான காரணத்தை கவர்னர் கிட்ட முன்வைக்க அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இல்லேனா நான் இங்க வரதுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் ஆயிருக்கணும் அதே மாதிரி நான் கவர்னரை பார்க்க போறதுக்கு முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸியுமே என்னோட மைண்ட்ல டிஸ்ப்ளே பண்ணி பாத்தேன்

அறுபதாயிரம் ஜெயில் கைதிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகுதுங்கிற ரீசனோட கம்பேர் பண்றப்போ கடைசியா நம்ம பார்த்த ரீசன்ஸ் எதுவுமே அவ்வளோ முக்கியம் வாய்ந்ததா இல்ல அந்த பிசினஸ் ரிலீஸ் அவருக்கு மட்டும் யூஸ் ஆகாது மாறா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஜெயில் கைதிகளுக்கும் மறுவாழ்வு அளிக்க போகுதுங்கிறத கவர்னரும் தன்னோட மைண்ட்ல பார்த்தாரு இதே மாதிரியான உங்களோட பிளான்ஸ் கிரியேட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அட்வைசர்ஸும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே சொல்லப்பட்டிருக்கு உங்களோட தேவைகளை கரெக்டா அட்வைசர்ஸோட செலக்ட் பண்ணி அதை செயல்படுத்தி உங்களோட பிளானோட எழுதிக்கோங்க நீங்க இதை கம்ப்ளீட் பண்ண உடனே டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாத உங்க டீப்பான ஆசைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஷேப்பை நீங்க கன்ஃபார்மா கொடுத்துருப்பீங்க உங்களோட எண்ணங்களை நிஜமாக்க தேவையான ஆக்டிவிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நீங்க நிஜமாலே எடுத்துருப்பீங்க இன்டெகிரேட்டிங் இமேஜினேஷன் ஒரு சேல்ஸ் பிளானோட ஒவ்வொரு லெவல்லையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒரு பிசினஸ் தன்னோட எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஐடியாவை கெயின் பண்ணி அதை செயல்படுத்தும் போது அவரோட இன்டெக்ரேட்டிங் இமேஜினேஷன்ல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன கம்பெனி கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது

ஆன ஆக்டிவிட்டிய ஃபாலோ பண்றபடி நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ்ல பார்த்தோம் அதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்ல ஒன்னு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய மற்றும் பிராக்டீஸ்ல செயல்படுத்தக்கூடிய ஒரு யூனிஃபார்மான பிளான கிரியேட் பண்றதா இருக்கும் இப்போ நம்ம பிராக்டீஸ்ல செயல்படுத்தக்கூடிய நம்மளோட பிளான்ஸ் உருவாக்குறதுக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் மணியை குவிக்கிறதுக்கான உங்களோட பிளான கிரியேட் பண்றதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் உங்களுக்கு எத்தனை पर्सनஸ் தேவையோ அவ்வளவு पर्सनஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம்ல உங்களை சேர்த்துக்கோங்க ஸ்ட்ராங் யூனிட்டட் ஆக்ஷன்

உங்களோட முயற்சியை கைவிடாம தொடர்ச்சியா அதிகமான பிளான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருங்க தான் அதிகமான மக்கள் தோல்வியை தழுவுறாங்க ஏன்னா டிஃபீட்ல முடியற ஒரு பிளான ஒதுக்கி வச்சுட்டு கண்டினியூவா நியூ பிளான்ஸ் விடாமுயற்சியோட கிரியேட் பண்றத அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க இதனால அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா உருவாக முடியல இதனால நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் ஃபெயிலியர்ல முடிஞ்சா டெம்பரரியான டிஃபீட்ங்கிறது ஒரு பெர்மனன்டான டிஃபீட் இல்லங்கறத உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க வைக்கக்கூடிய பிளான் ஸ்ட்ரென்தானதா இருக்காங்கறத செக் பண்ற

இதுக்கான எக்ஸாம்பிளா இந்த புக்கோட ஆத்தரான நெப்போலியன் ஹீல் ரயில்வே ட்ராக் உருவாக்குறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் மணிய கலெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணப்போ அவரே டெம்பரரி ஆன மீட் பண்றாரு ஆனா நியூ பிளான்ஸ் ஓட அவர் அத பெரிய சக்சஸா சேஞ்ச் பண்ணாரு இதே மாதிரியே தன்னோட கார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பெரிய பீக்க ரீச் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தப்போ கூட ஹென்றி ஃபோர்டுமே டெம்பரரி ஆன டிபீட்டை நிறையவே மீட் பண்ணாரு ஆனா அவரோ நியூ பிளான்ஸ் அடுத்தடுத்து கிரியேட் பண்ணி

ஒரு பேப்பர்ல எழுதி ஒவ்வொரு நைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருங்கன்னு சொல்லி ஆத்தர் நம்ம கிட்ட சொல்றாரு உங்களோட ஸ்ட்ராங் யூனைடெட் ஆக்சன் டீமுக்கான மெம்பர்ஸ் நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றப்போ டெம்பரரி டிஃபிட்டால என்னைக்குமே துவண்டு போகாத ஒரு பர்சன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுங்க மணி மட்டும் தான் மணியை ஏர்ன் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி சில பேர் நம்பிட்டு வராங்க ஆனா இது உண்மை கிடையாது இந்த புக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்க பாலிசியோட வாயிலாதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆழமான பணமா மாறுது மணிங்கிறது தானாவே தானாகவே கூடிய ஒரு விஷயம் கிடையாது மணியால மூவ் பண்ணவோ திங்க் பண்ணவோ அல்லது பேசவோ முடியாது அதனால நாம அதை ஏர்ன் பண்ணனும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முயற்சியை நமக்கு என்ன வயசானாலும் ஸ்டாப் பண்ணவே கூடாது இப்போ ஆத்தர் அந்த ரயில்வே ஷேக்கத்தான் எப்படி அமைச்சேங்கிற ஸ்டோரிய பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு வாங்க அதை பத்தி பாப்போம் நான் ஒரு தடவை நார்த் விர்ஜீனியா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லம்பர் போர்டுங்கிற ஒரு ஸ்மால் சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணேன் அந்த நேரத்துல அந்த சிட்டி சிட்டிக்கு பக்கத்துல இருக்க கிளார்க் பெரிய சிட்டில இருந்து லம்பர் போர்டுக்கு வரதுக்கு ரெண்டு வழி மட்டும் தான் இருந்தது ஒன்னு பால்டிமோர் அண்ட் ஒகையோ ரயில்வே ட்ராக் இன்னொன்னு லம்பர் போர்டுக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த எலக்ட்ரிசிட்டியால ரென் ஆகக்கூடிய ஒரு ட்ராம் ட்ரெயினுக்கான ஒரு டிராக் லம்பர் போர்டுக்கு வரதுக்கு நீங்க டிராம செலக்ட் பண்ணா அங்க இருந்து யாராவது உங்களை தங்களோட கார்ல கூப்பிட்டு வர வேண்டி இருக்கும் அப்படி இல்லனா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து வர வேண்டியிருக்கும் அன்னைக்கு நான் கிளார்க் சிட்டிக்கு வந்து சேர்ந்தப்போ லம்பர் வரக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு ஆப்டர்நூனே கிளம்பி போறத நான் கண்டுபிடிச்சேன் ஈவினிங் கிளம்ப இருந்த இன்னொரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இல்லாம நான் ட்ராம்ல போனேன் அடுத்த மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் என்னோட வாக்கிங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மழை அதிகமா பெய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு சேரும் சகதியுமா இருக்க அந்த வழி வழியா நான் நடந்து போனதால லம்பர்போர்டு சிட்டியை நான் ரீச் பண்ணப்போ என்னோட செருப்பு பேண்ட் எல்லாமே சகதியா ஆயிருச்சு இதுக்கப்புறம் எப்படியோ நான் அந்த மூணு கிலோமீட்டரை நடந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த சிட்டில நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் லம்பர் போர்டு பேங்க்கோட கேஷியரான ஆன எல் ஹார்னர் நான் அவரை பார்த்து கொஞ்சம் சத்தமான வாய்ஸ்ல ட்ராம் ட்ரெயினுக்கான ட்ராக் உங்க ஊருக்குள்ள எக்ஸ்டன் பண்ணிட்டு வந்தாதான் என்ன உங்க ஊருக்கு வரக்கூடிய உங்க ஃப்ரெண்டு இப்படி சகதியால குளிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவரு இந்த சிட்டியோட எஜ்ஜுல இருக்கக்கூடிய ஒரு ஆற நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டாரு நான் அந்த ஆற பாத்ததான் அவர் கிட்ட சொன்னேன் அடுத்தவரு அதனால தான் ட்ராம் ட்ரெயின் எங்க ஊருக்கு வர்றதில்லைன்னு சொல்லி சொன்னாரு அந்த ஆறு மேல ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா அதுக்கு ஒரு லட்சம்

அந்த மோமெண்ட்ல என்னோட சக்சஸ் பாலிசி என்னோட ஹெல்ப்புக்கு வந்துச்சு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துட்டு இருந்த அந்த ஆறு இருந்த பிளேஸுக்கு என்னோட நடந்து வரதுக்கு அவருக்கு சம்மதமான்னு சொல்லி நான் கேட்டேன் அவரு என்னோட கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்கூட வந்தாரு அடுத்து நாங்க அந்த ஆற ரீச் பண்ணும்போது என்னோட கண்ணுக்கு பட்ட எல்லா விஷயங்களையுமே நான் கால்குலேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஆரோட கிராஸ்ல அமைஞ்சிருந்த ஒரு உட்டன் பிரிட்ஜ் வழியா தான் மக்கள் ஊருக்குள்ள போக வர இருந்தது நாங்க அங்க நின்னுட்டு இருந்தப்போ அந்த பிரிட்ஜுக்கு போறதுக்கான வழியோட அக்ராஸ்ல ஒரு குட் ஸ்ட்ரெயின் நின்னுட்டு இருந்தது பிரிட்ஜ கடந்து போறதுக்காக அந்த ட்ரெயினோட ரெண்டு சைடும் நிறைய குதிரை வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆவரேஜா இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ட்ரெயின் அந்த வழிய மறிச்சிட்டு இருந்தது இந்த சிச்சுவேஷனை பார்த்தப்போ ஒரு டிராமோட வெயிட்ட சுமக்க கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் அமைக்க த்ரீ டிஃபரெண்ட் பர்சன்ஸ் ஆர்வமா இருப்பாங்க நான் புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு அதிகமான இமேஜினேஷன் தேவைப்படல பால்டிமோர் அண்ட் ஒகையோ ட்ரெயின் கம்பெனி அதுல உறுதியா ஆர்வமா இருக்குங்கிறது எனக்கு வெளிப்படையா தெரிஞ்சது ஏன்னா பிரிட்ஜ் கட்டப்பட்ட

போறதுக்கான ஒரு கன்ஃபார்மான பிளானும் கிரியேட் ஆனது அடுத்த நாள் நானு அந்த சிட்டியோட முக்கியமான பெர்சனாலிட்டிஸ ஒன்னு திரட்டினேன் நாங்க பால்டிமோர் அண்ட் ஒகையோ ட்ரெயின் கம்பெனியோட ரீஜியனல் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசரை கூப்பிட்டு பேசணும் அவங்களும் அந்த பிரிட்ஜ பில்ட் பண்றதுக்கான காஸ்ட்ல ஒன் பை தேர்ட் பார்ட்ட கொடுக்கறதுக்கு பிரிப்பேர் ஆயிருந்தாங்க இதுக்கு அடுத்த நாள் நாங்க சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிய மீட் பண்ணோம் அவங்களும் பிரிட்ஜ பில்ட் பண்றதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒன் பை தேர்ட் ஷேர ஏத்துக்கொள்றதுக்கு பிரிப்பேர் ஆயிருந்தாங்க இறுதியா நாங்க ட்ராம் கம்பெனியோட லீடரை போய் பார்த்தோம் ஒன் பை தேர்ட் பார்ட் ஆஃப் ஷேர அவங்க ஏத்துக்கொள்றதுக்கு அவரையும் நாங்க சம்மதிக்க வச்சோம் ஆனா ஊருக்குள்ள ட்ராம் ட்ரெயின வரவழைக்கிறதுக்கான வழி அமைக்க கூடிய வேலைய வேகமா நீங்க அமைக்கணும்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட கண்டிஷன் போட்டோம் அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அடுத்த மூணு வாரத்துக்கு பிறகு பால்டிமோர் அண்ட் ஒகையோ ட்ரெயின் கம்பெனிக்கும் டிராம் கம்பெனிக்கும் லோக்கல் சிட்டி கமிஷனருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது பிரிட்ஜ கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட்ல அவங்க ஒவ்வொருத்தருமே ஒன் பை தேர்ட் பார்ட் ஆஃப் ஷேர தான் அந்த அக்ரிமெண்ட் சொல்லப்பட்டிருந்தது இதனால ரெண்டு மாசத்துக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு அடுத்து மூணு மாசத்துல சாம் ட்ரெயின் லேம்பர் போர்டுக்குள்ள கரெக்ட் டைம்ல வந்துட்டு போச்சு லேம்பர் போர்டு சிட்டி பீப்புள்ஸுக்கு இது ஒரு கிரேட் பிளஸிங் அமைஞ்சது ஏன்னா அவங்களால கன்வீனியன்டா தன்னோட ஊருக்குள்ள போயிட்டு வர முடிஞ்சது இந்த ரியல் ஸ்டோரி மூலமா ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வராருனா எந்த ஒரு முயற்சியையுமே நம்மளால முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கைவிட்டாம அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சுட்டே வரணும் அப்படி வந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை நம்மளால அடைய முடியும்

உங்களை ஃபாலோ பண்றவரா இருக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் இல்ல அதே மாதிரி தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவரா நீடிக்கிறதுல எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது அதிகமான கிரேட் லீடர்ஸ் ஃபாலோவர்ஸா தான் தன்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க இன்டெலிஜென்ட்டா ஃபாலோ பண்றவங்களா இருந்ததுனால குறிப்பிட்ட நாளில அவங்க பெரிய லீடரா கிரியேட் ஆயிட்டாங்க ஒரு லீடரை வைஸா ஃபாலோ பண்ணி போக முடியாத ஒரு பர்சனால என்னைக்குமே ஒரு கிரேட் லீடரா ஆக முடியாது ஒரு லீடரை திறமையா ஃபாலோ பண்ணி போகக்கூடிய பர்சன் தான் வழக்கமா ரொம்ப பெரிய லீடரா சேஞ்ச் ஆயிராங்க இதனால நீங்க லீடரா இருக்க விரும்புறீங்களா அல்லது ஃபாலோயர்ஸா இருக்க விரும்புறீங்களான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு லீடர் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் கரேஜ் உங்களை பத்தின நாலேஜ் மற்றும் உங்களோட ஒர்க்க பத்தின நாலேஜ் இதோட பேஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கரேஜ் செல்ஃப் கான்பிடன்ஸும் கரேஜும் அதிகமாக இருக்கிற மக்களை மட்டும் தான் மக்கள் அதிகமாக நேசிப்பாங்க சோ இது ஒரு லீடர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இரண்டாவது செல்ஃப் ரெகுலேஷன் தன்னை ரெகுலேட் பண்ணிக்கொள்ள முடியாத ஒருத்தரால அடுத்தவங்க எப்பவுமே ரெகுலேட் பண்ண முடியாது செல்ஃப் ரெகுலேஷன் உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தான எக்ஸாம்பிள் அமையுது தேர்ட் ஒன் ரேஷனாலிட்டி அதாவது பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாம எந்த ஒரு லீடராலையுமே தன்னை ஃபாலோ பண்றவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்டா பெற முடியாது அவங்களுக்குன்னு சொல்லி சரியான ஆர்டர்ஸையும் கொடுக்க முடியாது ஃபோர்த் ஒன் பிளான்ஸ் எபிலிட்டியா மேக் பண்றது சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் தங்களோட ஒர்க்க பிளான் பண்ணனும் அண்ட் பிளான்ஸ் கரெக்டா செயல்படுத்தணும் பிராக்டிஸ்க்கு தேவையான யூனிஃபார்ம் பிளான் இல்லாம வெறுமனை

தயங்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லங்கறத வெளிப்படுத்துறாங்க சோ அவங்களால மத்தவங்களை என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா கைட் பண்ண முடியாது செவன்த் ஒன் பீயிங் இன்டெலிஜென்ட் லீடர்ஸோட போஸ்ட் குறிச்ச இன்ஃபர்மேஷன்ல ரொம்பவே இன்டெலிஜென்டா இருக்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஷிப்புக்கு முக்கியமான ஒண்ணு எய்த் ஒன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் லீடர்ஸ் தங்களை ஃபாலோ பண்றவங்களோட டிஸ்அட்வான்டேஜஸ்க்கும் தவறுகளுக்கும் ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் லீடர் தன்னோட ரெஸ்பான்ஸ இன்னொருத்தவங்க மேல போட ட்ரை பண்ணா அவங்க தொடர்ச்சியா ஒரு லீடரா எக்ஸ்டெண்ட் ஆக முடியாது உங்களை ஃபாலோ பண்றவங்கல யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் அல்லது தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும் எங்க தோல்வி அடையக்கூடியது நீங்க தாங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் சோ எல்லா விஷயங்களுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கொள்றவங்க தான் உண்மையான லீடர் சோ இது எல்லாமே ஒரு லீடருக்கு தேவையான முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தாங்கிட்ட கிட்ட வளர்த்து கொள்றவங்க கண்டிப்பா ஒரு பெரிய லீடரா வரலாம் இதுக்கடுத்து உங்களை பத்தி நீங்களே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நோ யுவர் செல்ஃப் ஒரு திங்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணவோ அல்லது அதை ஃபுல்லா உங்ககிட்ட இருந்து நீங்க நீக்கவோ விரும்பினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் எதுங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எதுங்கறதும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் உங்களை நீங்களே சரியா ரிசர்ச் பண்றது மூலமா மட்டும்தான் உங்களை பத்தி உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும் இப்ப ஒரு திங்ஸ் சேல் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்ல நீங்க இருந்தா ஒவ்வொரு வருஷமும் அதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட பர்சனல் சர்வீசஸ் சேல் பண்ண நீங்க ட்ரை பண்ணும்போது போது ஆனுவல் செல்ஃப் ரிவியூங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஷேர வகிக்குது அதே மாதிரி உங்களோட ஆனுவல் செல்ஃப் ரிவியூ உங்களோட குட் கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறைஞ்சிருப்பதையும் மார்க் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க முன்னேறிட்டு இருக்கலாம் அல்லது ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம் அல்லது பின்னாடி கூட போயிருக்கலாம் இதுல முன்னேறி போறதுதான் உங்களோட முக்கியமான அப்செக்டிவா இருக்கணும் அப்படி நீங்க முன்னேறி போயிருந்தா எந்த லெவல்ல முன்னேறி இருக்கீங்கறதையும் உங்களோட ஆனுவல் செல்ஃப் ரிவ்யூ உங்களுக்கு வெளிப்படுத்தும் நீங்க பின்னாடி போயிட்டு இருந்தா அப்படி போறதுக்கு காரணமா இருந்த உங்களோட சில ஆக்டிவிட்டிஸையும் அது வெளிக்காட்டும் உங்களோட முன்னேற்றம் ஸ்லோவா இருந்தாலும் நீங்க கண்டினியூவா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த செல்ஃப் ரிவியூவை ஒவ்வொரு விஷயத்தோட எண்ணையுமே நீங்க மேற்கொள்ளணும் அப்போதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்க புது வருஷத்தோட ஆரம்பத்துல உங்களால சேர்த்து கொள்ள முடியும் அதனால உங்களோட செல்ஃப் ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நாம பார்க்க போற கேள்விகளை உங்க நீங்களே கேட்டு உங்களை நீங்களே சரியா வேல்யூ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த வருஷத்துல எனக்குன்னு சொல்லி நான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்ட ஆப்ஜெக்டிவ் நான் கரெக்ட்டா ரீச் பண்ணிருக்கேனா இரண்டாவது கேள்வி என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஹை குவாலிட்டி வாய்ந்த சர்வீசஸ் நான் எல்லாருக்குமே கொடுத்துக்கே

பெரிய பிளானபிளான டெசிஷனை கரெக்ட் பீரியட்ல எல்லா டைமும் நான் எடுத்திருக்கேனா எட்டாவது சிக்ஸ் பேசிக் ஃபியர்ஸ்ல ஏதாவது ஒன்னு என்னோட ஒர்க்கை குறைக்கிறதுக்கு நான் பெர்மிட் பண்ணிருக்கேனா இந்த சிக்ஸ் பேசிக் ஃபியர்ஸ் பத்தி நம்ம தேர்டீன்த் சாப்டர்ல பார்க்கலாம் நைன்த் ஒன் நான் அளவுக்கு மீறின வார்னிங்கோடவும் கேர்லெஸ்னஸோடவும் நடந்திருக்கேனா டென்த் ஒன் ஒர்க் டைம்ல என்னோட ஸ்டாப்ஸ் கூட இருந்த என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்வீட்டா இருந்திருக்கா அல்லது சரியில்லாம இருந்திருக்கா பதினொன்னாவது எனக்கு கீழே ஒர்க் பண்ற நான் நான் ஓபன் மைண்டடாவும் ரொம்ப டாலரன்ஸோடவும் நடந்திருக்கேனா பன்னிரெண்டாவது சர்வீஸ் பண்றதுக்கான என்னோட ஸ்கில்ல நான் எந்தெந்த வகையில க்ரோ பண்ணிருக்கேன் பதிமூணாவது என்னோட பர்சனல் ஹேபிட்ல எதாவது ஒண்ணுல நான் அளவுக்கு அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்கேனா பதினாலாவது என்னோட அரகன்ஸ் ஏதாவது ஒரு வகையில வெளிப்படையாவோ அல்லது சீக்கிரட்டாவோ நான் வெளிப்படுத்திருக்கேனா பதினைந்தாவது என்னோட கோபார்ட்னர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ற வகையில் அவங்க கிட்ட நடந்திருக்கேனா பதினாறாவது என்னோட ஒப்பீனியன் அண்ட் ரெசல்யூஷன் என்னோட கெஸ்ஸிங்கோட பேஸ்ல அமைஞ்சிருக்கா அல்லது சரியான ரிசர்ச் அல்லது திங்கிங்கோட பேஸ்ல அமைஞ்சிருக்கா பதினேழாவது என்னோட டைம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ இத பிளானிங் ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட்ட நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரேனா பதினெட்டாவது வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்ல எவ்வளவு டைம் நான் வேஸ்டான ஒரு முயற்சியில ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் பத்தொன்பதாவது வரக்கூடிய வருஷத்துல நான் அதிகமான எஃபிஷியன்சியோட செயல்படுற வகையில் என்னோட நேரத்தை நான் எப்படி பிளான் பண்றது என்கிட்ட இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் எப்படி நான் மாடிஃபை பண்றது இருபதாவது எந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக எனக்கு சேலரி கொடுக்கப்படுதோ அந்த சர்வீஸை விட அதிக அளவிலான சர்வீசஸ் நான் எந்த வகையில வழங்கியிருக்கேன் இருபத்தி ஒன்னாவது நான் யாரு ரொம்ப அன்பேரா நடந்திருக்கேனா அது உண்மைனா எந்த வகையில நான் அப்படி நடந்திருக்கேன் இருபத்தி ரெண்டாவது என்னோட சர்வீசஸ் எனக்கே நான் சேல் பண்ணிருந்தா அந்த சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்பை அமைஞ்சிருக்குமா இருபத்தி மூணாவது நான் கரெக்டான ஒர்க்ல தான் இருக்கேனா அப்படி இல்லாட்டி அதுக்கான காரணம் என்ன இருபத்தி நாலாவது என்னோட சர்வீசஸ் பெற்றவங்களுக்கு என்னோட சர்வீஸ் சாட்டிஸ்பை கொடுக்கறதா இருந்ததா அப்படி இல்லாட்டி அதுக்கு என்ன காரணம் இருபத்தி ஐந்தாவது சக்சஸ்கான பேசிக் பாலிசியை குறிச்ச என்கிட்ட இருக்கக்கூடிய கரண்ட் கல்குலேஷன் என்ன இப்போ நம்ம பார்த்த இந்த டுவெண்டி ஃபைவ் டைப் ஆஃப் செல்ஃப் ரிவ்யூ கொஸ்டின்ஸையும் உங்ககிட்ட கேட்டு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஹீல் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றாரு Chapter 7 The Mastery of Procrastination me, of kind of so, Decision எடுக்க வேண்டிய ஸ்கில் நம்ம கிட்ட இல்லாதது தான் டிஃபீட்டுக்கான முக்கியமான ரீசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதா டிஃபீட்டை தன்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்த இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கிட்ட செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச் ஒன்னு தெரிவிக்குது அதே மாதிரியே எல்லா மக்களும் ஒரு டெசிஷனை மேக் பண்றதுக்கு தன்னோட வாழ்க்கையில ரொம்பவே டிலே பண்றாங்க ஒரு பர்சன் தன்னோட லைஃப்ல சக்சஸ் அடைறத தடுக்கிறதுக்கு இதுதான் அதிகமான வழிகளை கொடுத்துட்டு வருது அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து இந்த டிலே பண்ணக்கூடிய குவாலிட்டியை தூக்கி போடணும் அதே மாதிரி நீங்க இந்த புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சிட்டோம் அல்லது கேட்டு முடிச்சிட்டோம் இதுல சொல்லப்பட்டிருக்க பாலிசிய நீங்க பிராக்டிஸ்ல செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளானபிளான ஒரு வேகமான டெசிஷனை எடுக்கிறதுக்கான உங்களோட ஸ்கில்ல சரியா டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்சுனிட்டியை நீங்க கெயின் பண்ணுவீங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தன்னோட வாழ்க்கையில குவிச்சிருந்த ஆவரேஜா ஐநூறு பெர்சன்ஸ நான் ரிசர்ச் பண்ணதுல கரெக்டா டெசிஷனை எடுக்கக்கூடிய ஹாபிட்டும் தான் எடுத்த டெசிஷனை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கப்போ அதை மெதுவா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹாபிட்டும் இவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கிட்டயுமே இருந்ததை நான் பார்த்தேன் மணியை குவிக்கிறதுக்கு மிஸ் பண்ற மக்கள் எந்த விதமான எக்ஸப்ஷனும் இல்லாம டெசிஷனை ரொம்ப ஸ்லோவா எடுக்கிற ஹாபிட்டையும் அவங்க எடுத்திருக்க கூடிய அந்த டெசிஷனை ஃப்ரீக்வெண்டாகவும் வேகமாகவும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹாபிட்டையும் தங்கிட்ட வச்சிருக்காங்க ஒரு டெசிஷனை பிளானபிளாவும் அதை வேகமாகவும் மேற்கொள்ற ஹேபிட்டும் தான் எடுத்த டெசிஷனை சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா அதை ஸ்லோவா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹேபிட்டையும் ஹென்ரி ஃபோர்டு அருமையா தங்கிட்ட வச்சிருந்தாரு அடமன்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆழமாவே இருந்தது அவரோட கன்சல்டன்ட்டும் அவர்கிட்ட கார் வாங்கினவங்களும் அவரோட ஃபேமஸான மாடல் டி காரை சேஞ்ச் பண்றதுக்கு அவர்கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணப்பையும் கூட அந்த காரை தொடர்ச்சியா ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கு அவரை தூண்டுனது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே தன்னோட டெசிஷனை பிளானபிளா எடுத்துட்டாரு அதனால தான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்ட் தாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது அதனால தான் அவர் தன்னோட வாழ்க்கையில பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் ரீச் பண்ணியிருந்தாரு அடுத்து தங்களுக்கு தேவையான மணியை குவிக்கிறதுக்கு மிஸ் பண்ணக்கூடிய மக்கள் பொதுவா மத்தவங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஈஸியா இம்பாக்ட் ஆயிருவாங்க அவங்க ஓனா திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒபீனியன் மேகசின்ல இருக்கக்கூடிய நியூஸ் இது மாதிரியான விஷயங்கள் தங்களோட டெசிஷன்ல இம்பாக்ட விளைவிக்கிறதுக்கு அதிகமா பெர்மிட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான ஒபீனியன்ஸ் தான் இந்த உலகத்திலே ரொம்ப சீப்பான ஒண்ணு லிசன் பண்ணி கேக்குறதுக்கு ஒருத்தர் பிரிப்பரா இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒவ்வொருத்தருகிட்டயுமே நிறைய ஒபீனியன் இருக்கு ஆனா நீங்க உங்களோட டெசிஷனை எடுக்கும் போது மத்தவங்களோட ஒபீனியன் உங்க மேல அதிகமான இம்பாக்ட ஏற்படுத்த

உங்களோட அப்செக்டிவ முழுமையா ஆதரிக்க கூடிய பர்சன்ஸ் மட்டுமே அந்த டீம்ல ஒரு மெம்பரா செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனோட இருங்க உங்களுக்கு சொல்லி சொந்தமா ஒரு மூளையும் மனசும் இருக்கு அதை யூஸ் பண்ணி மட்டுமே உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுங்க ஒரு டெசிஷன் ரீச் பண்றதுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களோட அப்செக்டிவ வெளிப்படுத்தி கொள்ளாம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ சைலண்டா கலெக்ட் பண்ணுங்க அரகுறையான அறிவை தங்கிட்ட வச்சிருக்க கூடிய மக்கள் தான் தெரிஞ்சிருக்கிறத விட அதிகமான விஷயம் தனக்கு தெரியும் பண்றது மாதிரி நடந்து கொள்றது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒன்னு இந்த மாதிரியான பர்சன்ஸ் காமனா அளவுக்கு அதிகமா பேசுவாங்க ஆனா ரொம்ப கம்மியாவே லிசன் பண்ணி கேட்பாங்க டெசிஷனை கரெக்டா மேற்கொள்ற ஹாபிட்ட நீங்க கேப்சர் பண்ண விரும்புனா உங்களோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட கண்ணையும் காதையும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமா பேசக்கூடிய நபர்கள் வேற எந்த விஷயங்களையுமே அவ்வளவா செய்யறது இல்ல லிசன் பண்ணி கேக்குறத விட அதிகமா நீங்க பேசினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க அதிகமா மிஸ் பண்ணிடுவீங்க நிஜமாலே ரொம்ப டே டேலண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட முன்னாடி நீங்க உங்களோட வாய ஓபன் பண்ற ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் அல்லது உங்ககிட்ட இல்லாத நாலேஜையும் நீங்க அதிகமாக வெளிப்படுத்துறீங்க அதனால தான் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம பேசக்கூடாது நம்ம முன்னாடி நம்மளை விட டேலண்டான பர்சன் இருந்தா அவங்க சொல்றத நம்ம அதிகமாக லிசன் பண்ணி கேட்கணும் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆகும் லிசன் பண்ணி கேட்கறனால நாம எந்த வகையிலுமே குறைஞ்சு போயிட மாட்டோம் சோ இந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து ஒவ்வொரு பர்சனமே உங்களை மாதிரியே பணத்தை குவிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறாங்க நீங்க உங்களோட மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம டெசிஷனோட வேல்யூ அத கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு தேவையான துணிச்சலை டிபெண்ட் பண்ணிருக்கு நாம நமக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிட்ட ஒரு டெசிஷன்ல ஸ்டேபிளா இருந்தா நம்ம எப்பேர்ப்பட்ட விஷயங்களையுமே ரீச் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு கருப்பு இனத்தவர்களுக்கு இண்டிபெண்ட்ட கொடுத்த ஷார்டர் ஃபார் தி அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அதாவது அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சாசனம் இதை நாம வெளிப்படுத்தலாம்னு சொல்லி அமெரிக்க பிரெசிடென்ட்டான ஆப்ரகம் லிங்க டிசைட் பண்ணுவோம் பண்ணும்போது தன்னோட இந்த செயல் மூலியமா ஆயிரக்கணக்கான நண்பர்களையும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சப்போர்ட்டர்ஸையும் தனக்கு ஆப்போசிட்டா டிகர் பண்ணி விட்டுருங்கிறத தெரிஞ்சே அவர் இந்த டெசிஷனை மேற்கொண்டாரு அதை மேற்கொண்டு அதுல பெரிய சக்சஸும் அடைஞ்சாரு அடுத்து அமெரிக்கன்ஸ பொறுத்தவரை எல்லா பீரியட்லயுமே ரொம்ப சிறந்ததா கருதப்படக்கூடிய பெரிய டெசிஷன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் ஜூலை நாலாவது நாள் பிலடெல்பியால ரீச் பண்ணப்பட்டது எல்லா அமெரிக்கன்ஸுக்குமே இண்டிபெண்ட் பெற்று தந்த ஒரு கிரேட் டாக்குமெண்ட்ல ஐம்பத்தி ஆறு தங்களோட நேம சைன் பண்ணாங்க அமெரிக்க இண்டிபெண்ட் டெக்லரேஷன் இந்த டாக்குமெண்ட் பத்தி கன்ஃபார்மா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரீச் பண்ணாங்கன்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த ஸ்டோரிய பத்தி ஷார்டா பாப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாவது வருஷம் மார்ச் ஐந்தாவது நாள் பாஸ்டன் சிட்டில நடந்த ஒரு நிகழ்வோட மூலியமா அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது பிரிட்டிஷ் ஆர்மிஸ் அமெரிக்கா ஸ்ட்ரீட்ஸ்ல வளம் வந்து அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை ரொம்ப வெளிப்படையா பயமுறுத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்க அந்த வாரியர்ஸ் தங்களோட ஸ்ட்ரீட்ல மா மார்ச்சிங் பண்ணிட்டு போறத அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெறுத்தாங்க அவங்க தங்களோட கோபத்தை வெளிப்படைய வெளிப்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இதனால மார்ச்சிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்த அந்த வாரியர்ஸ் மேல அவங்க கல்ல எடுத்து வீசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அவங்கள பட்ட பேர் சொல்லியும் கூப்பிட்டாங்க அப்ப அந்த ஆர்மியோட கமாண்டர் கன் பாயிண்ட்ல கத்திய இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாரு இதனால அங்க பெரிய வார ஆரம்பிச்சது இதனால நிறைய பேர் அங்க காயமும் பட்டாங்க இறந்தும் போனாங்க இந்த இன்சிடென்ட்னால ரொம்பவே கோபமான ரீஜனல் கவுன்சில் மெம்பர் ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டி எடுக்கிறது குறிச்சு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க இவங்க பேருமே ஜான் அண்ட் ஆடம்ஸ் ரெண்டு அந்த கவுன்சில சேர்ந்த ரெண்டு மெம்பர்ஸ் அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே தைரியமா பேசி எல்லா பிரிட்டிஷ் வாரியர்ஸையும் இருந்து ஒரு பண்ணாங்க அந்த அந்த மைண்ட்ல உதிச்ச தான் அமெரிக்கா இன்னைக்கு பெரிய அளவுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீடமோட இருக்கீடமோட பெர்சிஸ்டன்ஸ் நம்மளோட ஆழமான ஆசையை கம்ப்ளீட் பண்ற ஆக்டிவிட்டில ஒரு முக்கியமான இருக்குது த பவர் ஆஃப் டெடர்மினேஷன் தான் பெர்சிஸ்டன்ஸோட பேஸ் நம்மளோட டெட்டர்மினேஷன் அண்ட் பேஷன் கரெக்டா கனெக்ட் பண்ணப்படும் போது அது நமக்கு நிறைய வெற்றிகளை பெற்று தருது அதே மாதிரி நம்ம டிபீட் அடைகிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ்ல ஒன்னு பெர்சிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறது தான் இந்த பெர்சிஸ்டன்ஸ்னு சொல்லப்படுற விடாமுயற்சி மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எப்பேர்ப்பட்ட சாதனைகளையுமே ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் இந்த விடாமுயற்சியை நாம எவ்வளவு சீக்கிரமா நம்ம கிட்ட உருவாக்கிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம நம்மளோட கோலை ரீச் பண்ணிடலாம் இந்த புக் புக்ல சொல்லப்பட்டிருக்க பதிமூணு பாலிசியையும் நீங்க டீப்பா கேட்டுட்டு திரும்பவும் இந்த டிசைர் டு திஸ் வெல்லுங்கிற சாப்டருக்கு போய் அதுல சொல்லப்பட்டிருக்க ஆர் ஆக்டிவிட்டிஸை யூஸ் பண்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க எவ்வளவு ஆர்வமா ஃபாலோ பண்றீங்கங்கிறது பணத்தை குவிக்கிறதுல நீங்க நிஜமால எவ்வளவு அதிகமான ஆசையை வச்சிருக்கீங்கிறதையும் அல்லது எவ்வளவு கம்மியான ஆசையை வச்சிருக்கீங்கிறதையும் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும் சோ இது மூலியமா நீங்க கவனக்குறைவா இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதிகமான வெல்த்தை குவிக்கிறதுக்கு தேவை தேவையான வெல்த் ஆட்டிடியூட் இன்னும் உங்க வசம் இல்லங்கறத நீங்க ஃபீல் பண்ணிக்கொள்ளணும் ஆத்து தண்ணி எப்படி கடலை நோக்கி வருதோ அதே மாதிரி அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் தான் குவிக்கணும்னு நினைக்கிற மைண்ட நோக்கி தான் இந்த வெல்த் ரிசோர்சஸ் ஓடி வரும் விடாமுயற்சியை உங்க கிட்ட இருந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுல ரொம்ப வீக்னஸ் ஆயிருந்தா நீங்க ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்ஷன்ங்கற சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ல உங்களோட ஆழமான கவனத்தை குவிங்க உங்களை சுத்தி ஒரு ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்ஷன் டீமை நீங்க அமைச்சிக்கிட்டு அதோட மெம்பர்ஸோட கோஆபரேஷன் மூலம் விடாமுயற்சியை உங்களால ஈஸியா க்ரோ பண்ணிக்க முடியும் விடாமுயர்ச்சியை உருவாக்குறதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் டீப் ஸ்டிமுலேஷன் சாப்டர்லயும் த சப்கான்சியஸ் மைண்ட் த கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிற சாப்டர்லயும் நீங்க பாத்திருப்பீங்க உங்களோட ஆள் மனசுக்கு தெரிவிக்க கூடிய ஹேபிட்ட நீங்க உருவாக்குற வர இப்போ மேலே சொல்லப்பட்ட சாப்டர்ஸ்ல கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரது மூலமா விடாமுயற்சியை உங்ககிட்ட நீங்க ஈஸியா க்ரோ பண்ணிப்பீங்க அதே மாதிரி விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தை பத்தி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸோட வாயிலா லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மக்கள் டிஃபீட்ங்கிறத ஒரு டெம்பர் டெம்பரரியான ஒரு நிகழ்வா மட்டும்தான் எதுக்குவாங்க அதுக்கு மேல அதுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சனோட டீப்பான ஆசை விடாமுயற்சியை கரெக்டா ஃபாலோ பண்றதுனால அவங்கள நோக்கி வரக்கூடிய டிஃபிட் இறுதியா பெரிய சக்சஸா சேஞ்ச் ஆகப்படுது இந்த மாதிரியான விடாமுயற்சிகளை நான் என்னோட லைஃப்ல வச்சு எனக்கு வந்த பெரிய பெரிய தடைகள் தோல்விகள் எல்லாத்தையும் எப்படி நான் தகர்த்தெறிஞ்சிட்டு எப்படி என்னோட வாழ்க்கையில நான் பெரிய சக்சஸ் அடைஞ்சேங்கிறத பத்தி இங்க நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்னு சொல்லி ஆத்தர் நம்ம கிட்ட சொல்றாரு கடந்து வந்தேன்னு சொல்லி அவரே நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சரி வாங்க என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு பாப்போம் விர்ஜீனியா ஸ்டேட்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த நானு என்னோட சின்ன வயசுலயே நான் கையில ஒரு கண்ணை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தேன் எப்பவுமே எல்லாத்துக்குமே எதாவது ஒரு பிரச்சனையை நான் கொடுத்துட்டே இருந்தேன் இதுக்கப்புறம் என்னோட அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் மார்த்தாங்கிற லேடி தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க என்னோட வாழ்க்கையில கிடைச்சது என்னோட மிகப்பெரிய புண்ணியம் அவங்க என்னோட குடும்பத்துக்கு ரொம்பவே நல்ல வழி காட்டினாங்க அவங்க ஒரு நாள் நான் வச்சிருந்த கண்ண என்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கு பதிலா எனக்கு ஒரு டைப் டைப் ரைட்டிங் கொடுத்துட்டு யூஸ் பண்றதுல நீ 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 டேலண்டடா இருக்கியோ அது மாதிரியே பெரிய வேர்ல்டு ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு பர்சன் ஆவேன்னு சொல்லியும் என்கிட்ட சொன்னாங்க அவங்களோட நம்பிக்கையும் மோட்டிவேஷனும் நான் என்னோட தவறான கைவிட்டுட்டு சரியான போக்குல போறதுக்கு என்னோட பதினஞ்சாவது வயசுல ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் கம்பெனியிலிருந்தேன் என்னோட சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையுமே செய்ய ஆரம்பிச்சேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லயும் பிசினஸ் காலேஜ்ல நான் ஒன் இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சார்கோல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருந்த ரூஃபர்ஸ் ஐயர்ஸ்க்கு நான் ஒரு லெட்டரை எழுதினேன் எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லியும் அதுக்கு எனக்கு சேலரி எதுவும் அவர் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியும் அந்த லெட்டர்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வேணும்னா நான் அவருக்கு மணி கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கிறதாவும் அதுல எழுதியிருந்தேன் மாசம் மாசம் என்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட மணியை ஐயர்ஸ் என்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணி

அண்ட் சேலரி எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப நேர்மையாவும் உண்மையாவும் நடந்து கொண்டதுனால மேனேஜர் ஆறதுக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது ஒரு சார்கோல் இண்டஸ்ட்ரியில பத்தொன்பது வயசுலயே ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சது எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் எனக்கு கீழே பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்பயே விதி என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சது என்னோட பாஸ் தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிச்சாரு இதனால கொஞ்ச நாள்லயே நான் என்னோட ஒர்க்கை இழந்துட்டேன் இதுதான் என்னோட வாழ்க்கையில நான் மீட் பண்ண உண்மையான முதல் தோல்வி ஆனா இந்த தோல்வி வந்தப்பையும் கூட பல வருஷத்துக்கு பின்னாடியும் நான் அதுல இருந்து எந்த ஒரு லெசனையுமே லேர்ன் பண்ணிக்கல அடுத்து என்னோட வாழ்க்கையில நடந்த செகண்ட் டேர்னிங் பாயிண்ட் இதுக்கப்புறம் சதன் ஸ்டேட் ஒன்னுல ஒரு பெரிய உட் மேனுபேக்சர் கிட்ட ஒரு சேல்ஸ் மேனேஜரா நான் ஒர்க்குக்கு சேர்ந்தேன் அதுலயும் நான் என்னோட திறமையால வேகமா முன்னேறினேன் நான் ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணதுனால என்ன என்னோட பாஸ் அவரோட பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமான மணியை குவிச்சோம் திரும்பவும் நான் உலகத்தோட உச்சியில இருக்கிறது பிறகுதான் நான் என்னவே பாக்குறதுக்கு ஆரம்பிச்சேன் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்போ ஒரு கிளியரான வானத்துல திடீர்னு வந்த கோடை மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் என்னோட பாஸோட பேங்க் அண்ட் ஷேர் மார்க்கெட் அதிகமா பேங்க் கிரப்ட் ஆனதுனால திடீர்னு நைட்டோட நைட்டாவே எங்களோட பிசினஸ் எல்லாமே தரமட்டம் ஆயிருச்சு என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் சொல்லாம கொள்ளாம என்னை விட்டு போயிருச்சு அடுத்து என்னோட வாழ்க்கையில நடந்த தேர்டு டர்னிங் பாயிண்ட் இது எல்லாமே நடந்ததுக்கு என்னோட முயற்சியை நான் உட் பிசினஸ்ல இருந்து டைரக்ஷனை மாத்தி லா படிக்கலாம் சொல்லி முடிவு வந்தேன் நான் என்னோட கோலை ரீச் பண்ணியே தீருவேன் அது மட்டும் இல்லாம அதிகமான ப்ராப்பர்டிஸ குவிப்பேன்னு ஒரு கன்ஃபார்ம் ஆன நம்பிக்கையோட நான் லா காலேஜுக்கு போனேன் நான் நைட் டைம்ல லா காலேஜுக்கு போனேன் மார்னிங் டைம்ல ஒரு கார் செல்லரா ஒர்க் பார்த்தேன் அந்த வேலையோட காரணமா ட்ரெயின் பண்ணப்பட்ட கார் மெக்கானிக்ஸ் அதிகமா தேவைப்பட்டது அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால கார் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஸ்டார்ட் பண்ணேன் காரோட பார்ட்ஸ் எப்படி ஃபிட் பண்றது அதை எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி அங்க வந்த ஒர்க்கர்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நான் சிறப்பா செயல்பட்டு ஒவ்வொரு மாசமும் நல்ல ப்ராஃபிட்ட கெயின் பண்ண ஆரம்பிச்சேன் இது மூலமா நான் திரும்பவும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன் அடுத்து இது மூலயமா நான் என்னோட ஒர்க்கை எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது இதனால பேங்க்ல போய் கொஞ்சம் மணி கடனா வாங்கினேன் நான் நல்ல பொசிஷன்ல இருக்கிறத பார்த்த பேங்கர் எனக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவுக்கு வந்தாரு அடுத்து அந்த பணத்தை நான் வாங்கிட்டு என்னோட பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்து நான் ஆரம்பிச்ச அந்த பிசினஸும் படிப்படியா பிளாட் ஆறதுக்கு ஆரம்பிச்சது அடுத்து எனக்கு நடந்த சில இக்கட்டான சிச்சுவேஷன்னால நான் பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி அதிகமாச்சு என்னோட கடன் பாக்கி அதிகமானதுனால அந்த பேங்கர் எனக்கு கடன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட பிசினஸ் எனக்கு தான் சொந்தங்கிறது மாதிரி அத ஸ்லோவா என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு இறுதியா அது அவருக்கே சொந்தமாயிருச்சு மாசத்துக்கு ஆயிரம் டாலருக்கு மேல ரெவன்யூவை ஏர்ன் பண்ணிட்டு இருந்த நான் திடீர்னு ரொம்ப பெரிய ஒரு ஏழ்மையான மனிதரா மாறிட்டேன் அடுத்து என்னோட வாழ்க்கையில நடந்த போர்த்து டர்னிங் பாயிண்ட் இதுக்கப்புறம் திரும்பவும் என்னோட முயற்சியால சிக்காகோ சிட்டில ஒரு போஸ்ட் ஆபிஸ் அட்வர்டைசிங் மேனேஜர் எனக்கு ஒர்க் கிடைச்சது நான் அங்க ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணதுனால என்னோட ஒர்க்க ரிசைன் பண்ணிட்டு தன்னோட சேர்ந்து கேண்டி மேனுபேக்சரிங் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகுறபடி அந்த ஸ்கூலோட லீடர் என்ன கேட்டுக்கிட்டாரு இதனால நானும் அவரும் சேர்ந்து பெட்ஸி ரோஸ் கேண்டிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் நான் அதோட முதல் லீடரா ஆனேன் அந்த பிசினஸ் ரொம்ப வேகமா குரோ ஆனது வேகமா எயிட்டீன் டிஃபரெண்ட் சிட்டிஸ்ல எங்களோட செயின் சீரிஸ் ஸ்டோர் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு இதனால எங்களோட பிசினஸ் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது அடுத்து என்னோட பார்ட்னர்ஸ் என்ன ஏமாத்தி இந்த பிசினஸ் நாங்களே ஃபுல்லா எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க அடுத்து அவங்க என் மேல பொய்யா ஒரு கேஸ் வச்சாங்க அவங்க பிசினஸ்ல இருந்து நான் விலகிக்கிட்டேன் அந்த கேஸை நாங்க திரும்ப பெறத என்கிட்ட சொன்னாங்க இத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்களோட கோரிக்கையை நான் ஏத்துக்கொள்ளல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ என்னோட பார்ட்னர்ஸ் யாருமே ஆஜராகல அடுத்து நான் அவங்க மேல மான நஷ்ட வழக்கு தொடுத்தேன் இதுல ஜட்மெண்ட் எனக்கு சாதகமா அமைஞ்சது அதோட என்னோட பார்ட்னர்ஸை நான் ஜெயிலுக்குள்ள தள்ளவும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு பொய்யான குற்றச்சாட்டோட காரணத்தினால நான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்துல அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா தோணுச்சு அந்த சம்பவம் எனக்கு கொடுத்த டிப்ரெஷன்னால அந்த கேண்டி பிசினஸ் என்னை விட்டு போயிருச்சு அடுத்து என்னோட வாழ்க்கையில நடந்த பிப்த் டேர்னிங் பாயிண்ட் கேண்டி பிசினஸ்ல சக்சஸ் ஆறதுக்கான என்னோட கனவு தகர்க்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ல ஒரு காலேஜ்ல அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ரிலேட்டடா ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நானும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பத்துல இருந்தே நல்லா ரன் இருந்தது என்னோட இன்ஸ்டிடியூட்ல நிறைய மெம்பர்ஸ் என்னோட கிளாஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க அதோட அங்க ஒரு போஸ்டல் எஜுகேஷனையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இது மூலியமா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நிறைய கண்ட்ரீஸ சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதிகமாக டீச் பண்ணிட்டு வந்தேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஏப்ரல் மாசத்துல அமெரிக்கா ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டா வார் பண்ண போதுன்னு சொல்லி பிரசிடன்ட் உட்ரு வில்சன் டிக்ளேர் பண்ணாரு இதனால ஆண்ட்ரூ கார்னகியை நான் மீட் பண்ணி வார பத்தின விஷயத்துல நான் என்னோட சர்வீசஸ் கொடுக்கிறதுக்கு பிரிப்பேர் ஆயிருக்கிறதா அவர்கிட்ட

வைத்து பிழைப்புக்கு வழி தெரியாம போனப்பையும் கூட பிரசிடன்ட் உற்றோ வில்சனுக்காக நான் தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கு ஈக்குவலா நான் எதையும் கெயின் பண்றதுக்கு மறுத்துட்டேன் என்ன நம்பி என்னோட ஃபேமிலி இருக்கிறதையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கேலி பேச்சு என்னோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தினப்பையும் காரணகி கொடுத்த ஒர்க்ல நான் கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட காசிப்ஸ்க்கும் அதனால நான் மீட் பண்ண டிஃபிகல்டிஸ்க்கும் பிட்வீன்ல ஒரு ஹானஸ்டான மைண்ட் செட்டையும் ஒரு விடாமுயற்சியையும் தக்க வச்சு கொள்றது ஈஸியான விஷயமா எனக்கு இருக்கல இதனால ஒஸ்டான ஹோட்டல் ரூம்ல தங்கிட்டு இருந்த என்னோட லைஃப் நினைச்சு பார்த்தப்போ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னது கரெக்டான்னு சொல்லி நான் நம்பினேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னோட ஒர்க்க வெற்றிகரமா முடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை செஞ்சு முடிச்ச உடனே நான் என்ன குறிச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேங்கிற என்கிட்ட இருந்த அந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் தொடர்ச்சியா என்ன ஒர்க் பண்ண வச்சது இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நடந்த சிக்ஸ்த் டர்னிங் பாயிண்ட பத்தி பார்ப்போம் என்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட சிக்ஸ்த் டர்னிங் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண நாளுக்கு நான் போகணும் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நவம்பர் பதினோராவது நாள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த வார் என்ன ரொம்பவே எளிமையாக்கிருச்சு ஆனா மனித இனத்தோட கொலவெறி அடங்கி ஒரு நல்ல சிவிலைசேஷன் திரும்பினதை பார்த்து நான் ஹாப்பியானே இதுக்கப்புறம் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கான ஒர்க் எனக்கு வந்தது கோல்டன் ரூலோட பேஸ்ல அமைஞ்ச ஒரு புதிய பிலாசபியை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய எஸ்ஸேவ நான் எழுதினேன் கோல்டன் ரூலை நான் எல்லாருக்கும் ஸ்பிரெட் பண்றதுக்காக ஹீல்ஸ் கோல்டன் ரூலுங்கிற ஒரு நியூ மேகசீனை பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு தேவையான பணத்தை நான் கஷ்டப்பட்டாது கம்ப்ளீட் பண்ண பண்ணுவேன்னு எனக்கு நானே சபதம் போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒயிட் ஹவுஸ்ல நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருந்தேன் சிக்காகோ சிட்டியை சேர்ந்த ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒரு பப்ளிஷர் கிட்ட நான் என்னோட எஸ்ஏவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனேன் இதுக்கப்புறம் அந்த எஸ்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஹீல்ஸ் கோல்டன் ரூல்ங்கிற மேகசின்ல பப்ளிஷ் ஆனது இந்த மேகசீனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் நாற்பத்தி எட்டு பக்கங்களை கொண்டிருந்தது ஆரம்பத்துல சேலரி கொடுத்து ஒரு ஆளை ஒர்க்கு காமத்தக்கூடிய லெவல்ல நான் இல்லாததுனால நானே என்னோட எஸ்ஏவை எழுதி நானே ஒவ்வொரு வேர்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணேன் அந்த

மேகசின் எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுச்சு கார்னகியோட ஒர்க் பிளான் ரிலேட்டடா நான் ரிசர்ச் பண்ணிருந்த விஷயத்தை ஒரு புக்கா பப்ளிஷ் பண்றதுக்கு அவர் முன் வந்தாரு அதே நேரத்துல கேண்டன்ங்கிற பிளேஸ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரக்ஸ் அண்ட் அல்கால சில பேர் சேல் பண்ணிட்டு இருந்ததாவும் அங்க போலீஸ் சில பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருந்ததாவும் ஆனா அதை குறித்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம இருந்ததாவும் ஒரு நியூஸ் மெலட்டோட காதுக்கு போச்சு இத கேட்டு ரொம்ப கோபப்பட்ட அவரு அந்த நியூஸ் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தன்னோட கேண்டன் டெய்லி மேகசின்ல அதை குறிச்சு எழுதினாரு லஞ்சம் வாங்கின போலீஸ் மேல கேஸ் போட்டு அதுக்கு ஏத்த நடவடிக்கை எடுக்கிறபடி கவர்னர் கிட்ட நான் கோரிக்கை வச்சேன் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்பையே என்னோட புக்க பப்ளிஷ் பண்றதுக்கு தேவையான அமௌண்ட கலெக்ட் பண்றது பத்தி நானும் அவரும் ஃபைனலா டெசிஷன் மேற்கொள்றதுக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டான் மெலட்ட அவரோட வீட்டுக்கு வெளியே ஒரு கிரிமினல் கேங்கும் போலீஸ சேர்ந்த ஒருத்தரும் சேர்ந்து படுகொலை செஞ்சுட்டாங்க அவங்க என்ன கொள்றதுக்காகவும் ட்ரை பண்ணாங்க ஆனா அன்னைக்கு என்னோட வண்டி ரிப்பேர் ஆனதுனால லக்கியான தப்பிச்சிட்டேன் இது எல்லாமே கவர்னர் கிட்ட போய் அவர் கேஸ்

பப்ளிஷர் ஒப்புக்கொள்ள வச்சு நாலு மாசமா இரவு பகலா ஹார்ட் ஒர்க் பண்ணி என் புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பியை எழுதி முடிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் லா ஆஃப் சக்சஸ் ஒரு கிரேட் ஒர்க்க நான் பப்ளிஷ் பண்ணேன் யாருமே அது வர அப்படிப்பட்ட ஒரு கிரியேஷனை பாத்துருக்க மாட்டாங்க அது ஒரு எரா மாதிரி இருந்தது அந்த புக்கு சேல்ஸ்ல பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் உருவாக்குனது ஸ்பீச்ச கொடுக்கறதுலயும் புக்கை எழுதுறதுலயும் அதை கரெக்டா டீச் பண்ணி கொடுக்கறதுலயும் நான் இன்வால்வ் ஆயிருந்தேன் இது மூலியமா நான் கொஞ்சம் அதிகமாவே ஃபேமஸ் ஆனேன் இந்த புக்கு பத்து லட்சம் காப்பீஸ்க்கும் அதிகமா செயலானது நான் அதிகமான புக்ஸ்லாம் எல்லாம் எழுதிருக்கேன் அந்த புக் எல்லாமே பெரிய அளவுல சக்சஸ் அடைஞ்சு என்னோட வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டுருச்சு அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் எந்த விதமான தோல்வியுமே மீட் பண்ணல அடுத்து நான் பார்த்தது எல்லாமே என்னோட வெற்றி மட்டும்தான் சோ என்னோட வாழ்க்கையில நான் இத்தனை திருப்பு கடந்து வந்து தான் இவ்வளவு பெரிய வெற்றியை ரீச் பண்ணிருக்கேன் சோ அதனால நம்ம தோல்வியை கண்டு துவண்டு போகாம பெர்சிஸ்டன்ஸ் சொல்லப்படுற விடாமுயற்சியோட நம்ம அதிகமா ஒர்க் பண்ணா நாம கண்டிப்பா தோல்விகளே இல்லாத பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் சோ விடாமுற்சியை மட்டும் எப்பயுமே கைவிட்டாதீங்கன்னு சொல்லி ஹீல் இந்த சாப்டர கம்ப்ளீட் பண்றாரு

வச்சு கொள்றதுக்கும் நமக்கு எனர்ஜி தேவை ஆனா இந்த எனர்ஜியை நம்ம கிட்ட நம்ம பெறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங் இனிட் ஆக்ஷன் தான் தேவை ஸ்ட்ராங் இனிட் ஆக்ஷன் என்னன்னா ஒரு பிளானபிளான அப்ஜெக்டிவ் ரீச் பண்றதுக்காக இரண்டு அல்லது அதுக்கு அதிகமான மக்களோட சேர்ந்து ஒரு இணக்கத்தோட நடைபெறக்கூடிய ஒரு இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்ட்ராங் இனிட் ஆக்ஷனை யூஸ் பண்ணி எந்த ஒரு தனிநபராலையும் ரொம்ப அதிகமான எனர்ஜியை பெற முடியாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆழமான அசைய எப்படி பணமா சேஞ்ச் பண்றதுங்கிறத பத்தி ஆர்கனைஸ்டு பிளானிங்கிற சாப்டர் சாப்டர்ல ஆத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு நம்ம விடாமுயற்சியோட யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்ஷன் மெம்பர்ஸ் புத்திசாலித்தனமா செலக்ட் பண்ணா நாம அதை கரெக்டா செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே நாம நம்மளோட கோல பாதி ரீச் பண்ணிருப்போம் சோ இதுக்கப்புறம் இப்போ கார்னகியோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்ஷனை பத்தி பாப்போம் ஸ்டீல் மேனுபேக்சர் அண்ட் சேல்ஸ்காக கார்னகி தன்னோட ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்ஷன் டீம்ல தன்னோட கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஐம்பது லேபர்ஸ் தன்னை சுத்தி இருக்கப்படி பாத்துக்கிட்டாரு ஆனா ஸ்டீல் பிசினஸ் ஓட இண்டஸ்ட்ரியல் ஃபியூச்சர்ஸ் பத்தி அவர் அவ அவ்வளவா தெரிஞ்சிருக்கல ஆனா பொதுவான ஒரு கோல நோக்கி எல்லாரையுமே ஒற்றுமையா லீட் பண்ணி போய் அவங்க கிட்ட ரொம்ப நாலேஜா வேலை வாங்கக்கூடிய டேலண்ட் தான் கார்னகி கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்தா இருந்தது இந்த ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்ஷன் டீமோட வாயிலா தான் கேப்சர் பண்ண எனர்ஜி தான் தன்னோட வெல்த் ரிசோர்சஸ் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி கார்னகி ஒன் டைம் சொன்னாரு இதே மாதிரி பெரிய பெரிய ப்ராப்பர்டிஸ் குவிச்ச ஒவ்வொரு பர்சன் கிட்டயும் நாம போய் எப்படி உங்களோட லைஃப்ல நீங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல தனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் யுனைட்டட் கோஆர்டினேட்டட் டீம் இருந்தது தான் அவங்க சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்மளோட ஹியூமன் பிரெயின எலக்ட்ரிசிட்டியால ரென் ஆகக்கூடிய ஒரு பேட்டரியோட கம்பேர் பண்ணலாம் ஒரு பேட்டரியை விட நிறைய பேட்டரி சேர்ந்து செயல்படுறப்போ அது ரொம்ப அதிகமான எனர்ஜியை கொடுக்குங்கிறது உண்மை தனித்தனியா பேட்டரி ஒவ்வொன்னு கொடுக்கிற எனர்ஜியோட லெவல் அதுல இருக்கக்கூடிய செல்லோட எபிலிட்டியை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு இது மாதிரி தான் ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுது சில பேரோட பிரெயின் மற்றவங்களோட பிரெயினை விட அதிகமான எபிலிட்டி கொண்டதா இருக்குது தனியா இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை விட

பலனமே அடங்கியிருக்கு அதே மாதிரி இந்த டீமோட டீம் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணும்போது போது அவங்க உங்களோட அப்செக்டிவ்க்கு கரெக்டா கான்ட்ரிபியூட் பண்றவங்களா இருக்கிறதோட மட்டும் இல்லாம தங்களோட ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கான்டாக்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணி கொள்றவங்களா இருக்கிறபடி பார்த்து கொள்ளணும் அப்படி நீங்க செய்யறப்போ அவங்க தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜோட பெனிஃபிட்ட நீங்க யூஸ் பண்ணி கொள்றதுக்கு அவங்க உங்களை சரியா அலோ பண்ணுவாங்க அதே மாதிரி உங்க டீமுக்குரிய பர்சன்ஸ் நீங்க செலக்ட் பண்றப்போ கோல்ஸையும் தங்கிட்ட அதிகமான இன்ட்ரெஸ்டையும் வச்சிருக்க அதே நேரத்துல தன்னோட முழு முயற்சியோட கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆசையை தங்கிட்ட வச்சிருக்க மக்களை பார்த்து சரியா செலக்ட் பண்ணுங்க இதுல நீங்க சில நேரத்துல தவறு பண்ணலாம் ஆனா இது எல்லாமே உங்களோட முயற்சியோட ஒரு பகுதி ஆனா ஒரு ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் நீங்க உங்களோட மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை செய்யறதுக்கான ஸ்கில் உங்க டீமுக்கான மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு பேஸ்ல செலக்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரியான நபர்கள் உங்க லைஃபோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாருமே முக்கியமான பர்சன்ஸ் தான் ஆனா ஒரு ஸ்ட்ராங் யுனைடெட் ஆக்சன் டீமுக்கு அவங்க சரியான நபர்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால உங்களோட டீமுக்கு எந்த நபரை செலக்ட் பண்ணா கரெக்டா இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்கள சரியா செலக்ட் பண்ணுங்க அதுதான் முக்கியம் அடுத்து செகண்ட் கேரக்டரிஸ்டிக் மற்றவங்களோட சேர்ந்து ரொம்ப க்ளோஸா வர்க் பண்றதுக்கான ஒரு ஸ்கில் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யார் கூடயும் பேசுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் காட்டாத ஒரு நபரா இருக்கணும் அப்படி இருக்க நபரால மட்டும்தான் எல்லா விஷயங்களையும்

டைப் ஆன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்டே நீங்க உங்களை பிரிப்பரா வச்சுக்கணும் மேக்ஸிமம் வெல்த் ரிசோர்சஸ் தான் உங்களோட டீம் மெம்பர்ஸோட மைண்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்பவே ஃபேரா நடந்து கொள்ளணும் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டீம் மெம்பர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸோட நீங்க அடிக்கடி மீட்டிங் வச்சுக்கணும் அப்படி நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களோட டீம் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும் இது மூலியமா உங்களோட டீம் மெம்பர்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல விதமான இணக்கமும் ஏற்படும் அது உங்க டீமை சக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுக்கப்புறம் ஆத்தர் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் டீம் பத்தி நம்ம கிட்ட இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு சரி வாங்க என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாப்போம் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ஆவரேஜா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகுன ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் டீம் பத்தி குறிப்பிடாம இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகாது ரொம்ப பெரிய மில்லியனராகவும் ரொம்ப பெரிய பிசினஸ் இருந்த கிளமன் ஸ்டோனுக்கு எனக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் டீம் உருவாச்சு அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வருஷம் மே மாசம் இரண்டாவது நாள் என்னோட அறுபத்தி ஏழாவது வயசுல வேலையில இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகுறது குறித்து நானும் என்னோட ஒய்ஃபும் யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரத்துல சிக்காகோ சிட்டிக்கு போய் என்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அதனால நான் அந்த ப்ரோகிராம்க்கு போயிருந்தேன் என்ன மாதிரி கிளெமன் ஸ்டோன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்க வந்திருந்தாரு நாங்க ரெண்டு பேருமே பக்கத்துல பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தோம் அவரும் என்ன மாதிரியே ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் அவர் தன்னோட ஆறாவது வயசுல வீட்டுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்ஸ சேல் பண்றதுக்கு ஆரம்பிச்சாரு அடுத்து தன்னோட பதிமூணாவது வயசுல சொந்தமா ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டேஷனை அடுத்து தன்னோட ஸ்டேஷன் வயசுல இருபதாவது ஆரம்பிச்சாரு இது மூலியமா அவரு ரொம்ப பெரிய செல்லராகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேட்டராகவும் கிரியேட் ஆனாரு அடுத்து அவரோட கம்பெனி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்தது அடுத்து அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்க வாங்கி ரீட் பண்ணாரு இந்த புக் அவருக்கு கொடுத்த மோட்டிவேஷனால அவர் இந்த புக்கோட ஜெராக்ஸ் காப்பிய தன்னோட ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் எடுத்து கொடுத்தாரு இது மூலியமா அவரு இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டோனியன் அந்த ப்ரோக்ராம்ல பார்த்து பேசுறப்ப சொன்னாரு என்னோட கம்பெனி ஒரு ஆவரேஜான லெவல்ல இருந்து ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான லெவலுக்கு வந்ததுக்கு என்னோட இந்த புக்கு தான் காரணம்னு சொல்லி தான் கன்ஃபார்மா நம்புறதா அவர் என்கிட்ட தெரிவிச்சாரு இது மூலியமா நானும் அவரும் அதிகமா அதிகமா ஒத்து போனதை நான் பார்த்தேன் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டோனோட சேர்ந்து இந்த ஜென்ரேஷனுக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு பெரிய வேர்ல்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஒர்க்குக்காக என்ன டிவோட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி நான் முடிவுக்கு வந்தேன் இதனால ஒரு வருஷத்துக்குள்ளேயே நெப்போலியன் ஹீல் அசோசியேட்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணோம் உங்க ஓன் ரெவென்யூவை இன்கிரீஸ் பண்ணிக்கொள்றது எப்படிங்கறத பத்தி த கீ டு வெல்த்ங்கற புக்ல நாங்க எழுதி அந்த புக்க பப்lish பண்ணோம் இந்த மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல்லான புக்ஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினோம் இதுக்கு அப்புறம் நாங்க சக்ஸஸ் அன்லிமிட்டெடுங்கிற ஒரு மேகசீனை கிரியேட் பண்ணோம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மக்கள்கிட்ட கிட்ட உருவாக்குறதுக்கான ஹோம் ட்ரைனிங் பிளான்ஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம் மிசோரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பாரிஸ் சிட்டில மொத்தமா என்னோட பிலாசபியை அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால மக்களுக்கு ஏற்பட்ட அற்புதமான சேஞ்சஸ் எடுத்துக்காட்டுன என் நியூ சவுண்டின் இன் ஒரு டாக்குமெண்ட்ரி இமேஜையும் நாங்க கிரியேட் பண்ணோம் அடுத்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்கா ஃபுல்லா டிராவல் பண்ணி எங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே கொடுத்தோம் நிறைய பேருக்கு டீச் பண்ணோம் நிறைய இன்டர்வியூ கொடுத்தோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேர்கிட்ட எங்களோட பில்லாசஃபியை எடுத்துட்டு போனோம் ஸ்டோனோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஒண்ணுல ஒரு கன்சல்டன்ட்டாவும் நான் சேவ் பண்ணிருக்கேன் அந்த கம்பெனியோட சேல்ஸ் மெம்பருக்கு புது புது ட்ரைனிங் பிளான்ஸையும் நான் டீச் பண்ணிருக்கேன் அந்த பிளான்ஸோட மூலமா மூணு கோடி டாலர்ஸ் மதிப்பு வாய்ந்த அந்த கம்பெனி பத்து வருஷத்துக்குள்ளவே பத்து கோடி டாலர் மதிப்பு வாய்ந்த கம்பெனியா உருவானது இந்த விஷயங்கள் எதுவுமே என்னால மட்டும் நடக்கல ஸ்டோன் கூட நான் வச்சிருந்த அந்த ஸ்ட்ராங் யூனிட் டெடக்ஷன் டீமால தான் நடந்திருக்குது சோ என்னோட வாழ்க்கையில நடந்த இந்த விஷயம் மாதிரியே உங்களோட வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு மூலாதாரமா ஒரு ஸ்ட்ராங் டீமை கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த பண்றாரு

செயல்திறமையும் மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சம் குவாலிட்டிஸ் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் அதோட சேர்த்து அவங்களுக்கு உற்சாகமும் அதிகமா இருக்கணும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரை நீங்க எதை சேல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் தான் இங்க ரொம்ப முக்கியமான தேவையில ஒன்னா இருக்கு ஏன்னா ஒருத்தவங்க நம்ம சேல் பண்றதை வாங்கல அப்படின்னா அங்கேயே நம்மளோட உற்சாகத்தையும் மோட்டிவேஷனையும் எழுந்துடக்கூடாது கண்டிப்பா நம்ம சேல் பண்ணுவோங்கிற ஒரு கோலை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பொருளை நம்மளால சேல் பண்ண முடியும் இதே மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் பாஸ்ட் லாயர்ஸ் இவங்க எல்லாருமே தங்களோட பேச்சு திறமையால மட்டும்தான் மக்களை அட்ராக்ட் பண்ணிட்டு வராங்க சோ ஒருத்தவங்கள நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட சாம்னஸ் ரொம்பவே தேவை இப்படி ஒருத்தவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய மக்கள் தங்க கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்ட் ஷேக் ஒருத்தவங்களோட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்றது ஒருத்தவங்க மத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்றது அவங்களோட அட்ராக்டிவ்னஸ் வெளிப்படுத்துது இரண்டாவது வாய்ஸ் டோன் நம்ம எவ்வளவு ஸ்வீட்டா அட்ராக்டிவா மத்தவங்க கிட்ட பேசுறோமோ அவ்வளவு நம்ம மத்தவங்கனால அட்ராக்ட் பண்ணப்படுவோம் மூன்றாவது பாடி லாங்குவேஜ் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆக்டிவ்வாவும் எலகண்டாவும் ரொம்ப சாமாவும் தங்களோட பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்துறாங்க நான்காவது பெர்சனாலிட்டி அட்ராக்டிவ்வா இருக்கக்கூடிய மக்கள் தங்களை சுத்தி இருக்கவங்க மேல இம்பாக்ட ஏற்படுத்தக்கூடிய வகையில தங்களோட பெர்சனாலிட்டி வாயிலா தங்களோட சாம்னஸ் வெளிப்படுத்துறாங்க ஐந்தாவது ஸ்டைல் அண்ட் அப்பியரன்ஸ் இந்த மக்கள் எல்லாருமே வழக்கமா தங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் குறித்து ரொம்பவே எச்சரிக்கையோட இருப்பாங்க அவங்க வழக்கமா தங்களோட பெர்சனாலிட்டி பாடி ஷேப் பாடி கலர் இதுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து இதுக்கப்புறம் ஆத்தர் தான் எந்த நபரால அட்ராக்ட் பண்ணப்பட்டாருங்கிறத இங்க ஒரு கதை மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு சரி வாங்க அதை பத்தி பாப்போம் ஒரு நாலு ஒரு லேடி என்ன பாக்குறதுக்காக என்னோட ஆபீஸ்க்கு வந்தாங்க அவங்க என்கூட தனிப்பட்ட முறையில பார்த்து பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க என்னோட செக்ரட்டரி இத வந்து என்கிட்ட சொன்னாரு அடுத்து அவங்க ஏதோ ஒரு புவரான லேடினும் என்கிட்ட ஏதோ ஒரு புக்கை சேல் பண்றதுக்காக வந்திருக்காங்க நான் டிசைட் பண்ணேன் இதனால நானும் என்னோட செக்ரட்டரி செக்ரட்டரி சரி அந்த லேடிய உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த லேடி என்ன பாக்குறதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்தாங்க அவங்க என்ன பார்த்த உடனே ரொம்ப அழகா ஸ்மைல் பண்ணாங்க நான் நிறைய பேர் ஸ்மைல் பண்ணி பாத்திருக்கேன் ஆனா யாரும் இவ்வளவு அழகா ஸ்வீட்டா ஸ்மைல் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்தது ஏன்னா அவங்களோட ஸ்மைல் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருச்சு இதனால நானும் பதிலுக்கு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணேன் அடுத்த அந்த லேடிய நான் நெருங்கினப்போ என்னோட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக அவங்க தங்களோட கையை நீட்டினாங்க என்னோட ஆபீஸ்ல என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்த பர்சனோட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட பழக மாட்டேங்கிற ஒரு பாலிசிய என்கிட்ட வச்சிருந்தேன் அப்படி இருந்தாலுமே இந்த வயசான லேடி ரொம்ப ஸ்வீட்டாவும் ரொம்ப இக்னோரண்டாவும் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால அவரோட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு நானும் என்னோட கையை நீட்டினேன் அவங்க எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அவங்களோட ஸ்மைல் மட்டும் அட்ராக்டிவா இருக்கல அவங்க எனக்கு கை கொடுத்ததும் ரொம்ப அட்ராக்டிவா தான் இருந்ததுங்கிறத அப்போதான் நான் ஃபைன் பண்ணேன் அவங்க என்னோட கையை பிடிச்சிருந்தவே அவங்க எனக்கு மதிப்பு கொடுக்கறது மாதிரி இருந்தது என்னோட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது மாதிரி என்ன உணர்றபடி செஞ்சாங்க அத நான் ஃபுல்லா நம்பவும் செஞ்சேன் அவங்க என்கிட்ட கை கொடுத்த முறை ரொம்பவே இதயபூர்வமா இருந்ததையும் நான் ஃபீல் பண்ணேன் நான் என்னோட பப்ளிக் லைஃப்ல நிறைய பேர் கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணிருக்கேன் ஆனா ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடிய ஒரு கலைய புரிஞ்சுகிட்டு இந்த லேடி ஹேண்ட்ஷேக் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதை நான் பார்த்ததில்ல அவங்க என்னோட கையை பிடிச்ச மொமெண்ட்ல நான் அவங்களோட சைடு ரொம்பவே அட்ராக்ட் ஆயிட்டேன் அவங்க எந்த விஷயமா என்ன பார்க்க வந்தாங்களோ அவங்க அதை கண்டிப்பா நான் போவாங்க அவங்களோட இன்னசென்டான ஸ்மைலும் என்கிட்ட கை கொடுத்த முறையும் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருச்சு இதனால அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நான் கேக்குறதுக்கு என்னோட மைண்ட நான் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இந்த இடத்துல தான் நிறைய சேல்ஸ்மேன் தப்பு பண்றாங்க தான் சொல்றத லிசன் பண்ணி கேக்குறதுக்கு அடுத்து அவங்க தங்களை பிரிப்பேர் பண்ணி கொள்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட அவங்களோட சேல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த இடத்துல தான் அந்த சேல்ஸ்மேன் எல்லாரும் டிஃபீட் ஃபேஸ் பண்றாங்க ஆனா அந்த லேடி அப்படி இருக்கல நான் லிசன் பண்ணி கேக்குறதுக்கு என்ன நான் பிரிப்பேர் பண்ணி கொள்றதுக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சில நேரம் கொடுத்தாங்க அடுத்து அடுத்துதான் அந்த லேடி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸும் என்னோட மைண்டுக்குள்ள அப்படியே போச்சு அவங்க பேசினப்போ அவங்களோட கண்ணு என்னோட கண்ணையும் என்னோட ஹார்ட்டுக்குள்ளையும் ஊடுருவி போச்சு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே உள்ள வாங்கன்னு சொல்லி அவங்க என்னோட ரூமுக்கு நான் கூட்டு போனேன் அவங்க என்னோட ரூமுக்குள்ள வந்தப்போ அவங்கள ஒரு பெரிய சேர்ல நான் உட்கார வச்சேன் நான் அங்க ஒரு நார்மல் சேர்ல உட்காந்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க பேசிட்டு இருந்ததை நான் ரொம்பவே மெய் மருந்து கேட்டுட்டு இருந்தேன் இது மாதிரியான ஒரு

தவறா நினைச்சுக்கிட்டேன் ஆனா அந்த பார்சல்ல நிறைய புக்ஸ் இருந்தது அது எல்லாமே ஹீல்ஸ் கோல்டன் ரூல்ங்கிற மேகசினோட லாஸ்ட் ஒன் இயர் எடிசன் தான் அவங்க அந்த மேகசினோட பேஜஸ் டேர்ன் பண்ணி தான் அங்கங்க மார்க் பண்ணி வச்சிருந்த நிறைய விஷயத்த என்கிட்ட ரீட் பண்ணி காட்டினாங்க தான் ரீட் பண்ணிட்டு இருந்ததோட பின்னால இருக்கக்கூடிய பிலாசபிய தான் ஃபுல்லா நம்புறதா அவங்க என்கிட்ட வற்புறுத்தி சொன்னாங்க அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயங்களை நான் மூச்சு விடுறதுக்கே மறந்து போய் கேட்டுட்டு இருந்தேன் அந்த லேடி என்கிட்ட ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயங்கள தான் பேசினாங்க பேசியாதான் தனக்கு தேவையான விஷயத்தை பத்தி பேசினாங்க அவங்க அதை மாத்தி பேசிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு என்னோட ஆபீஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காமே போயிருக்கும் அடுத்த அந்த மீட்டிங்ஸ் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் அப்போ தான் சேல் பண்ணிட்டு இருந்த வெசல்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி அவங்க என்கிட்ட சொன்னாங்க அதை வாங்குறபடி அவங்க என்கிட்ட கேட்கல ஆனா அவங்க அந்த பெனிஃபிட்ஸ் என்கிட்ட எடுத்து சொன்னவே அதை வாங்கணுங்கிற ஒரு விருப்பத்தை என்கிட்ட ஏற்படுத்துச்சு அதை அவங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட அந்த புக்கை வாங்கிக்கிட்டேன் அடுத்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஒருத்தரை போன்ல கூப்பிட்டு இந்த லேடி அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சேன் இந்த லேடி அவங்க வீட்டுக்கும் போய் என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையுமே சொன்னாங்க அடுத்து இந்த லேடி என்கிட்ட சேல் பண்ண விரும்பினதை விட அஞ்சு மடங்கு அதிகமா அவங்க கிட்ட சேல் பண்ணத லேட்டர் டேஸ்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த லேடி மாதிரியே ஒரு பர்சனாலிட்டிய வச்சிருக்க இன்னொரு பர்சன் என்ன மீட் பண்ண வந்தாங்கன்னா நான் திரும்பவும் ஒன் அவர் அவங்க கிட்ட உக்காந்து அவங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருப்பேங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த நாள் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அடுத்து கிரியேட்டிவிட்டிஸ்க்கு இதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்த பெரிய பெரிய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரோட அச்சீவ்மெண்ட்ஸும் ஏதோ ஒரு லேடியால மோட்டிவேட் பண்ணப்பட்டிருந்ததை நான் பார்த்தப்போ அது ஒரு ஸ்பெசிபிக் இன்னோவேஷனா எனக்கு அமைஞ்சது கிரேட் லீடர்ஸோட ஹிஸ்டரிய ரீட் பண்ணி பார்த்தா அவங்களோட மைண்டோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் ட்ரிகர் பண்ணிருந்த லேடிஸோட அவங்க டைரக்டான ஒரு இம்பாக்டுக்கு ஆளாகி இருந்தது நம்மனால பார்க்க முடியும் நெப்போலியன் போனபார்ட் அவங்கள ஒருத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஜோசிஃபினால் இவங்களால அவர் இன்ஸ்பயர் ஆனப்போ யாரால யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நபரா அவர் விளங்கினாரு ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட ஒய்ஃப் அவர் ஒதுக்கி வச்சப்போ அவர் நிறைய டிஃபீட்ட ஃபேஸ் பண்ணாரு வேகமா அவர் டிஃபீட் பண்ணப்பட்டு செயின் ஹெலனா ஐலாண்ட்ல அவர் ஜெயில வைக்கப்பட்டாரு இதே மாதிரி தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் மிக்க இமேஜினேஷனை யூஸ் பண்ணி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் படைச்ச ஒரு கிரேட் லீடரா இருந்தவர் ஆப்ரகாம் லிங்கன் லிங்கனை பத்தி எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு புக்லயும் ஆன் ராட்லஜ் அப்படிங்கிறவங்களை பத்தியும் எழுதப்பட்டிருக்கும் இவங்களை லிங்கன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ அவங்களோட இடையில குரோ ஆகுன லவ்வோட எஃபெக்டா தான் அவர்கிட்ட இருந்த இமேஜினேஷன் ரிசோர்சஸ் அவர் இன்னோவேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தல் நுகர்தல் சுவைத்தல் கேட்டல் மற்றும் தொடுதல் இந்த ஐம்புலன்களோட வாயிலாதான் மக்கள் தங்களோட திங்ஸ் ஃபீல் பண்றாங்க இது டிசைர் டு திஸ் வெல் செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் டீப் ஸ்டிமுலேஷன் சாப்டர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த டைப்பான ஃபீலிங்ஸை தான் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஃபீலிங்னு நம்ம சொல்றோம் அதாவது சிக்ஸ்த் சென்ஸ் சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லி ஒன்னு இருக்கிறது

மைண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் கான்டாக்ட் நியூ இன்னோவேஷன்ஸ் பொறுத்தவரை எல்லா புதிய வெளிப்பாடுகளும் பேசிக் பாலிசிஸ் ஆர் நியூ பாலிசிஸ் பத்தின எல்லா ஃபைண்டிங்ஸும் கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷனோட வழியா தான் நடக்குது சோ உங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல நீங்க எவ்வளவு அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களோட எக்ஸ்டீரியர் மைண்டுக்கு வெளியே ரைஸ் ஆகுற ஃபேக்டர்ஸ் குறித்து அது அவ்வளவு அதிகமான வார்னிங்ஸோட செயல்படும் இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல நாம அதிகமாக யூஸ் பண்ண பண்ண நீங்க உங்களோட சிந்தனைக்காகவும் யோசனைகளுக்காகவும் இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க கிரேட் ஆர்டிஸ்ட்ஸ் ரைட்டர்ஸ் போயட் இவங்க எல்லாருமே ஃபேமஸ் ஆறதுக்கான காரணம் அவங்க எல்லாரும் தங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷனோட தங்களுக்குள்ள இருந்து பேசக்கூடிய அந்த இன்டீரியரான வாய்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க ஒரு ஹேபிட்ட அவங்க கேப்சர் பண்றது தான் தங்களோட நிறைய பெரிய ஐடியாஸ் இன்டீரியர் ஃபீலிங்ஸ்ல இருந்து தான் வருதுங்கிறது பெரிய பெரிய இமேஜினேஷன் ஸ்கில்ல தான் கிட்ட வச்சிருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்னோட கண்ணு மூடிட்டு தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷன் மேல தான் ஒட்டுமொத்தமா டிபெண்ட் பண்ணிருக்க சமயத்துல மட்டுமே தன்னோட ஸ்பீச்சஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதா ரொம்ப ஃபேமஸ் ஆன ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ்ல ஒருத்தர் தெரிவிச்சிருந்தாரு அவர் எதுக்காக தன்னோட கண்ணை மூடிக்கிறாருங்கிறத பத்தி அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டப்போ அப்போதான் எனக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆகுற ஐடியாஸோட வாயிலா நான் மத்தவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லி ஆன்சர் பண்ணாரு இதே மாதிரி அமெரிக்காவோட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மற்றும் ரொம்ப ஃபேமஸ் ஆன இன்வெஸ்டர்ல ஒருத்தர் ஒரு டெசிஷனை மேற்கொள்றதுக்கு முன்னாடி இரண்டு அல்லது மூணு நிமிஷம் தன்னோட கண்ணை மூடிக்கிற பழக்கத்தை தங்கிட்ட வச்சிருந்தாரு அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ நான் என்னோட கண்ணை மூடி இருக்கும்போது ஒரு சாஃப்ட்டான ஒரு நாலேஜோட என்னால தொடர்பு கொள்ள முடியுதுன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி டாக்டர் எல்மர் கேட்ஸ் தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல யூஸ் பண்ணி இருநூறுக்கும் அதிகமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூ இன்னோவேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காரு ஒரு ஜீனியஸ் லெவலை ரீச் பண்ண விரும்புற யாருக்கும் அவர் ஃபாலோ பண்ண கைடன்ஸ் ஒரு ரீமார்க்கபிளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வேர்ல்டோட கிரேட் சயின்டிஸ்ட்ல டாக்டர் எல்மர் கேட்ஸும் ஒருத்தரு அவர் தன்னோட லெபாரேட்டரில திங்கிங் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சிருந்தாரு லைட்டர் சவுண்ட் எதுவுமே அந்த ரூம்க்குள்ள நுழைய முடியாதபடி அந்த ரூம் அவர் கட்டியிருந்தாரு அதுல ஒரு சேரும் அந்த சேர் மேல சில பிளாங்க் ஷீட்ஸும் இருந்தது அந்த சேருக்கு முன்னாடி ஒரு வால்ல ஒரு லைட்ஸ் வச்சு இருந்தது டாக்டர் கேட்ஸ் தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்கல் வித் இமேஜினேஷனோட வாயெல்லாம் தனக்கு கிடைக்க இருந்த எனர்ஜியை யூஸ் பண்ண ஆசைப்பட்ட போல அந்த ரூமுக்குள்ள போய் அந்த சேர்ல உக்காந்துகிட்டு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு புதுசா தான் இன்னோவேட் பண்ணிட்டு இருக்க விஷயத்துல தனக்கு தெரிஞ்சிருக்க கூடிய ஃபேக்டர்ஸ் மேல தன்னோட கான்சென்ட்ரேஷனை குவிப்பாரு தனக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ் குறிச்ச ஐடியாஸ் தன்னோட மைண்டுக்குள்ள உதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுற வர அவர் அந்த பிளேஸ்லயே உட்காந்துருப்பாரு ஒன் டைம் ஐடியாஸ் எல்லாமே அவரோட மைண்டுக்குள்ள வேகமா வர ஆரம்பிச்சதுனால கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அவர் அதே இடத்துல உட்கார்ந்து எழுத வேண்டியதா இருந்தது சோ ஐடியாஸ் எல்லாம் தங்கிட்ட வர வர அவர் அதை எழுதி வச்சுக்குவாரு இது மாதிரி ஐடியாஸ்ல மூழ்கிறது மூலம் டாக்டர் கேட்ஸ் பெரிய பெரிய ப்ராப்பர்டிஸ் எல்லாம் குவிச்சிருக்காரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கம்பெனிஸ்க்கும் அவர் அதிகமான ஐடியாஸ்

ஆர்கனைஸ் பண்ணி அதை கரெக்டா சேர்க்கறது மூலமா ஒரு நியூ இன்னோவேஷனை ஸ்டார்ட் பண்ணாரு அவர் சேவ் பண்ணி வச்சிருக்க நாலேஜ் போதுமானதா இல்லாம போனா கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லால தனக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் அவர் அதிகமாக டிபெண்ட் பண்ணிருப்பாரு இதுக்காக அவர் தன்னோட இன்னோவேஷன் ரிலேட்டடா தனக்கு தெரிஞ்சிருக்க ஃபேக்டர்ஸ் மேல தன்னோட கான்சென்ட்ரேஷனை வச்சு தனக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ் குறிச்ச ஒரு கிளியரான இமேஜ் தன்னோட மைண்ட்ல உருவாக்குனாரு அவரோட ஆள் மனசோட அது ஆழமா வரை அவர் அந்த இமேஜை தன்னோட மைண்ட்ல ஸ்டேபிளா வச்சிருப்பாரு அடுத்து தன்னோட மைண்ட் மைண்ட்ல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் களைச்சு விட்டுட்டு சரியான ஆன்சர் தன்னோட மைண்டுக்குள்ள உதிக்கிற வர அவர் அதுக்காக வெயிட் பண்ணுவாரு இப்படி இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் சில நேரங்கள்ல வேகமாவே கிடைச்சிடும் சில நேரங்கள் அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் சிக்ஸ்த் சென்ஸும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியும் எவ்வளவு தூரம் உருவாக்கப்படுதுங்கிற விஷயத்தை பொறுத்தது இது சோ இந்த மாதிரி பண்ணிதான் அந்த ஜீனியஸ் நிறைய ஐடியாஸ தனக்குள்ள குவிச்சிருந்தாரு சோ இந்த விஷயத்த நம்மளும் யூஸ் பண்ணா நம்மளும் பெரிய ஜீனியஸா வரலாம் அடுத்து எலக்ட்ரிசிட்டியால ரென் கூடிய ஒரு பல்ப தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லால யூஸ் பண்ணி அதை இன்னோவேட் பண்றதுக்கு முன்னாடி எடிசன் தன்னோட இன்டெகிரேட்டிங் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி பத்தாயிரத்துக்கும் அதிகமான டிஃப்ரெண்ட் ஐடியாஸை ட்ரை பண்ணி பார்த்தாரு போனோகிராஃப் அவர் கிரியேட் பண்ணப்போ அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி தான் அடுத்து அவர் தங்கிட்ட இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல யூஸ் பண்ணனால தான் அவர் நினைச்ச மாதிரியே ஒரு பெர்ஃபெக்ட்டான பல்ப அவரால கண்டுபிடிக்க முடிஞ்சது சோ இதனால நம்ம எல்லாராலயுமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் ஆனா அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட அதிகமான வேணும் அது மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எப்பேற்பட்ட கிரியேட்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லி ஹீல் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றாரு Chapter 11 The Subconscious Mind The Connecting Link நம்ம கிட்டே இருக்க ஏதோ ஒன்னோட வழியா நம்மளோட அவுட்டர் மைண்ட சென்றடைய கூடிய எண்ண தூண்டுதல்கள் ஒவ்வொண்ணுமே சரியா கிளாசிஃபை பண்ணப்பட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணப்படுற ஒரு சைட் தான் சப்கான்சியஸ் மைண்ட் அது நம்மளோட எண்ணங்களை பெற்று அதை கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குது அந்த எண்ணங்களோட நேச்சர் எதுவா இருந்தாலும் சரி இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க உங்களோட லைஃப்ல உண்மையாக்க விரும்புற எந்த ஒரு பிளான்ஸையும் அல்லது கோல்ஸையோ இங்க உங்களால விதைக்க முடியும் எமோஷனல் ஃபீலிங்ஸும் உங்க மக்கள் மேல நீங்க வச்சிருக்க செல்ஃப் கான்பிடன்ஸும் எந்த ஆள் விருப்பத்தோட ஒன்னா மிக்ஸ் பண்ணப்படுதோ அந்த ஆள் விருப்பம் தான் ஸ்ட்ரென்த் ஆனதா இருக்கு உங்களோட சப்கான்சியஸ் மைண்டும் அதுக்கு தான் முக்கியமான பிரியாரிட்டியா கொடுக்குது நம்மளால முழுசா புரிஞ்சு கொள்ள முடியாத வகையில தான் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு வருது அதை டைரக்டாவும் அல்லது பிராக்டிஸ்ல செயல்படுத்தக்கூடிய வகையிலும் பண்ணிட்டு வருது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட உங்களால ஃபுல்லா ரெகுலேட் பண்ண முடியாது ஆனா ரியல் லைஃப்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண விரும்புற ஒரு பிளான விருப்பத்தை அல்லது ஒரு அப்செக்டிவா நீங்க அது கிட்ட பார்க்கலாம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட யூஸ் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீப் ஸ்டிமுலேஷன் சாப்டர்ல நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் அதுல நாம பார்த்த ஒரு முக்கியமான நாலு பிரைமரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி இங்க பாப்போம் முதலாவது உங்களோட ஆள் விருப்பம் என்னன்னு பண்ணி அதை கரெக்டா எழுதி வச்சுக்கிறது இரண்டாவது பாசிட்டிவ் செல்ஃப் டெக்லரேஷனை திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது மூன்றாவது உங்களோட மைண்ட்ல விசுவலைஸ் பண்ணி பாக்குறது நான்காவது உங்களோட கோல நீங்க ஆல்ரெடி ரீச் பண்ணது மாதிரியே நடந்துக்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களால சப்கான் மைண்டை கரெக்ட் ரெகுலேட் பண்ண முடியும் அதே மாதிரி சப்கான்சியஸ் மைண்டு தான் ஹியூமன்ஸ லிமிட் பண்ணப்பட்ட மைண்டுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜுக்கு இடையில இருக்கக்கூடிய லிமிட் சைன் சொல்லி என்னோட ரிசர்ச் மூலயமா நான் முடிவுக்கு வந்தேன் சொல்லி ஆத்தெறிங்க நம்ம கிட்ட சொல்கிறாரு ஃபஸ்ட்டு சப்கான்சியஸ் மைண்டுங்கிற ஒன்று இருக்கிறதும் அந்த சப்கான்சியஸ் மைண்டால் உங்களுக்கு என்னலாம் பண்ண முடியும்ங்கிறத பற்றியும் நீங்கள் ஃபஸ்ட் க்ளியராக தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஆள் விருப்பத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஊடகமாக அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ த டிசயர் டு தி வெல்லுங்கிற சாப்டரில் சொல்லப்பட்ட எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த புக்கோட பேஸா விளங்கக்கூடிய பதிமூணு பாலிசிஸ் தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மேல இம்பாக்ட ஏற்படுத்துறதுக்கான ஸ்கில்ல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தூண்டுதலா இருக்கு அதனால தேர்டீன் பாலிசியையும் நீங்க உங்களோட லைஃப்ல முயற்சி பண்ணி பார்க்கும் போது உங்களால சரியா பண்ண முடியாட்டி டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட நம்மளோட பழக்கத்தால மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அதனால முதல்ல உங்ககிட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ க்ரோ பண்ணிக்கோங்க அடுத்து முயற்சியை கைவிடாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மேல இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் குறிச்ச பிரின்சிபலுக்கு டூ ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஒன்னு நீங்க கேதர் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் மற்றும் நீங்க திங்க் பண்ணி வச்சிருக்க எண்ணங்கள் இது ரெண்டையுமே கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சேவிங் பேங்க் அது ஒர்க் ஆகுது இரண்டாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜோட நீங்க கான்டாக்ட் ஏற்படுத்திக் கொள்றதுக்கான ஒரு ஊடகமா அது ஒர்க் ஆகுது இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸ் தான் அது கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷனோட வாயிலா நமக்கு வரக்கூடிய சில ஐடியாஸ்க்கு இந்த சேவிங் பேங்க்ங்கற ஃபியூச்சர் தான் காரணம் சில விஷய நம்மளோட அவுட்டர் மைண்ட் மறந்துட்டு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸும் நம்ம சப்கான்சியஸ் ஸ்டேட்ல ஒன்னோடு ஒன்னு காண்டாக்ட் பண்ணி அது ஒரு புது ஐடியாவை கிரியேட் பண்ணும் அந்த ஐடியா நம்மளோட ஸ்கில் கல்வி இமேஜினேஷனுக்கு தெரிவிக்கப்படும் அந்த இமேஜினேஷன் அந்த ஐடியாஸ் ஒரு எனர்ஜியோட ஷேப்ல நம்மளோட மைண்ட்ல பிரைட்டன் ஆக்கி காட்டும் அடுத்து உங்க ஆழமான ஆசையை நீங்க ரீச் பண்ணுவீங்கிற ஐடியாஸ் ஸ்ட்ராங்காவும் நம்பிக்கையோடவும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களோட எனர்ஜிக்கு உட்பட்டு இருக்க எல்லா விஷயங்களையுமே நீங்க கரெக்டா பண்ணா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அந்த ஐடியாவை ஏத்துக்கிட்டு அத ஆழமா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும் அடுத்த அந்த ஐடியா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஐடியாவை சேஞ்ச் ஆற அளவுக்கு நீங்க அத ரொம்ப ஸ்ட்ரெngthாவும் ஆழமாவும் வச்சிருந்தா அது அங்க சேவ் பண்ணி வச்சிருக்க ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் முன்னாடி உங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் நீங்க அது கிட்ட இப்ப கொடுக்கறப்போ அது தங்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் இதனால உங்க கோல்ஸ் ரீச் பண்றதுக்கான கிரேட் ஐடியாஸ் அண்ட் பிளான் உங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லோட கூடின நாலேஜோட வாயிலாம் அதிகமான அளவுல உங்களுக்குள்ள க்ரோ ஆகிறத நீங்க பாப்பீங்க ஆனா இதை உங்களோட பழக்கத்தோட மூலமா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் சோ அத நீங்க டெய்லி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வரணும் உங்களோட கோல ஒரு செல்ஃப் டெக்லரேஷனா எழுதிக்கிட்டு அதை உங்களால கண்டிப்பா ரீச் பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸோட ஒவ்வொரு நாளுமே அதை நீங்க வாய் விட்டு சவுண்டா ரீட் பண்ணணும் இதுக்கப்புறம் உங்களோட கோலை நீங்க ஆல்ரெடி ரீச் பண்ணது மாதிரி வேகமா உங்களோட மைண்ட்ல விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வரணும் இதை பண்றதுக்கு நீங்க தீவிரமா உங்களை டிவோட் பண்ணிக்கிட்டா

பயம் ஏழ்மை இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து மீண்டு உங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஐடியாஸை நீங்க கொடுக்காட்டி நிறைய நெகட்டிவான தூண்டுதல்கள் எல்லாமே உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை கேதர் பண்ணிக்கும் உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதில்ல உங்களோட ஆழமான விருப்பத்தை நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் விதைக்காட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அலட்சியத்தோட எஃபெக்ட்டாக தான் வந்தடைகிற பிற எண்ணங்கள் மேலே தான் அது அதிகமா செயல்படும் அதனால இந்த மூமெண்ட்டை ஆப்போசிட்டான எண்ண தூண்டுதல்களை ஃபோர்ஸ் பண்ணி தடுத்து நிறுத்திவிட்டு ஆழமான விருப்பம் முடிச்ச பாசிட்டிவான தூண்டுதல்களை வச்சு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மேல இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு நீங்க இப்பவே உங்களோட வேலையில இறங்கணும் இதை நீங்க அச்சீவ் பண்ணும்போது போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட ஓபன் பண்றதுக்கான கி உங்களோட கையில தான் இருக்கும் ஃபர்தரா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மேல நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு எண்ணங்களும் அதுக்குள்ள என்டர் ஆகாதபடி நீங்க பாத்துக் அதனால நீங்க உருவாக்கக்கூடிய எல்லாமே ஒரு எண்ணத் தொண்டுதலோட ஷேப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஏதோ எதுவுமே ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட்ல ஒரு எண்ணமா கிரியேட் ஆகாம உங்களோட ரியல் லைஃப்ல கிரியேட் கிரியேட் ஆகாது உங்களோட இமேஜினேஷனோட ஹெல்ப் மூலமா உங்களோட எண்ணங்களை பிளான்ஸ் அமைக்கலாம் அடுத்து அந்த இமேஜினேஷன் உங்க ரெகுலேஷன்ல இருக்கிறப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்ல நீங்க சக்சஸ் அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிளான்ஸையோ அல்லது அப்செக்டிவையோ கிரியேட் பண்றதுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது மூலியமா உங்க கான்சியஸ் மைண்ட நீங்க யூஸ் பண்ண விரும்பினா இந்த புக்கோட பேச அமைஞ்சிருக்க பதிமூணு பாலிசியையும் இன்டெகிரேட் பண்ணி அதை கரெக்டா செயல்படுத்தணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை மட்டும் உங்களோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து காமனா பகுத்தறிவு ரீதியான எண்ணங்களை விட எமோஷனல் ரிலேட்டடான எண்ணங்கள் மேல உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஈஸியா இம்பாக்ட் ஏற்படுத்துது இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனல் தான் அதிகமான மக்களை ரெகுலேட் பண்ணிட்டு வருது எமோஷன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன்னொன்னு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இதுல இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நேச்சுரா உங்க எண்ணங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகி உங்களோட ஹெல்ப் இல்லாமயே டைரக்டா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட ரீச் பண்ணுது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் டீப் ஸ்டிமுலேஷனோட வாயிலா நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரிவிக்க விரும்புற எண்ணத்துக்குள்ள டைரக்டா புகுதப்பட

எமோஷன்ஸ் இதுதான் இந்த ஆறு எமோஷன்ஸ்லயுமே நீங்க வெல் ஸ்கில்ட் ஆகிட்டா வேற சில பாசிட்டிவ் எமோஷன்ஸும் உங்களுக்கு தேவையான நேரத்துல உங்க ஆர்டர்க்காக வெயிட் பண்ணும் உங்களோட மைண்ட பாசிட்டிவ் எமோஷன்ஸால ஃபில் பண்றது மூலமா வெல்த் ரிசோர்சஸ க்ரோ பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்க ஒரு புக்க நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபியர் ஜெலசி ரிவெஞ்ச் கிரீட் சூப்பர் ஸ்டிஷன் ஆங்கர் மேல பார்த்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மாதிரியே இப்ப பார்த்த நெகட்டிவ் எமோஷன் எலிமெண்ட்ஸும் ஒரே நேரத்துல உங்க மைண்டுக்குள்ள குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏதோ ஒன்னால மட்டும்தான் அங்க ஆதிக்கம் பண்ண முடியும் அதனால உங்க மைண்ட் ஃபுல்லா பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் மட்டுமே கேதர் பண்ணிருக்கிறத நீங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தான் ஹாபிட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பாசிட்டிவான எமோஷன்ஸ் செயல்படுத்தி அதை சரியா யூஸ் பண்ணக்கூடிய பழக்கத்தை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க இதனால இறுதியா உங்க மைண்டுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்டர் ஆக முடியாத அளவுக்கு அது உங்க மைண்ட் மேல டாமினன்ட் பண்ணும் இப்ப பார்த்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்க ரியல் அண்ட் கண்டினியூவா ஃபாலோ பண்றப்போ மட்டும் மட்டும்தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட உங்க ரெகுலேஷனுக்கு கீழே உங்களால கொண்டு வர முடியும் இதனால உங்க மைண்ட்ல ஒரே ஒரு நெகட்டிவ் எமோஷனல் இருந்தாலும் கூட அது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய கிரியேட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஹெல்ப் எல்லாத்தையும் அளிக்கிறதுக்கு அதுவே போதுமானதா இருக்குன்னு சொல்லி ஹீல் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றாரு

கூடிய ஒரு கெப்பாசிட்டிய பெற்றிருக்கு உங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷன் தான் உங்க பிரெயினோட ரிசீவர் அது உங்க ஆள் மனசுல இருந்து எண்ணங்களை பெறுது சில குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல மத்தவங்களோட ஆள் இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எண்ணங்களையும் அது அதிகமா கெயின் பண்ணுது அதே மாதிரி இந்த ஆள் தான் உங்க பிரெயினோட தாட் ஆஃப் வைப்ரேஷனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் ஆள் மனசோட மூலியமா தான் நீங்க ரென் பண்றீங்க கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வித் இமேஜினேஷன் தான் தாட் ஆஃப் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் சோ தி எசன்ஸ் ஆஃப் த பிரெயின் தியரி இஸ் அத அதாவது இந்த பிரெயின் கோட்பாடோட சாராம்சத்தை பத்தி பார்ப்போம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரெயின் சென்ட் பண்ற ஒரு ஸ்டேஷனாவும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் ஒர்க் ஆகுது செகண்ட் சென்ட் பண்றதுக்கான உங்க ஸ்கில்லையும் ரிசீவ் பண்றதுக்கான உங்க ஸ்கில்லையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது நீங்க ஸ்ட்ரென்தான எமோஷன்ஸோட பிடியில இருக்கப்போ உங்களோட எண்ணங்களை நீங்க அதிகமான பவரோட சென்ட் பண்ண முடியும் மூன்றாவது உங்களோட எண்ணங்களை நீங்க சென்ட் பண்றப்போ அதை நீங்க எங்கே சென்ட் பண்றீங்க ஆழ்மனோங்கிற ஒரு செயல்முறையோட மூலம் முடியுமா அத உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தான் சென்ட் பண்ணிட்டு வர்றீங்க நான்காவது நீங்க உங்களோட எண்ணங்களை சென்ட் பண்றப்பையும் ஆள் மனசோட வழியா தான் சென்ட் பண்றீங்க அதே மாதிரி உங்களோட எண்ணங்களை ரிசீவ் பண்ணும் போதும் உங்களோட ஆள் உதவி மூலியமா தான் ரிசீவ் பண்றீங்க நீங்க மத்த உங்களோட இருந்து தாட்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஊடகமா உங்களோட நாலேஜ் செயல்படுது இந்த நாலு விஷயங்களையும் தான் நம்ம இருக்கக்கூடிய பிரெயின் ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு வருது இதுக்கு அப்புறம் பெரிய பெரிய எனர்ஜிஸ் எல்லாம் நம்மளால தொட முடியாதுங்கறத பத்தி பாப்போம் கடந்த காலங்கள்ல நம்ம நம்மளோட ஐம்புலன்களை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணி வந்திருக்கோம் நம்மளால பார்க்கக்கூடிய டச் பண்ணக்கூடிய மற்றும் மெஷர் பண்ணக்கூடிய பிசிக்கல் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நம்மளோட நாலேஜுக்கு தெரிஞ்சது ஆனா நம்ம இப்போ பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு காலம் ரொம்ப அழகான ஒரு காலம் உலகத்தோட டச் பண்ண முடியாத எனர்ஜியை பத்தி நமக்கு அதிகமாக டீச் பண்ணிருக்க கூடிய ஒரு பீரியட் இதுதான் ஒரு கண்ணாடியில நாம நம்மள பாக்குறப்போ நமக்கு தெரியற இமேஜ விட அதிகமான எனர்ஜியை கெயின் பண்ணிருக்க இன்னொரு இமேஜ் இருக்கிறத நம்ம லேர்ன் பண்ணிப்போம் ஆனா அது எந்த டைப்பான ஆன எனர்ஜிங்கிறத பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு யாருமே ஆர்வமா இருக்கிறது இல்ல ஆனா நம்மளோட கண்ணுக்கு தெரியாத நம்மனால டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாத எனர்ஜியால ஒவ்வொரு நாளுமே நம்ம ரெகுலேட் பண்ணப்படுறோங்கிற உண்மைய நாம அதிகமா இக்னோர் பண்ணிட்டு வரோம் ஒரு ஆழ்காடலோட அலையில எம்படா இருக்கக்கூடிய ஒரு டச் பண்ண முடியாத பெரிய எனர்ஜிஸ ஹேண்டில் பண்றதுக்கான அல்லது ரெகுலேட் பண்றதுக்கான எனர்ஜி எந்த ஒரு ஹியூமன்ஸ்க்குமே இல்ல எர்த்த தாங்கி பிடிக்கிற நம்மள கீழே வீழாம நம்மள தாங்குற நம்மனால டச் பண்ண முடியாத எனர்ஜிக்கான ஒரு கிராவிட்டி போர்ஸ் இன்னும் நம்மளால நல்லா புரிஞ்சு கொள்ள முடியல இந்த லெவல்ல நாம இருக்கப்போ அந்த எனர்ஜியை ரெகுலேட் பண்றதுக்கான பவருக்கு நாம எங்க போறது ஒரு பெரிய புயல் நம்மள நோக்கி வந்தா அந்த டச் பண்ண முடியாத ஒரு எனர்ஜிக்கு நம்ம ஃபுல்லா அடங்கி போயிடுறோம் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியோட விஷயத்திலயும் நாம தான் இருக்கும் நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணுல எம்பர்டா இருக்க ஒரு டச் பண்ண முடியாத எனர்ஜியையும் நாம புரிஞ்சு கொள்றது இல்ல ஆனா அந்த எனர்ஜி தான் நம்ம சாப்பிடுற உணவையும் உடுத்தக்கூடிய உடைகளையும் நம்ம சட்டப்பையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காசையும் நமக்கு கொடுக்குது இறுதியா நம்மளோட கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் நமக்கு ஹெல்ப்பா இருந்தும் கூட இந்த டச் பண்ண முடியாத எனர்ஜிலேயே ரொம்ப சிறந்த எனர்ஜியா இருக்கக்கூடிய தாட்ஸ பத்தி இன்னும் அவ்வளவா நம்ம புரிஞ்சு கொள்ளல ஆனா அதே சமயத்துல பிரெயினோட நுணுக்கமான ஒர்க்கிங்ஸ பத்தி நாம அதிகமாக லேர்ன் பண்ணிக்கொள்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதோட எஃபெக்டா சிகாகோ யுனிவர்சிட்டியை சேர்ந்த டாக்டர் சி ஹட்சன் ஹரிக் என்ன சொல்றாருன்னா நம்மளோட ஹியூமன் பிரெயின்ஸ்ல ஆயிரம் கோடியில இருந்து ஆயிரத்தி நானூறு கோடி நர்வ் செல்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த செல்ஸ் எல்லாமே ஒரு பிளானபிளான வேஸ்லதான் ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு நம்ம பாடியோட குரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு தேவையான செயல்பாடுகளை கம்ப்ளீட் பண்றதுங்கிற ஒரு கிளியரான அப்செக்டிவ்காக மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவான பிரெயின் இருக்குங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியல ஏன்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒன்னோட ஒன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஊடகத்தை கொடுக்கிற அதே ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாத மத்த எனர்ஜி கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஊடகத்தையும் கண்டிப்பா பெற்று தரும் சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டச் பண்ண முடியாத எனர்ஜிஸ் ஃபைன் பண்றதுக்கு தான் நமக்கு பிரெயின்னு ஒண்ணு இருக்கு ஸோ இந்த பிரெயினை நம்ம கரெக்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்மளால டச் பண்ண முடியாத எண்ணங்களை நம்மளால கரெக்டா ஃபைன் பண்ணி அதை நம்மளால ரெகுலேட் பண்ண முடியும் இதுக்கப்புறம் மைண்டோட ஃபங்க்ஷன்ஸ் குறிச்சு டாக்டர் ரைன் இன்னோவேட் பண்ண விஷயங்களோட நான் ஓனா கண்டுபிடிச்ச விஷயங்களையும் சேர்த்துக்கொள்றதுக்கு பண்றேன் நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மைண்ட் ட்ரிகரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள நான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் எனக்கும் என்கிட்ட ஒர்க் பாக்குற ரெண்டு ஸ்டாப்ஸுக்கும் இடையில ஒரு ஒர்க் ரிலேட்டடான ஒரு க்ளோஸ் டீம் இருக்குது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரை அண்ட் டெஸ்டோட வாயிலா எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் எங்க மேல கேர் வச்சு எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறத பத்தி நாங்க கரெக்டா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வகையில எங்க மூணு பேரோட மைண்டையும் ஒன்னாக்க கூடிய ஒரு ப்ராசஸ் மூலம் எங்களோட மைண்டை தூண்டுறது எப்படிங்கறத நாங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் நாங்க ஒரு சேரை சுத்தி அமைச்சுக்கிட்டு எங்க முன்னாடி கஸ்டமர் வச்சிருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கோட நேச்சரை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட்

ஒரு பிளானபிளான விஷயத்தை குறிச்ச ஒரு மூணு பர்சனுக்கு இடையில நடக்கக்கூடிய டிஸ்கஷனோட மூலம் நம்மளோட மைண்ட தூண்டக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ராங் யூனிட்டட் ஆக்ஷனோட ஈஸியான ரொம்ப பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது உங்க ஸ்ட்ராங் யூனிட்டட் ஆக்ஷன் டீமோட எனர்ஜியை நீங்க யூஸ் பண்றப்போ நீங்க எவ்வளவு அதிகமான நேரம் உங்க டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா ஒவ்வொரு மெம்பர்ஸும் மத்தவங்களோட ஐடியாஸ் ஆர்வமா எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப உற்சாகத்தோடவும் ஒரு இன்ஸ்பிரேஷனோட வேகமா அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு லேர்ன் பண்ணிப்பாங்க ஆனா இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களால ஒட்டுமொத்தமா ரெகுலேட் பண்ண முடியாது ஆனா இதை நீங்க எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த எக்ஸாம்பிள்ல இருந்தோம் ஒரு டச் பண்ண முடியாத எனர்ஜியை நாங்க அங்க எடுத்துக்கிட்டோம் சோ டச் பண்ண முடியாத எனர்ஜிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க நம்மளோட எண்ணங்கள் மேல நம்ம எவ்வளவு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றோமோ அவ்வளவு அதிகமா நம்ம டச் பண்ண முடியாத எனர்ஜியை நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் சோ இது எல்லாத்துக்குமான ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நீங்க உங்களோட முயற்சியை கைவிடாம இருக்கிறதுன்னு சொல்லி ஹீல் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ண Terima

பார்ட் தான் சிக்ஸ்த் சென்ஸ் இதோட வழியா தான் ஐடியாஸ் பிளான்ஸ் தாட்ஸ் இது எல்லாமே நம்மளோட மைண்டுக்குள்ள பிரைட்டன் ஆகுது இது சில நேரங்கள்ல இன்டீரியர் ஃபீலிங் சொல்லிட்டும் சொல்லப்படுது இந்த சிக்ஸ்த் சென்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட மூலியமா கிளியரா விளக்க முடியாது சக்சஸுக்கான பிலாசபியோட மத்த பாலிசியில டேலண்டே இல்லாம இருக்க ஒருத்தவங்க கிட்ட இதை நம்மளால கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா சிக்ஸ்த் சென்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய நாலேஜும் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட இருக்காது இந்த புக்ல இருக்கக்கூடிய பாலிசிய நீங்க எஃபெக்டிவா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் உண்மை உண்மைன்னு சொல்லி நீங்க கன்ஃபார்மா அக்செப்ட் பண்ணிப்பீங்க பிகாஸ் இந்த பன்னெண்டு பாலிசிலயுமே நீங்க வெல் ஸ்கில்ட் ஆயிட்டா சிக்ஸ்த் சென்ஸ் மூலியமா நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நீங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு ரொம்ப வார்னிங்கோட செயல்படுவீங்க இது மூலியமா அந்த டேஞ்சரை நீங்க ஈஸியா தவிர்த்திடலாம் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் நீங்க உங்ககிட்ட கிட்ட உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஏஞ்சல் எப்பயுமே உங்க கிட்ட இருக்கிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சோ இது எல்லாமே நம்மளோட கையில தான் இருக்கு இதுக்கப்புறம் ஆத்தர் நம்ம கிட்ட அதிசயங்களை பத்தி சொல்றாரு அதிசயம் மேல எனக்கு எந்தவித நம்பிக்கையுமே இல்ல அதுக்கு ஆதரவா நான் பேசுறதும் கிடையாது ஆனா நேச்சர் எப்பவும் தன்னோட லாஸ்க்கு என்னைக்குமே ஆப்போசிட்டா நடந்து கொள்ளாதுங்கிறத புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நேச்சரை பத்தின போதுமான அறிவு என்கிட்ட இருக்கிறது தான் அதுக்கு காரணம் இருந்தாலுமே நேச்சரோட சில லாஸ் புரிஞ்சு கொள்ள முடியாததா இருக்கு அதனாலதான் அந்த மாதிரியான லாஸ் ஏற்படுத்துற எஃபெக்ட்ஸ் நமக்கு ஒரு பெரிய அதிசயமா தோணுது இதுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலயே சிக்ஸ்த் சென்ஸ் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அதிசயம் மாதிரி தோணுச்சு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் ஒரு மிகப்பெரிய பவர் இந்த நேச்சர்ல இருக்கு அந்த பவர் ஆர் நாலேஜ் எல்லா பிசிக்கல் மெட்டீரியல்ஸோட ஆட்டம்ஸ் குள்ளையும் எல்லா எனர்ஜியோட நியூக்ளியஸ் குள்ளையும் பரவலா காணப்படுது இந்த மாதிரியான பவர் தான் ஓக் ட்ரீயோட சீட்ஸ் ஓக் ட்ரீயா சேஞ்ச் பண்ணுது கிராவிட்டியோட லாக்கு ஏத்த மாதிரியே மலையில இருந்து தண்ணிய மேல இருந்து கீழே நோக்கி ஓட செய்து டேல இருந்து நைட்டாவும் காலையில இருந்து இரவாவும் விண்டர் சீசன்ல இருந்து சம்மர் சீசனாவும் சேஞ்ச் பண்ண வைக்குது இத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இந்த மாதிரியான அதிசயங்கள் மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிக்ஸ்த் சென்ஸும் ஒரு அதிசயம் இதுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்சிருக்க லீடரை நாம அப்படியே ஃபாலோ பண்ணா நம்மளும் ரொம்ப பெரிய கிரேட் லீடரா ஆகலாம்னு சொல்லி லாஸ்ட் சாப்டர்ஸ்ல பார்த்தோம் அது மாதிரி தான் நான் ரொம்ப பிரமிப்போட பார்த்த பர்சன்ஸ் அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் நிஜமாலே நாம ரொம்ப சிறந்த பர்சனா உருவாகணும் அப்படின்னா கிரேட் பர்சன்ஸ் நாம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவங்க நடந்து கொள்றது மாதிரியே நாமளும் நடந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி நாம முயற்சிக்கிறதோட மூலியமா தான் நம்மளோட ரோல் மாடல் இருக்கக்கூடிய லீடர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நாமளும் படிப்படியா நம்மளோட லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியும் சோ நான் இந்த புக்கை எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் பப்ளிக் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் என்னோட லைஃப் அண்ட் ஒர்க்ல என்னோட மைண்ட ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒன்பது பர்சன்ஸ் பார்த்து அப்படியே அவங்கள மாதிரியே நான் நடந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணதோட மூலியமா என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரீஷேப் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் எடிசன் டர்வின் லிங்கன் பர்பேங்க் நெப்போலியன் போனபாட் ஃபோர்ட் அண்ட் கார்னகி இவங்க தான் அந்த ஒன்பது பர்சன்ஸ் ரொம்ப நாளா நானு ஒவ்வொரு நைட்டும் நான் இந்த ஒன்பது பர்சன்ஸையும் இன்வால்வ் பண்ணிருக்கேன் ஒரு இமேஜினான இமேஜின் கான்பரன்ஸ் மீட்டிங்க நடத்திட்டு வந்திருக்கேன் இவங்களை நான் என்னோட இன்வெசிபிள் கவுன்சிலர்ஸ் சொல்லி கால் பண்ணுவேன் நான் அந்த மீட்டிங்கை எப்படி செஞ்சேன்னா நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி என்னோட கண்ணை மூடிக்கிட்டு என்னோட கான்ஃபரன்ஸ் ரூம்ல இந்த ஒன்பது பர்சன் என்னை சுத்தி உக்காந்து நான் என்னோட மைண்ட்ல இமேஜின் பண்ணி பார்ப்பேன் அந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு எனக்கு என்னென்ன விஷயங்கள்ல அவங்க கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கேட்பேன் என்னோட இமேஜினேஷனை இந்த வகையில யூஸ் பண்றது மூலியமா நான் ஒரு பிளானபிளான அப்செக்டிவா என்கிட்ட வச்சிருந்தேன் அது மூலியமா என்னோட கன்சல்டன்ட் கிட்ட இருக்க

கண்காணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நேச்சர் லாஸ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை ஃபிட் பண்ணிக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னோட ஆள் மனசுல பதிய செய்யறபடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன் அடுத்து டியர் பர்பேங்க் கள்ளி ஹியூமன்ஸ் உண்ணத்தக்க ஒரு உணவா சேஞ்ச் பண்றதுக்கு இந்த நேச்சர் லாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாலேஜ எனக்கு அப்படியே கொடுக்கறபடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன் அடுத்து டியர் நெப்போலியன் போன ஒரு வேலையில இறங்குறதுக்கு உங்களோட சோல்ஜர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அவங்கள தட்டி எழுப்புறதுக்கு நீங்க கெயின் பண்ணிருந்தேன் அந்த அற்புதமான ஸ்கில்ல உங்க கிட்ட இருந்து நான் கேப்சர் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் டிஃபீட்ட சக்சஸா சேஞ்ச் பண்றதுக்கும் அப்டக்கல்ஸ் தகர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கையையும் நான் உங்க கிட்ட இருந்து கெயின் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அடுத்து டியர் பெயின் உங்களை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா வெளிக்காட்டுன்னு உங்க கிட்ட இருந்த ஸ்ட்ராங்கான பிலீவ் கிளியராவும் ரொம்பவே கரேஜோட வெளிப்படுத்தக்கூடிய ஸ்கில்லையும் அண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தாட் ஆஃப் ஃப்ரீடமையும் நான் உங்ககிட்ட இருந்து அதிகமாக கேப்சர் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அடுத்து டியர் டர்வின் நேச்சர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல

ஒரு முழுமையான ஒரு புரிதலை உங்ககிட்ட இருந்து நான் கெயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அடுத்து டியர் ஃபோர்ட் ஏழ்மையை வெற்றி கொள்ளவும் ஹியூமன் பிரைன்ஸ கரெக்டா ஆர்டர் பண்ணி அதை கரெக்டா இன்டகிரேட் செஞ்சு சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்த விடாமுயற்சி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் வில் பவர் இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட இருந்து கெயின் பண்ணனும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அடுத்து டியர் எடிசன் நேச்சரோட பல சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உங்ககிட்ட வச்சிருந்த நம்பிக்கை தோல்வியில இருந்து வெற்றியை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க மேற்கொண்ட அதிகமான ஒர்க்கையும் நான் கிட்ட இருந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் இது எல்லாத்தையுமே என்னோட இமேஜினேஷன் மூலியமா அந்த ஒன்பது பர்சன் கிட்டயுமே கேட்டேன் என்னோட கன்சல்டன்ட் எல்லாரும் இமேஜினேஷன் பர்சனா இருந்தாலும் நான் அவங்க கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஒரு அட்வென்ச்சர் டிராவலுக்கு கூட்டிட்டு போச்சு நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணதோட மூலியமா தான் என்னோட சிக்ஸ்த் சென்ஸோட என்னால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது இந்த சிக்ஸ்த் சென்ஸ் எங்க இருக்குங்கிறது சயின்டிஸ்ட் இது வரைக்குமே கண்டுபிடிக்கல ஆனா ஃபைவ் சென்சஸ் தவிர வேற விதமான ஒரு சோர்சஸ்ல இருந்தும் ஹியூமன்ஸ் தங்களோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்கிறது தான் உண்மை பொதுவா நம்மளோட மைண்டு ஒரு தேவையில்லாத தூண்டுதலுக்கு ஆளாகிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் நமக்குள்ள வரும் நம்மளை எமோஷனல் அடைய செய்யற அல்லது நம்மளோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ண செய்யற ஏதாவது ஒரு விஷயம் மூலியமா நம்ம அந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபீல் பண்றோம் எக்ஸாம்பிளுக்கு கார் டிரைவ் பண்றப்போ கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிச்ச சில பேர் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாவும் நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் ஃபீல் பண்ணிட்டு தான் வரோம் அதே மாதிரி நான் கேப்சர் பண்ண விரும்பின குறிப்பிட்ட கேரக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னோட ஆள் மனசுல சரியா பதிய வைக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட இமேஜின் கன்சல்டன்ட்ட தேடி போனது எனக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்ட பெற்று கொடுத்துச்சு அத நான் தொடர்ச்சியா என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் இப்போ என்னோட இக்கட்டான பிரச்சனைகளுக்கும் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காகவும் என்னோட இமேஜினேஷன் கன்சல்டன்ட் கிட்ட நான் அடிக்கடி போவேன் கண்ணுக்கே தெரியாத இந்த கன்சல்டன்ட் உடனான என்னோட மீட்டிங் அப்போ சிக்ஸ்த் சென்ஸோட வாயிலா என்ன ரீச் பண்ணக்கூடிய ஐடியாஸையும் எண்ணங்களையும் நாலேஜையும் ஏத்துக்கொள்ளக்கூடிய லெவல்ல நான் இருக்கேன் இருக்கிறத நான் பாக்குறேன் இது மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் ரொம்ப பெரிய பிரமிப்பு கொடுக்கறது மாதிரி இருக்குது சோ இறுதியா சிக்ஸ்த் சென்ஸ்ங்கிறது நம்ம நினைச்ச உடனே அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவு கிடையாது மித்த பன்னெண்டு பாலிசி எல்லாத்தையும் நம்ம பிராக்டிஸ்ல செயல்படுத்துறதோட மூலியமா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஆனா இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அந்த பன்னெண்டு பாலிசிலையுமே நம்ம பெரிய மேதை ஆயிட்டா மட்டும்தான் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் நம்மளோட பிராக்டிஸ்க்கு வரும் சோ அதனால நம்ம டைரக்டா எடுத்த உடனே இந்த சிக்ஸ்த் சென்ஸ் பாலிசியை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் போனா கடைசி படியில இருந்து டைரக்டா முத படிக்கு போக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி தான் அதை நம்மளால ரீச் பண்ண முடியும் அதனால ஒவ்வொரு பாலிசியையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களோட லைஃப்ல பெரிய பெரிய சாதனைகள் அடங்கியன்னு சொல்லி ஹீல் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றாரு

அதே மாதிரி நம்ம நமக்கான சக்ஸஸ்ஃபுல்லான பாலிசிஸ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த ஆறு பேசிக் ஃபியர்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபியர் இருந்தாலும் அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும் அதுதான் நம்ம நம்மளோட வெற்றியை நோக்கி போகக்கூடிய முதலடி இருந்தாலுமே ஏதோ ஒரு நேரத்துல ஒவ்வொரு பர்சனும் இந்த ஃபியர்ஸ் ஆல்ல கஷ்டப்படுறாங்க இந்த ஆறு ஃபியர்ஸ் ஆலையுமே கஷ்டப்படாத மக்கள் ரொம்பவே லக்கியான மக்கள் அந்த ஆறு ஃபியர்ஸ் என்னென்ன ஃபஸ்ட் ஏழ்மையை குறித்த பயம் இரண்டாவது கிரிட்டிசன் குறிச்ச பயம் அதாவது விமர்சனங்களை குறிச்ச பயம் மூன்றாவது ஹெல்த் ப்ராப்ளம் குறிச்ச பயம் நான்காவது ஒருத்தரோட அன்பை இழக்கிறது குறிச்ச பயம் ஐந்தாவது ஏஜிங்க குறிச்ச குறிச்ச பயம் பயம் ஆறாவது டெத்த இதே மாதிரி இன்னும் ஸ்மால் ஸ்மால் அண்ட் பியர்ஸும் இருக்கலாம் ஆனா அது எல்லாமே ரொம்ப கம்மியான லெவல் தான் முக்கியத்துவம் கொண்டது அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில இந்த ஆறு பியர்ஸோட பியர் ஷேப்ல தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பியருங்கிறது நம்மளோட மைண்ட் செட்டே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது உங்களோட மைண்ட் செட்

அதை நீங்க ஃபாலோ பண்ணா அது உங்களை அந்த சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய்டும் உங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க இக்னோர் பண்ணாலும் அல்லது நீங்க ரீச் பண்ண விரும்புற பிளேஸ் ரீச் பண்றதுக்கு முன்னாடி பாதியிலேயே அங்க நின்னுட்டாலும் கண்டிப்பா உங்களால அந்த வெல்த் ரிசோர்சஸ் ரீச் பண்ண முடியாது இந்த ரெஸ்பான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோடது தான் சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தேவை அந்த விஷயம் உங்க ரெகுலேஷன்ல தான் இருக்குது உங்களோட மைண்ட் செட் தான் அது மைண்ட் செட்ங்கிறது நீங்க ஒருத்தர் மட்டுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது வெளியில இருந்து உங்களால வாங்க முடியாது அது உங்களுக்குள்ளதான் உருவாக்கப்படணும் சோ நீங்க அந்த மைண்ட் செட்டை கிளியரா வச்சுக்கிட்டாலே உங்களோட வெல்த் ரிசோர்சஸ் ரீச் பண்ணிடலாம் சோ அதுக்கு முன்னாடி இந்த ஏழ்மையை குறித்த பயம் உங்களோட பகுத்தறிய கூடிய ஸ்கில்ல டிசைட் பண்ணுது உங்களோட இமேஜினேஷனை ஸ்பாயில் பண்ணுது உங்களோட முயற்சிய அதிகமா தடுக்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய உற்சாகத்தை குறைக்குது முக்கியமா இந்த ஏழ்மையை குறித்த பயம் தான் ஆறு பேசிக் பியர்ஸ்லயே ரொம்ப மோசமான ஒண்ணு இப்போ நம்ம இந்த ஏழ்மையை குறித்த பயத்தோட சிம்டம்ஸ் பத்தி பாப்போம் முதலாவது இன்டிஃபரன்ஸ் அதாவது அலட்சியம் ஏழ்மையை கொல்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கிறது லைஃப் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிறது அடுத்து லேக் ஆஃப் ஆம்பிஷன் லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் லேக் ஆஃப் இமாஜினேஷன் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் லேசினஸ் இது மூலமா இது அதிகமா வெளிப்படுது இரண்டாவது ரெசல்யூஷன் அதாவது தீர்மானம் நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தர் அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறதுக்கு நீங்க பெர்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஹாபிட் இது நாம ஒரு வேலி மேல உக்காந்துருக்கறது மாதிரி சோ எப்பவுமே தீர்மானம் நம்ம கிட்ட தான் இருக்கணும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தாதான் அது நம்மள வெல்த் ரிசோர்சஸ்க்கு கூட்டிட்டு போகும் மூன்றாவது சேட் அதாவது துன்பம் இது பொதுவா மத்தவங்க கிட்ட இருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கிறது நம்மளோட ரெவன்யூக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றது முகத்தை சுழிச்சுக்கிறது ரொம்ப பதட்டம் அடையிறது லேக் ஆஃப் அவேர்னஸ் ட்ரக் அடிக்ஷன் இது மூலமா வெளிப்படுது நான்காவது எக்ஸசிவ் வார்னிங் இது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் இருக்கக்கூடிய ரொம்ப நெகட்டிவான பேஜஸ் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வெற்றி அடைறது மேல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா டிஃபீட்டுக்கான பாசிபிலிட்டிய பத்தி திங்க் பண்றது அல்லது அத பத்தியே பேசிட்டு இருக்கிறது ஆனா அந்த டிஃபீட் எப்படி தடுக்கலாம்ங்கிற பிளான பத்தி எப்பவுமே யோசிக்காம இருக்கிறது ஒரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சரியான டைமுக்காக வெயிட் பண்றது சக்சஸ் அடைஞ்சவங்கள மறந்துட்டு டிஃபீட் ஆனவங்களை தன்னோட மைண்ட்ல வச்சுக்கிறது சிம்பிளா சொன்னா வடைக்கு நடுவுல இருக்க ஓட்டைய பாத்துட்டு அந்த ஓட்டையை சுத்தி இருக்க வடைய பாக்காம இருக்கிறது ஐந்தாவது டிலே இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்க நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம் வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய டைமை விட அதுக்கு அதிகமான டைம் எக்ஸ்கூசஸ் உருவாக்குறது மூலமா ஸ்பெண்ட் பண்றது வெல்த் சாட்டிஸ்பாக்சன் ஹாப்பினஸ் இதை எல்லாத்தையும் ரீச் பண்றதுக்கு பதிலா ஒரு மேட்ரே இல்லாத விஷயத்துக்காக நம்மளோட லைஃப் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிறது வெல்த் ரிசோர்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பதிலா ஏழ்மையை அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றது அதே மாதிரி வெல்த் குவிக்க கூடிய पर्सनோட कांटेक्ट வெச்சுக்கிறதுக்கு பதிலா ஏழ்மையா இருக்க ஒரு நபரோட தொடர்பு வெச்சுக்கிறது சோ இப்ப பார்த்த எல்லாமே ஏழ்மையை குறிச்ச சிம்டம்ஸ் அடுத்து இரண்டாவது ஃபியர் கிரிடிசிசம் குறிச்ச ஃபியர் இந்த ஃபியர் நமக்கிட்ட எங்க எங்கிருந்து வந்துச்சுங்கிறத யாராலையுமே உறுதியா சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த பயம் நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்கும் இங்க போய் பேசினா நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிருவாங்களோ அங்க போய் பேசினா நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிருவாங்களோன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணியே நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பீனியனை எங்கேயுமே முன்வைக்காம இருக்கிறது இதுதான் ரொம்ப மோசமான ஒரு பயம் இந்த கிரிட்டிசிசம் குறிச்ச பயம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சுயமுயற்சியை பாதிக்குது அண்ட் அவங்களோட செல்ஃப் இமேஜினேஷன் ஸ்கில்ல ஸ்பாயில் பண்ணுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்னஸ் டெவலப் பண்ண விடாம தடுக்கு இது மாதிரியான நிறைய வகையில அவங்களுக்கு டிஃபீட்டை ஏற்படுத்துது அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் வராங்க எல்லார்கிட்டயுமே இது அதிகமா காணப்படுது கேட்டாலும் சரி கேக்காட்டியும் சரி இது எல்லாருக்கும் அதிகமா வழங்கப்படுது சோ இது நேச்சராவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ அத நாம பெருசா எடுத்துக்காம அதை அவாய்ட் பண்ணிட்டு போறதுதான் நமக்கு நல்லது அதே மாதிரி இந்த கிரிட்டிசிசம் ஹியூமன் மைண்ட்ல ஒரு பயத்தையும் கோவத்தையும் விதைக்குது அதே மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை உருவாக்காது இப்போ இந்த கிரிட்டிசிசம் குறிச்ச சிம்டம்ஸ் பத்தி பாக்க பாப்போம் முதலாவது எக்ஸசிவ் போக்கஸ் ஆன் தி செல் அதாவது நம்ம மேல அதிக கவனத்தோட இருக்கிறது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் அப்பையும் அல்லது நமக்கு தெரியாத ஒரு தேர்ட் பர்சனை மீட் பண்றப்பையும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம பயப்படுறது அல்லது ஹெசிடேட் ஆகுறது நம்ம அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டா ஏதாவது தப்பா பேசிருவோமோ அதனால அவங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளே போட்டு குழப்பிக்கிறது இரண்டாவது போஸ்டர் நம்மளோட வாய்ஸ் நம்மளோட ரெகுலேஷன்ல இல்லாம இருக்கிறது மத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பயப்படுறது மூன்றாவது பர்சனாலிட்டி வீக்னஸ் நம்ம எடுத்திருக்க கூடிய டெசிஷன்ல உறுதியா இல்லாம இருக்கிறது நம்மளோட கான்வர்சேஷன் துணிச்சலாவும் டைரக்டாவும் ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா அதை கண்டுக்காம அப்படியே விடக்கூடிய ஒரு பழக்கம் மத்தவங்களோட ஒப்பீனியனை கவனமா ரிசர்ச் பண்ணாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே போகக்கூடிய ஹேபிட் நான்காவது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்பீரியாரிட்டி ஃபீலிங் ஹைட் பண்றதுக்கான ஒரு முயற்சியா ரொம்ப பேக்கா தன்னை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு பழக்கம் மத்தவங்க உங்களை அப்ரிசியேட் பண்ணணும்னு சொல்லி வார்த்தைகளோட மீனிங்கே தெரியாது தெரியாம அதை யூஸ் பண்றது ஸ்டைல் ஸ்பீச் பிகேவியர் இந்த விஷயங்களை அப்படியே மத்தவங்களை பார்த்து ஃபாலோ பண்றது இமேஜினேஷனான அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது இது மூலியமா இது அதிகமா வெளிப்படுத்தப்படுது ஐந்தாவது லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் அதாவது முன்முயற்சி இல்லாம இருக்கிறது இனிஷியேட்டிவ்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கொள்றதுக்கு மிஸ் பண்றது உங்களோட ஒபீனியன்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு பயப்படுறது உங்களோட ஓன் ஐடியாஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லாம இருக்கிறது உங்களை விட பெரிய லெவல்ல இருக்கவங்க கேக்குற கேள்விகளுக்கு ரொம்ப மழுப்பலா ரெஸ்பான்ஸ் பண்றது பேசுறதுக்கு தயக்கம் காட்டுறது உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ல ஹானஸ்டே இல்லாம இருக்கிறது சோ இப்ப பார்த்த இந்த சிம்டம்ஸ் மூலியமா தான் இந்த கிரிட்டிசிசம் குறித்த பயம் வெளிப்படுது இதுக்கப்புறம் மூன்றாவது ஃபியர் ஹெல்த் ப்ராப்ளம் குறித்த பயம் ஏஜிங்க குறித்த பயம் அண்ட் டெத் குறித்த பயம் இது ரெண்டோட இது ரொம்ப க்ளோஸான ஆன இருக்கு நம்ம இறப்ப மீட் பண்றதுக்கு நேரிட்டா என்னாகுமோ ஏதாகுமோனு சொல்லி பயப்படுறனாலயே டாக்டர்ஸ் கிட்ட வரக்கூடிய 75% மக்கள் இமேஜினரியான டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு ஃபேமஸ் ஃபேமஸான டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு பயத்துக்கான எந்த ஒரு காரணமுமே இல்லாம இருக்கப்போ ஏதாவது ஒரு நோயை குறித்து நாம திங்க் பண்றப்போ அந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் நம்மளோட பாடியில வரதா இந்த ரிசர்ச் தெரிவிக்குது நம்ம ஹியூமன் மைண்ட் ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒண்ணு நம்மளோட ஹியூமன் மைண்டால ஒண்ணு கிரியேட் பண்ணவும் முடியும் டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஆள் மனசுல இருந்து உருவாக்கிட்டா அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு நாம அதிகமா ட்ரை பண்ணனும் அதே மாதிரி ஒரு தூண்டுதலோட எனர்ஜிக்கு மக்கள் அதிகமா உட்படுறாங்க இது ஒண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மூலியமா ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு ஒருத்தரோட உடல் நலம் நல்ல சீரா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை மூணு பர்சன்ஸ் தனித்தனியா மீட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க இதுல முதல் பர்சன் அந்த நபர் கிட்ட போய் பேசுறாரு அவர் அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு உங்க ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் நீங்க ரொம்ப மோசமான ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டது மாதிரி இருக்குதே ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாரு இத கேட்ட உடனே அந்த பர்சன் அவரை முறைச்சு பார்த்துட்டு நான் நல்லாதான் இருக்கேன்னு நார்மல் ஆன்சர் பண்ணாரு இதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் அந்த நபரை மீட் பண்ணி அவர்கிட்ட போய் திரும்பவும் அந்த கேள்வியை கேட்டப்போ என்னன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது மாதிரி தான் தோணுதுன்னு அவர் ஆன்சர் பண்ணாரு இறுதியா மூணாவது பர்சன் அவர்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்டப்போ தான் நிஜமால ஏதோ ஒரு நோயால் அட்டாக் ஆனது மாதிரி ஃபீல் பண்றதா அவர் அந்த நபர் கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சோ இதனால நோயே சில நேரங்கள்ல நெகட்டிவான தாட்ஸோட ஷேப்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நிறைய விதமான எவிடன்ஸ் இருக்கு ஒரு தூண்டுதல் மூலியமா இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மைண்ட்ல விதைக்கப்படலாம் அல்லது நீங்களே உங்களோட மைண்ட்ல அதை கிரியேட் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே நம்மளோட கையில தான் இருக்கு இப்போ இந்த பியருக்கான சிம்டம்ஸ் பத்தி பாப்போம் முதலாவது இமேஜினரி டிசீஸ் ஏதாவது ஒரு நோயை பத்தி அதிக பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த நோய் மேல கேர் பண்றது மூலம் அந்த நோய் உங்ககிட்ட கிரியேட் ஆகும்னு சொல்லி நீங்களே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான ஒரு நோய பாட்டில்ஸ்ல வரக்கூடிய மருந்தனால சரி செய்ய முடியாது இது நெகட்டிவான திங்கிங்ல இருந்து வருதுனால பாசிட்டிவான திங்கிங்க தவிர வேற எதுவும் இதை சரி செய்ய முடியாது ரியல்லான ஒரு டிசீஸ் எந்த லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அதே அளவுக்கு இமேஜினரியான டிசீஸாலையும் உங்ககிட்ட அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இரண்டாவது எக்ஸசைஸ் நாம தினசரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வராம இருந்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரதான் செய்யும் சோ அந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் நாம ரீச் பண்றப்போ அத பார்த்து அதிக அளவுல பயப்படுறது இத தடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து எக்ஸசைஸ கரெக்டா பண்ணிட்டு வந்துடலாம் மூன்றாவது செல்ஃப் பிட்டி அதாவது சுய பரிதாபம் ஏதாவது ஒரு சிம்பத்திய நாடக்கூடிய ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அல்லது லேக் ஆஃப் ஆம்பிஷனுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்க தேடுறதுக்கு டிசீஸ் உங்களை அட்டாக் பண்ணது மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நான்காவது ட்ரக் அடிக்ஷன் நோய்க்கான காரணங்களை ஃபைன் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வழிய போக்குறதுக்காக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் ஐந்தாவது ஃபியர் ஆஃப் கெட்டிங் சிக் அதாவது நமக்கு நோய் வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறது ஏதாவது ஒரு நோயை பத்தி படிச்சு அந்த நோய் நம்மளை அட்டாக் பண்ணிருமோங்கிறதுக்கான பாசிபிளை பத்தி எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ பார்த்த எல்லாமே தான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் குறித்த பயத்தோட சிம்டம்ஸ் இதுக்கப்புறம் நான்காவது ஃபியர் ஒருத்தரோட அன்பை இழக்கிறது குறித்த பயம் ஜெலஸும் அதர் சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸும் ஒருத்தரோட அன்பை இழக்கிறது குறித்த பயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு பேசிக் ஃபியர்ஸ்லயே இந்த ஃபியர் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒன்னு மற்ற பேசிக் ஃபியர்ஸை விடவும் இதுதான் நம்மளோட ஹெல்த் அண்ட் மைண்டுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்குது இப்போ இதோட சிம்டம்ஸ் என்னென்னனு சொல்லி பார்ப்போம் முதலாவது ஜெலஸி நம்மளோட ஃப்ரெண்டையும் நம்ம லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனையும் சந்தேகப்படக்கூடிய பழக்கம் எந்த விதமான காரணமுமே இல்லாம தன்னோட லைஃப் பார்ட்னர் தனக்கு துரோகம் பண்ணிட்டுதான் அவங்க மேல பழி போடக்கூடிய ஒரு ஹாபிட் எல்லாரு மேலயுமே ஒரு பொதுவான சந்தேகத்தோட யாருகிட்டயுமே முழுசா எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாம நடந்து கொள்ளக்கூடிய பழக்கம் இரண்டாவது கிரைம் டிடக்ஷன் அதாவது குற்றம் கண்டறிதல் லேசான ஒரு தூண்டுதலோட காரணமா அல்லது எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சேல்ஸ் பார்ட்னர் அண்ட் லவர் இவங்க கிட்ட குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் மூன்றாவது கேம்பு அதாவது சூதாடுதல் அன்ப விலை கொடுத்து வாங்கிலாம் நம்பிக்கையில நம்மள நேசிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக சூதாடுறது திருடுறது ஏமாத்துறது அல்லது நமக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு வர ம மீறி ஸ்பெண்ட் பண்றது லபர் கிட்ட அவங்கள பத்தி நல்ல ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒருத்தவங்களோட அன்பை இழக்கிறது குறிச்ச பயத்துல வரும் இதுக்கு அடுத்து ஐந்தாவது பியர் ஏஜிங்க குறிச்ச பயம் இந்த பயம் ரெண்டு ரீசன்ஸ்ல இருந்து இருந்து வருது முதல் காரணம் நமக்கு வயசாயிருச்சுன்னா நம்ம ஏழ்மையை நோக்கி போயிருவோமோங்கிற ஒரு எண்ணம் இரண்டாவது காரணம் இறப்புக்கு அப்புறம் தனக்கு என்ன நடக்குங்கிற ஒரு கவலை இது ஏழ்மையை குறிச்ச பயத்தோட தான் அதிகமான கான்டாக்ட் வச்சிருக்கு வயசான காலத்துல தங்களோட லைஃப் ரென் பண்றதுக்கு மத்தவங்களோட கையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பர்சன் யாருக்குமே இந்த பயம் வரும் இப்போ இதோட சிம்டம்ஸ் என்னென்னனு சொல்லி பார்ப்போம் முதலாவது நான் என்சியாஸ்டிக் அதாவது உற்சாகம் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு வயசாயிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அதுல நாம கண்டிப்பா தோல்வியை தான் ரீச் பண்ணுவோம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட ரீசனா உங்களுக்குள்ள ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு எதையுமே முயற்சி பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் செல்ஃப் ட்ரை இமேஜினேஷன் செல்ஃப் டிபெண்டன்ட் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டதான் நம்பிட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ குளி தோண்டி புதைக்க ஒரு ஹாபிட் இரண்டாவது லேமண்ட் அதாவது புலம்பல் நீங்க நாற்பது அல்லது ஐம்பது ஏஜ் ரீச் பண்றப்போ ஒரு ஞானம் மற்றும் புரிதலுக்கான ஒரு ஏஜை நீங்க ரீச் பண்ணதுக்காக அவங்களோட தேங்க்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு பதிலா ஐயோ நமக்கு வயசாயிருச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் மூன்றாவது சம்பந்தமே இல்லாத டிரெஸ்ஸ உடுத்திக்கிறது உங்களோட உண்மையான வயசை விட ரொம்ப கம்மியான வயசு உடையவரா உங்களை காட்டிக்கொள்றதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில உங்களுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு மாடர்ன் டிரெஸ்ஸ வியர் பண்றது அல்லது அவங்களோட பிஹேவியரை அப்படியே ஃபாலோ பண்றது இது எல்லாமே ஏஜிங்க குறிச்ச சிம்டம்ஸ் இறுதியா ஆறாவது பயம் டெத்த குறிச்ச பியர் சில பேரை பொறுத்தவரை இதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு பயமா இருக்குது இந்த பியர் ஏஜிங்க குறித்த பயத்தோட அதிகமா கான்டாக்ட் வச்சிருக்கு இறப்ப பத்தி அதிகமா திங்க் பண்ணிட்டே இருந்து அவங்களோட பிரசன்ட் லைஃப் வாழாம அப்படியே விட்டுறது சோ இந்த ஹோல் வேர்ல்டுமே ஒரு நாலு விஷயங்களை மட்டும் தான் இன்வால்வ் பண்ணிருக்கு டைம் காஸ்மிக் ஸ்பேஸ் எனர்ஜி அண்ட் மேட்டர் ஹியூமன்ஸ்க்கு நிஜமாலே தெரிஞ்சிருக்க ரெண்டு ரியாலிட்டிஸ் ஆன எனர்ஜி அண்ட் மேட்டரை நம்மனால கிரியேட்டர் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுங்கறத பேசிக் பேசிக் சயின்ஸ்ல இருந்தே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம் ஆனா எனர்ஜி அண்ட் மேட்டரை நம்மளால வேற ஒரு ஷேப்ல சேஞ்ச் பண்ண முடியும் ஆனா அதை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது ஒரு ஆர்கியூ படி பார்த்தோம்னா லைஃப் இஸ் எனர்ஜி எனர்ஜி அண்ட் மேட்டருக்கு அழிவில்லாட்டி லைஃபுக்கும் அழிவு இருக்க முடியாது எனர்ஜியோட அனதர் ஷேப்ஸ் மாதிரியே நம்மளோட லைஃபும் டிஃபரெண்ட் சேஞ்சஸ்க்கு இன்வால்வ் ஆக கூடும் ஆனா அதை எப்பவும் அழிக்க முடியாது அதே மாதிரி டெத்ங்கிறது வெறுமனே ஒரு சேஞ்ச் தான் இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லி பாப்போம் முதலாவது நம்மளோட லைஃப் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் என்ஜாய் பண்றதுக்கு பதிலா இறக்கறத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது பொதுவா எய்ம்லெஸ்னஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்டால ஏற்படுது இந்த மாதிரியான பயம் ஏஜ் ஆன பர்சன்ஸ் கிட்ட அதிகமா இருக்குது சில நேரங்கள்ல யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் இந்த பயம் அதிகமா காணப்படுது இரண்டாவது சில பேரோட விஷயங்கள்ல டிசீஸ் வரும்போது ஹெல்த்தோட இம்யூனிட்டி பவர் பிரேக் ஆகுறப்போ ஒரு இறப்ப குறிச்ச பயம் கிரியேட் ஆகுது மூன்றாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பாவர்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் லவ் ரிலேட்டடான பிரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் இது எல்லாமே டெத்தை குறித்த பயத்தோட ரொம்ப பொதுவான ரீசனா இருக்கு சோ இப்போ பார்த்த சிம்டம்ஸ் எல்லாமே டெத்தை குறித்த பயத்தோட சிம்டம்ஸ் சோ இறுதியா இப்போ நம்ம பார்த்த இந்த ஆறு பேசிக் பியர்ஸும் நம்ம கிட்ட இல்லாம நம்மள வச்சுக்கிட்டா இந்த உலகத்திலே நாம தான் லக்கியான பர்சன் இந்த மாதிரியான பயம் உங்க கிட்ட இருந்தாலும் அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி சரியா திங்க் பண்ணி அதை முதல்ல சரியா செய்யுங்க அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க பதிமூணு பாலிசியையும் அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு அதிகமாக மான பெனிஃபிட்ஸ் பெற்று தரும் சோ பைனலா இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க பதிமூணு பாலிசியையும் லேர்ன் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா ஒன்ஸ் நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட பிராக்டிஸ்ல செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் நீங்க தான் உங்களோட ராஜா சோ இத மட்டும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களோட ஒர்க்க சரியா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீல் இந்த புக்க கம்ப்ளீட் பண்றாரு அதனால இன்னையில இருந்து நம்ம கிட்ட இருக்க பயத்தை ஒழிச்சிட்டு இந்த பதிமூணு பாலிசியையும் கத்துக்கிட்டு நம்மளோட ஒரு புதிய லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்